ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அன்பின் இனியவர்களே, நாம் அங்கே வந்து நாளைக்கு காலையிலிருந்து தான் நம்முடைய நிகழ்ச்சியை வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த டோட்டல் சப்ஜெக்டை நாம் நாளைக்கு காலையிலிருந்து தான் கவர் பண்ண போகிறோம். இப்போ இன்னைக்கு வந்து நாம் கூடியிருக்கிறதுனுடைய முக்கியமான நோக்கம், நம்ம எல்லாரும் முதல்ல இங்கே அசம்பிள் ஆகணுங்கிறது தான் முக்கியமான நோக்கம். இப்போ ஒரு காலத்தில் வந்து இப்போ நம்ம எல்லாரும் தேடின மாதிரி ஒரு காலத்தில் நானும் ஒரு காலத்தில் தேடிக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். இப்படி மூணு நாள் தொடர்ந்து லீவு இருந்தால் விட மாட்டோம் நாங்கள். இப்படி வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் லீவு இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணியிருந்துச்சுன்னா, சரி வெள்ளி சனி ஞாயிறு தானே இந்த மூணு நாள் போவோன்னு நினைக்கிறது இல்லை. இந்த வேலைக்கிழமை நைட்டு போய் அந்த இடத்துல போய் சேர்ந்துடுறது. வேலைக்கிழமை நைட்டே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேலைக்கிழமை நைட்டே பஸ் ஏறி அந்த இடத்துக்கு போய் நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு அந்த ஸ்பாட்டில் போய் உட்காந்துடுறது. உட்காந்தாருன்னு மறுநாள் காலையில் எழும்பும் போது அந்த அப்போ வந்து நம்ம அந்த எந்த உலகத்துக்கு போய் சேர்றோமோ அந்த உலகத்தினுடைய பிரஜையாக மாறிடுவோம். இப்போ அது இன்னும் தொடர்ந்து வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதனால தான் என்னென்னு சொன்னால், சரி நாம் எப்படி இது பண்ணோமோ அதே மாதிரி எல்லாருக்கும் மனநிலை அப்படி தான் செட் ஆகும். ஏன்னா இல்லைன்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து புறப்பட்டு வந்தோன்னு சொல்லி சொன்னால் இதை பண்ணணுமோ அதை பண்ணாமல் வீட்டை பூட்டணுமா, இதை எடுத்து வச்சோமா அதை மூடி வச்சோமா திறந்து வச்சோமான்னு சொல்லி அந்த நினைப்பு தான் வந்துட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கெல்லாம் வந்து நீங்கள் என்னெல்லாமோ சில இதுகளாம் சந்திச்சு தான் வந்திருப்பீங்க. எங்கெல்லாம் வந்து சேர்ந்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எத்தனையோ இதுகளை சந்திச்சு வந்திருப்பீங்க. அதெல்லாம் இன்னைக்கு ராத்திரியோட எல்லாம் சரியாயிரும். அதனால நாளைக்கு காலையில் எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம எல்லாம் நம்ம மேட்ரு அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாரும் தகுதி ஆயிரும். அதனால இன்னைக்கு வந்து சும்மா ஒரு முன்னோட்டம் ட்ரெய்லர் மாதிரி, அதனால சும்மா வந்து சரி வந்திருக்காம என்னால் ஏதாவது பேசணுமாங்கிறக்காக தான் சும்மா நம்ம ஃபார்மலாக நம்ம இது பண்ணுறோம். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஆன்மீகத்தை பொறுத்தளவுலையே நிறைய இது, அதாவது எப்படி சொன்னால் நம்ம எத்தனையோ மகான்களை சந்திச்சிருக்கிறோம், எத்தனையோ நூல்களை படிச்சிருக்கிறோம், எத்தனையோ பயிற்சி முயற்சிகள் என்னெல்லாமோ பண்ணியிருக்கிறோம். இதுக்கெல்லாம் நோக்கம் என்ன? இதெல்லாம் நம்ம படித்து தெரிஞ்சு அதை ஆராய்ச்சி பண்ணி நம்ம எதையோ ஒன்று அடையணுங்கிற இது வந்து அதில் நமக்கு அது ஏற்படுது. அப்போ எதையோ ஒன்று அடையிறதுங்கிறதுக்காக என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படி தான் நாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் எந்த நூல் எடுத்து பார்த்தாலும் நீ இதை பண்ணுனா உனக்கு இது கிடைக்கும், இதை செய்ய உனக்கு இது பெறுவாயின்கிற மாதிரி, நீ ஒன்று செஞ்சால் உனக்கு ஒன்று கிடைக்குங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அது ரொம்ப நியாயமாக தான் இருக்குது. எதையோ ஒன்று பண்ணி எதையோ அடையிறதுன்னு சொன்னால் ஒரு நியாயமாக இருக்குது. இதுதான் வந்து சொன்னால் நம்ம எத்தனையோ அனுஷ்டானங்கள், எத்தனையோ விதமான தியான முறைகள், எத்தனையோ பயிற்சிகள் என்னெல்லாமோ இருக்குது. நிறைய இன்ஸ்டியூஷன்கள்லாம் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் தப்பாக கரெக்டாக இன்னும் சொல்லி பார்த்தா எல்லாமே கரெக்டு தான், இல்லை எதுவுமே தப்பு கிடையாது. எல்லா இன்ஸ்டியூஷன்களும் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு முயற்சியை தூண்டுறாங்க, நாமளும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ அது வந்து எல்லாமே தேவைப்படுது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், கடைசியில் இது எப்படி முடியுதுன்னு சொன்னால் அந்த லாங்குவேஜே மாறி போயிடுது. முதல்ல நம்மளுடைய லாங்குவேஜ் என்னன்னு சொல்லி சொன்னால், எதையோ செய்து எதையோ அடைகிறதுங்கிற லாங்குவேஜ்லேயே நம்ம இருந்துகிட்டே இருக்கிறோம். ஆனால் முடிவிடம் வந்து எதையோ செய்து எதையோ அடைகிறதுங்கிறது கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னால், அந்த லாங்குவேஜ் அப்படியே தலைகளாக மாறிடுது. அடைகிறதுங்கிற லாங்குவேஜ் வந்து விடுறதுங்கிற லாங்குவேஜாக மாறிடுது. விடுறதுக்கு பேர் தான் விடுதலைங்கிறது. விடுதலைங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது, விட்டுட்டு போகிறது தான் விடுதலை. நம்ம விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த லாங்குவேஜ் மாறுறதுக்கு இடையில என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இதே மாதிரி தான் இப்போ நான் வந்து பெங்களூரில் இருக்கிறேன். ஒரு ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க அப்பாயின்மெண்ட். அவங்க திருவண்ணாமலையில் நம்முடைய போஸ்டரை பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ நான் வந்து அந்த நேரத்தில் பெங்களூர்லாம் போகலை, பெங்களூரில் இருக்குது, பெங்களூர்லேருந்து தான் வந்திருக்கிறோம்.
உங்களை சந்திக்கணும்னு சொல்லி கேட்டு ஃபோன் பண்ணாங்க. அப்போ நான் அந்த அட்வடே அந்த விளம்பரத்தில் என்ன சொன்னால் திருவண்ணாமலையில் வந்து டேட்டெல்லாம் முடிஞ்சிருக்கோம், நான் அவங்களுக்கு அவ்வளோ ரொம்ப தெளிவாக தெரியாதனால ஏதோ நாங்கள் இருக்கேன்னு நினச்சி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, திருவண்ணாமலையில் இருக்கிறேன்னு நினச்சி. உண்மையில் அந்த டைமில் நாங்கள் இல்லை. அப்போ நான் வந்து அவங்க பெங்களூர்னு சொன்னதுனால நான் பெங்களூருக்கு வர வேண்டிய இருக்குது, வரும்போது உங்களை சந்திச்சுக்கலான்னு சொல்லும்பொழுது இப்போ நான் தற்செயலாக இப்போ நாங்கள் போகும்போது அந்த நபர்கள்லாம் வந்தாங்க. அதில் யாருக்குமே தமிழ் தெரியாது. அதில் ஒரு ரெண்டு பேர் வந்து மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவங்க, ஒருத்தர் அங்கே சென்னை அந்த பெங்களூர்லேயே உள்ளவர், ஆனால் அவருக்கும் தமிழ் தெரியாது, அவருக்கு எனக்கு கன்னடா தான் தெரியும். அதில் ஒருத்தர் வந்து அவர் சர்ஜன். அவர் இப்போ அந்த அவங்களுடைய இதை பற்றி தான் இப்போ அவங்கள்ட்ட டிஸ்கஷன் பண்ணால் தான் அடுத்த மாத இதழுக்கு ஒரு ஆர்டிக்கலாக எழுதிக்கிட்டு இருக்கிறேன், அதனால் சீக்கிரம் அடுத்ததில் வரும் அது. இப்போ அவங்க என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய கருத்துக்களை தெரியணும்னு சொல்லி, ஏன்னா அவங்க நிறைய முயற்சி பண்ணிடுறாங்க, என்னெல்லாமோ பயிற்சி பண்ணிடுறாங்க, எத்தனையோ மகான்களை சந்திச்சிருக்கிறாங்க, என்னெல்லாமோ பயிற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்க கேள்விகள் எல்லாமே நம்முடைய, நான் ஒரு கருத்தை சொன்னோன்னு சொன்னால் அந்த கருத்தை எடுத்து அதை எப்படி பயிற்சி பண்ணி என்ன அடைகிறதுங்கிற மாதிரி தான், அது அப்படியே லாங்குவேஜை மாற்றி மாற்றியே தான் சொன்னேன். எதை பேசினாலும் உடனே அதை என்ன பண்ணணும் அதை பண்ணி என்ன அடைகிறதுங்கிற மாதிரி, எதையோ செய்து எதையோ அடைகிறதுங்கிற மாதிரி தான் அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. இந்த லாங்குவேஜ் அவங்க லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. பிற கடைசியில் அப்படி இது பண்ணி நம்ம சொன்னாலும் புரிஞ்ச மாதிரி புரிஞ்சுக்கிடுறாங்க, பழையபடி அதை எப்படி செயல்படுத்துறதுங்கிற மாதிரி, பழையபடி அதை செயல்படுத்துறதுங்கிற மாதிரி வந்துடுறாங்க. ஏன்னா நம்ம அப்படிதான் பழகிக்கிட்டே வந்திருக்கோம், பல வருஷமும் அப்படிதான் பழகிட்டு இருக்கிறோம், நிறைய பேர் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, என்கரேஜும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மையில் தான் அவங்க செயல்பட்டாங்க. அதனால ஒன்றும் அதிசயம் கிடையாது. சரி, இருந்தாலும் அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் ரொம்ப குறுக்கிடுறதுனால இப்போ நம்ம தமிழ்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாக நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் அவங்களுக்கும் சரியான அறவுறை லாங்குவேஜ், நமக்கு அறவுறை லாங்குவேஜ் எல்லாமே சேர்ந்து ஒரு அறவுறையாக டீல் பண்ணோம். அதனால் கொஞ்சம் நம்ம புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க, படிச்சுட்டு நம்ம அடுத்தாப்புல நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. வந்த பிறகு ஃபர்தராக அது என்ன ஆகுதுங்கிற என்பதை தான் பார்க்கணும். அது இப்போ இந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த நம்மளுடைய லாங்குவேஜே வந்து அப்படி தான் இருக்குது. ஆனால் அதுதான் முதல்ல நம்மளை வந்து நம்மளை டெவலப் பண்ணுறதுக்கு, நம்ம ஒரு இடத்த அடைகிறதுக்கு என்ன தான் நம்ம விருப்பப்படுவோம். நமக்கு என்ன நிறைய இதுகள் வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு வேற ஒரு நல்ல நிலைக்கு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். இப்போ எல்லாமே வந்து இப்போ விடுதலைங்கிறதே கூட என்னன்னு சொன்னால் அதுவுமே எதுவும் அடைகிற மாதிரி ஒரு இடங்கிற மாதிரி தான் நம்முடைய கற்பனையில் இருக்கும். உண்மையில் விடுதலைங்கிறத விட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கிறது தான் விடுதலை. வழிய ஏதோ அடைஞ்சு போய் ஒரு இடத்துல போய் ஏறி போய் உட்காந்துக்கிறது இல்லை. அது நம்ம மனசில் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அது ஏதோ ஒரு உயரமான இடம் போல் அங்கே இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாரும் எட்டாமல் எங்கேயோ இடத்துல போய் சேஃபாக உட்காந்து நம்ம லாக் பண்ணி உட்காந்துக்கலாம்ங்கிற மாதிரி அப்படி ஒரு நினைப்பு இருந்துகிட்டு இருக்கு. அதனால் இதெல்லாம் சொல்லுன்னு சொன்னால் அது அந்த லாங்குவேஜினுடைய ஒரு மாற்றம். இப்போ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால், இப்போ நாளைக்கு வந்து அதை கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் கொஞ்சம் அதை ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்குறோம். இதில் நிறையா பேர் நினச்சுன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, பண்ணனால அவங்களுக்கு சும்மா ஒரு இது ஒரு ரெக்ரியேஷன் மாதிரி அவங்களுக்கும் வந்து இருக்கிறாங்க. அதனால் இது வந்து அதனால தான் நாங்களும் என்னென்னு சொல்லி சொன்னால், முகாமில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் முகாமில் கலந்துக்கிடுங்க, நீங்கள் ஃபேமிலியோட கூட வாங்கன்னு சொல்லி நம்ம எல்லோரையும் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் நம்ம புதுசாக வர்றவங்களுக்கும் நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டவங்களையும் கூட நீங்கள் ஃபேமிலியோட கூட வாங்க, நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதாது, உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், ஏன்னா அந்த காலத்தில் அப்படி தான் ஒரு பயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் அவர் எங்கேயும் நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோன்னு சொல்லி மனைவி நினைப்பாங்க முதல்ல. அதனால் மனைவி என்ன பண்ணுவாங்க, கணவரை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிடணும்னு சொல்லி ஒரு பவர் பார்ப்பாங்க. கணவரும் என்ன சொன்னால் அவரும் அப்படி தான் நினச்சிட்டு தான் இருப்பார். நம்ம வந்து என்னைக்கு வீட்டை விட்டுட்டு போகிறோமோ தெரிலன்னு நினச்சிக்கிட்டே தான் அவரும், சரி போனாலும் பரவாயில்ல நாம் அந்த இடத்த அடையாமல் விடக்கூடாதுங்கிற மாதிரி தான் அவங்களும் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையில் அப்படி தான் தேடிக்கிட்டு இருந்துருக்குறாங்க. ஆனால் உண்மையானது என்னன்னு சொல்லி சொன்னால் அப்படி அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. இது எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாரும் தெரிஞ்சிக்கிட வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு உள்ள விஷயம் இல்லை, எல்லாருக்குமே உள்ள விஷயம். அது கணவனுக்கும் பொதுவானது, மனைவிக்கும் பொதுவானது, குழந்தைகளுக்கு கூட தெரிய வேண்டிய விஷயம்தான். அதனால் இது வந்து நம்ம வாழ்க்கையோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கை முறை தான். அதை வந்து ஒரு வாழ்வியலாகவே நம்ம மாற்றிக்கிடுற மாதிரி தான் நம்ம அதை வந்து அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், அதை விஞ்ஞானமாக ஆக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், இது ஒரு வாழ்வியல் முறை தான். ஆன்மீகங்கிறது வந்து
நம்ம வாழ்க்கையிலேருந்து தப்பி எங்கேயோ போய் காட்டுக்குள்ளேயோ மலைக்குகையிலேயோ போய் மறைஞ்சு வாழ்கிற வேலை இல்லை. அதனால என்னன்னு சொல்லி சொன்னால், அதனால தான் சொல்லி சொன்னால், இந்த முகாம் ஒரு சாக்காக வச்சு எல்லோரும் ஃபேமிலியோடு வாங்க. இப்போ இதுவரை நம்ம ஏற்காடு வந்து ஒரு சம்மருக்கு நல்லாயிருக்கும், அதனால் எல்லாருமே வாங்கன்னு சொல்லி முடிஞ்ச அளவில் என்கரேஜ் பண்ணுற காரணமும் அதுதான். அதனால் இதை நம்ம வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நாம் நல்ல நாளையிலேருந்து நம்ம வந்து ஒரு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்க போகுது. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் நம்ம லஞ்சு முடிச்சுட்டு நம்ம எல்லாருமே கிளம்பிடலாம். அது போக என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இதில் வந்திருக்கவங்களே நல்லா தெளிவடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராக்டிக்கலாக வரக்கூடிய சந்தேகங்களை வந்து நீங்கள் அவங்கள்ட்டே கூட பரிமாறிக்கிடலாம். இப்போ என்கிட்ட தான் வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் கூட இருக்கிறவங்கள்ட்டே நீங்கள் வந்து அதை கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்களே உங்களை வந்து அதை கைட் பண்ணிடுவாங்க. அதனால் இது வந்து நிறையா பேர் புரிஞ்சவங்களே நிறையா பேர் இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் அவங்களே நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிடுங்க. இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு புதுசாக எதையும் ஒரு கருத்தை நம்ம ஒன்றும் ஃபர்தராக அப்படியே டெவலப் பண்ணுறதுக்காக இது நம்ம கூடலை. அதனால் இது சும்மா ஒரு நம்ம எல்லாருமே சந்திக்கணுங்கிற நோக்கத்துக்காக நம்ம வந்து இப்போது கூடியிருக்கிறோம். அதனால் நம்ம வந்து நம்ம கொஞ்சம் எல்லாருமே ஓய்வுக்கே கூட போயிடலாம், போயிட்டு நாளைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஆரம்பிக்கலாம். அதனால் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நம்ம இங்கே வச்சுக்கிட்றோம். ஏன்னா நிறைய பேர் செலவங்க கூட இன்றைக்கி நைட்டு இன்னும் கொஞ்சம் லேட்டாக கூட வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இப்போ கூட வந்துகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க. செலவங்க முடியாதவங்க விடிய காலம் கூட வந்து சேருவாங்க. அதனால் நம்ம வந்து சப்ஜெக்டை வந்து நம்ம நாளைக்கு காலையில் தான் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆரம்பிக்கிறோம். முதல் சப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கிறதெல்லாம் ஆரம்பிக்கிறோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கிறதுலையே பேசிக்கெல்லாம் உள்ளது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிலேருந்து எது புரிஞ்சுக்கிடணும், என்ன தெரிஞ்சுக்கிடணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் மற்ற வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் அது முதல்ல ஆரம்பிக்கிறோம். அப்புறம் அதுக்கப்புறம் அகம்புறம்னு சொல்லி நாம் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலாக அதை சில கிளாஸிஃபிகேஷன் வச்சுருக்கிறோம். அந்த கிளாஸிஃபிகேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கும் நமக்கும் என்ன தொடர்பு, நாம் என்ன பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற ஒரு நிதானம் நமக்கு ஏற்படும். அதனால் அந்த ஃபஸ்ட்டு 2 டாப்பிக்கு வந்து அது ரெண்டுமே போதும், வேறு ஒன்றுமே வேண்டியதில்லை. அப்புறம் மற்றதெல்லாம் அந்த 2 டாப்பிக்கையும் கொஞ்சம் பல ஆங்கிளில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறக்காக தான் மற்றதெல்லாம். அதனால் அந்த 1st 2 டாபிக் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அந்த 1st 2 டாபிக் வந்து நாளைக்கு ஒரு நாளில் அந்த 2 டாப்பிக்குமே முடிஞ்சிடும். அதனால் நாளைக்கே வந்து கிட்டத்தட்ட ஃபைனலாக எல்லாத்தையும் நீங்கள் தெரிய வேண்டியதெல்லாம் நாளைக்கு ஒரு நாள்லையுமே தெரிஞ்சுக்கலாம். மற்றதெல்லாம் நீங்கள் அதனுடைய ஃபர்தர் டெவலப்மெண்ட்டு தான், அது வந்து ஒவ்வொரு அணுகுமுறையிலையும் இது கொண்டு போகும். இந்த தடவை வந்து மற்ற நாளோட இந்த தடவை கூட ஒரு நாள் நம்ம அடிஷ்னலாக வந்திருக்கு. அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் எல்லா ஆங்கிள்லேயும் நம்ம அதை பார்த்து ஒரு டோட்டல் சப்ஜெக்டை நம்ம கவர் பண்ணிடலாம். அதனால் நம்ம அதை இந்த இடம் நம்ம சிம்பிளாக முடிச்சுக்கிடுவோம். வேறு யாராவது நீங்கள் பேசணும்னு ஐடியா இருக்கா? வந்திருந்து நம்ம எல்லாம் ஞானிகளாகவும் விடுதலையற்றவர்களாகவும் மாற்றி கொடுத்த, இன்னும் இந்த சமுதாயத்தை மாற்ற இருக்கின்ற நம்முடைய ஐயா அவர்களை நம் அனைவர் சார்பாக முதலில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய காலை நிகழ்வாக முதலில் நாம் வேதாந்தம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை நாம் இன்னைக்கு புதிதாக வெளியிட இருக்கின்றோம். துவக்கமாக இந்த வேதாந்த புத்தகம் எவ்வாறு உருவானது என்பதை நம்முடைய மிஷனுடைய நம்முடைய பகவத்பாதையினுடைய ஆசிரியரும் பகவத் மிஷனுடைய பொருளாளராகிய நம்முடைய ஜீவமணி ஐயா அவர்கள் முதலில் புத்தகம் உருவான விதத்தை சொல்வார்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். ஞான குரு பகவத்யாவை வணங்கி இந்த வேதாந்தம் புக் மிகவும் அற்புதமான, வேதத்தை மிக எளிமையாக புரிந்து கொள்ளுமாறு ஐயா அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த புத்தகம் ரெடி ஐயா மேட்டர் நம்ம கிட்ட கையில் கொடுத்து 1 நேரம் ஆயிடுச்சுங்க. 1 நேரம் ஆகி அதுக்கப்புறம் கரெக்ஷன் நிறையா போட்டு அந்த புக்கு வந்து பல தடவை படித்து நம்ம வந்து அந்த புக் உருவாயிருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா வேதத்தை நல்லா
முழுசா தெரிஞ்சவங்க கூட விடுதலை அடைஞ்சிருக்காங்கன்னா தெரியாது. ஏன்னா வேதம் வந்து ரொம்ப வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையா இருக்கு. அது முழுவதுமாக கற்றவங்களால கூட விடுதலை இதுல அடைஞ்ச மாதிரி தெரியல. ஆனா இந்த புக்கை நம்ம படித்தோம்னா வேதத்தின் ஆதி அந்தம் வேதாந்தம் முழுவதுமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதோடு அல்லாமல் ஐயா கொடுத்திருக்கிற எளிமையான இந்த விடுதலையை இதுதான் அந்த முக்தி நிலை என்பதை நிரூபி உணரும் வண்ணம் நம்ம வந்து இந்த வேதாந்த புத்தகத்தில் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளா அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா நமக்கு ஐயா கொடுத்துட்றாங்க. ஆனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் அதுவா அப்படின்னு எப்படி நமக்கு வெரிஃபை பண்றது வேணும் பார்த்தீங்களா? அந்த வெரிஃபை பண்றதுக்கு தான் இந்த வேதாந்தம் இருக்கு. வேதத்தையும் சொல்லி நம்ம புரிதலையும் கொடுத்து இரண்டையும் ஒப்பிட்டு மூன்று பகுதிகளாக இந்த நூல் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நூல் ஒரு வருஷத்துல எப்படி உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே கரெக்ஷன் ஒரு கைலாசம் ஐயா பகவத் ஐயா ஐயாவும் படிச்சுட்டு இன்னொரு சாப்டர் சேர்த்துனா பரவாயில்ல முக்தி நிலையும் சேர்த்துனா பரவாயில்ல சொல்லிட்டு ஒவ்வொரு இதா செதுக்கப்பட்டு மிக அழகாக வந்திருக்குது. இது எனக்கு உண்மையிலேயே இந்த ஞான முகாமில் வெளியுறுமாங்கிறது எனக்கே டவுட்டா இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய வேலை இருந்துட்டு இருந்துச்சு. ஐயா ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு காலை 11 மணிக்கு டிவி பார்த்துட்டு இருக்கேன் ரிலாக்ஸா சென்னை தான் ஃப்ரீயா இருக்கிறோன்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்போ ஃபோன் பண்றாங்க அந்த புக் என்ன ஆச்சுன்னாங்க ரெடி ஆயிட்டு இருக்கீங்க கரெக்ஷன் தாங்க போட்டுட்டு இருக்கேன் இந்த மேல வெளியிட்டுட்டா பரவாயில்ல அப்படின்னாங்க. அந்த வார்த்தை எனக்குள்ளார இறங்கின ஒரு வேகம் அன்னைக்கு உட்காந்து இரவு வரை அதை சரி பண்ணி அன்னைக்கே கொரியர் பண்ணி அடுத்த நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு கடைசி ஒரு 15 நாள்ல வந்து ஃபுல் ஸ்விங்கா ஒர்க் பண்ணி கடைசியத்த பண்டு டைட் ஆகி அது சரவணன் சொல்லி அவர் வந்து அதெல்லாம் தெரியாது எனக்கு வந்து மே 1 நாம ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவரு அடுத்த நாள் காலையில கொண்டாந்து அந்த பண்டை கொடுத்து சுட சுட நேத்து தான் பண்டல் வந்துச்சு. அதை வந்து பிரிச்சு பார்த்து பிரமிச்சு அதை வச்சிருக்கோம் நாங்க. இப்ப இது எனக்கு வேதத்தை இது மாதிரி தெரியாது வேதத்தையே சாஸ்திரங்களை பத்தி தெரியாது. இதை படிச்சு விட்டுதான் இவ்வளவு விஷயம் இருக்கா இவ்வளவு பெரிய விஷயத்தை தான் ஐயா இவ்வளவு எளிமையா கொடுத்துட்டாரா அப்படி. இப்ப இது நம்ம ஐயா புரிதலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அப்படிதான் நம்ம மனநிலை இருக்கு. நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த நிலைக்கு போயிடுறோங்கிறது தெளிவா புரியுது. அந்த அற்புதமான விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு. நீங்க எல்லாருமே அதை வாங்கி படிக்க வேண்டிய நூல். இந்த நூலுடைய விலை வந்து 300 ரூபாய். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 250 பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணிருக்கோம். கண்டிப்பா எல்லாரும் வாங்கி படிங்க. ரொம்ப அற்புதமான நூல் என்று கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றோம். இந்த வேதாந்தம் புத்தகம் ஐயாட நாம பேசிட்டு இருக்கும் பொழுது வேதாந்தம் அப்படிங்கிறது எத்தனை லட்சம் பேரை கூட்டு வச்சு சொன்னாலும் அது ரகசியம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வேதாந்தத்தில் 4 முக்கியமான மகா வாக்கியங்கள் இருக்குது. சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா எவ்வளவு பேர் எத்தனை லட்சம் பேரை கூட்டு வச்சு நம்ம சொன்னா கூட அது ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதை மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய பண்டிதராக இருக்கிறது என்பது வேறு. அதில் நம்ம முழுவதுமாக படிச்சு அதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சு பண்டிதராக அதில் பாண்டித்யம் பெற்று இருக்கிறதுங்கிறது வேறு. அதுவாகவே மாறி இருக்கிறதுங்கிறது வேறு. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதனாலதான் வேதத்தை கூட்டு நம்ம சொன்னோம்னா அது ரகசியம் அப்படின்னு சொல்றதுக்கான அடிப்படையான வார்த்தை அது. வேதத்துல 4 வேதம் தெரியும் எல்லாருக்குமே. அதுல நாம 2 பிரிச்சுக்கோம் கர்மகாண்டம் ஞான காண்டம்னு சொல்லி. அது கர்மகாண்டம் என்பது எல்லாமே சடங்கு முறைகள் சார்ந்த விஷயங்கள். இந்த ஞான காண்டம் அப்படின்னு நம்ம வரும் பொழுதுதான் அதுல முக்கியமாக இருக்கக்கூடிய 4 அகம் பிரம்மாஸ்மி பிரஜான பிரம்மம் அயனாம்ச பிரம்மம் தத்துவமசி நாலே 4 இதுலதான் மகா வாக்கியம். இதை சார்ந்து அடுத்து இருக்கிறதெல்லாம் உபனிஷத்துக்கள். இந்த உபனிஷத்துக்கள்லையும் 112 முக்கியமா சொல்லுவாங்க. அதை 18 பிரிச்சு 12 ஆக்கி 8 படிச்சா போதும். அதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லானது கேனா உபனிஷத். ஸோ இந்த உபனிஷத்துக்கள் அடுத்ததாக ஆன்மீகம் அப்படின்னு நம்ம உள்ளுக்குள்ளார போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நானா ஜீவவாத கட்டளை அப்படின்னு ஒரு புக்கு. அது டைம் இருந்தால் அதை மட்டும் என்ன நடக்கு சொல்றேன். அடுத்தது ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த ரகசியம். அடுத்தது பகவத்கீதை. அடுத்தது ரிபுகீதை. அடுத்தது ஈஸ்வர கீதை. அடுத்தது அஷ்டவக்ர கீதை. அதுக்கு அடுத்தது ரொம்ப அற்புதமான புக்கு யோக வாசிஷ்டம்.
ஞான வாசிஷ்டம் சொல்லுவாங்க. அப்போ இதுதான் பஞ்சதசி. நாம சொல்லிட்டு இருக்கிற புக்கு எல்லாமே ஆன்மீகத்தினுடைய டெத், இதுதான் ஆணிவேர். இந்த ஆன்மீகத்தை இதெல்லாம் இதுதான் தூக்கி நிறுத்துது அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட் சொன்ன லிஸ்ட் பஞ்சதசி. பஞ்சதசி படிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க நம்முடைய ஞானத்துல அவர்கள் முழுமை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அத அதுக்கு அடுத்தது கைவல்ய நவநீதம். ஸோ இத்தனை புத்தகம் சொல்லியிருக்கிற இது இதுதான் அடிப்படை ஆணிவேர். சரி, இப்போ இந்த இவ்வளவு புத்தகங்களும் என்ன சொல்லுது நமக்கு, அதுதான் அதனுடைய மைய கருத்து. இவ்வளவுதான், இந்த எல்லா புத்தகமும் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இப்ப சமீபத்தில் நாங்க சென்ற மாதம் நானே ஒரு நவனித்தர்லாம் ஒரு நண்பர் ஒருத்தர் அவர் ஒரு சாமிஜி வந்திருந்தாரு, அவர் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அப்போ கார்ல வரும்போது சொல்லியிருக்காங்க, வெறி நண்பர்கள் வந்திருக்காங்க, ஐயா பகத் ஐயாவுடைய சீடர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு ஒன்று. சரி, நான் அவங்கள பார்க்கணுமே, அவங்களோட டெப்த் எவ்வளோ இருக்கு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு அந்த சாமி சொன்னார். ஒரு காலத்தில் எனக்கு காவி வேஷ்டினா அவ்வளவு பிரியம் அவ்வளவு பயம், ரெண்டுமே இருக்கும். வேஷ்டியை கட்டிக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம், அந்த உத்ராட்சி போட்டுக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம், ஆனால் அது போட்டிருக்கவங்க கட்டிக்கிறவங்கள்ட்ட போகிறதுக்கு பயம். இவ்வளோதான் விஷயம். இப்போ முதன்முறையாக அவங்க சொல்கிறாங்க டெப்த்தை பார்க்கணும் அப்படின்னு. ஓய் தாராளமாக பார்க்கலாமே, ஒன்றும் இல்லை. ஐயாவுடைய கான்செப்ட் என்ன சொல்லுங்கன்னு நாங்கள் அதை சொன்னோம். அதெல்லாம் ரைட்டு தாங்க, நீங்கள் வந்து ஆரிஜினை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னு சொன்னேன், நானாஜீவாத கட்டளை தான் சார் படித்த புத்தக ஐயா அப்படின்னு. அப்படியா? அப்போ நானாஜீவாத கட்டளை அப்படின்னா அந்த பேரே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். இந்த நானாஜீவாத கட்டளை அப்படின்னா நானானா பல பலன் அர்த்தம், ஜீவனா நான் மனிதன். அப்போது வாதம்னா நம்ம பேசிட்டு இருக்க கருத்து, கட்டளைனா உரை, இவ்வளோதான். அப்போ ஒரு ஜீவன் பல பலவாக இருக்கிற நான் அப்படிங்கிற ஒண்ணு கர்த்தாவாக செயல்படுபவனாக போக்தான அனுபவிப்பவனாக தியானா அப்படின்னு சொன்னா அறிவாக இருக்கிறேன். அப்போ நான்கிற ஒண்ணு இப்படி பலவாக இருக்கிறதாக எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம். நான் தான் அதிகாரி, நான் தான் செயல் செய்யறேன், நான் தான் அனுபவிக்கிறேன், நான் தான் அறிவாளியா இருக்கிறேன். அப்போ இந்த நான் இப்படி, அப்போ இப்படி பல பலவாக இருக்குதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நான்ன்றது அப்படி இல்லை. அது எப்படி இருக்கு அப்படின்னா, நான் சொன்ன எல்லா புத்தகமும் எங்க வந்து நிற்பாங்க, அதனுடைய டெப்த் என்ன அப்படின்னு சொன்னா தத்துவமசி. இதுதான் இத்த நான் சொன்ன புத்தகம் எல்லாம் அதுக்கு எது மகா வாக்கியத்தில் ஆறுச்சுன்னா தத்துவமசி. தத்துவமசின்னு என்ன? தத்துவம் அசி, தத்துன நீ, தோம் அதாவது நான் அப்படின்ற ஒண்ணு, தோம் அப்படின்றது அந்த இடத்துல கொஞ்சம் முரண்பாடுகள் வரும். எப்படி வேணாலும் போட்டு நான் தமிழ்ல சொல்றேன், நீயே கடவுளாக இருக்கிற, இவ்வளவுதான் தத்துவமசி. அப்படின்னா நீயே கடவுளாக இருக்கிற, இவ்வளவுதான் விஷயம். இந்த விஷயத்தை தான் இத்தனையும் சொல்லி இருக்குது. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம படிச்சாச்சு, எல்லாத்தையும் புரிஞ்சாச்சு. நேற்று ரிசல்ட் என்ன? அதான முக்கியமான விஷயம் சொல்லிட்டேன், நீங்களே கடவுள் சொல்லியாச்சு, அவ்வளவுதான் விஷயம். அப்ப நீயே கடவுள்னு சொன்ன பிறகு, நானே கடவுள் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்ட பிறகு என்ன நடந்தது? ரிசல்ட் ஏதோ ஒண்ணு வரணும் இல்லையா? எல்லாரும் கேட்டாங்க, கேட்டவங்களும் சொன்னாங்க. இப்படியேத்தான் இந்த சமுதாயம் போயிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் மகான்கள் ஐயாட்ட வந்த பிறகுதான் புரிஞ்சுது, நிறைய பேர் மகான்கள் அந்த நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க, அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்லை. அடைஞ்சதை வெளியில சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அந்த வார்த்தை முரண்பாடு. ஒரு சிம்பிளான விஷயம் சொல்றேன், நம்முடைய நண்பர் ஒருத்தர் சமீபத்தில் ஐயா பார்த்து வந்தாரு, என்னையும் பார்த்து வந்தாரு, ரெண்டு புக்கு சொன்னேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவர் ஞான விடுதலை படிச்சுட்டேன், சும்மாயிரு புக்கையும் நான் யாரையும் படிங்க அப்படின்னு சொன்னேன். படிச்சுட்டு வந்து சும்மாயிரு புக்கில் ஐயா சும்மாயிரை பத்தியே சொல்லல, நான் யார் புக்கில் நான் யார் பத்தியே சொல்லலன்னு வந்து என்கிட்ட சொன்னார். முடிஞ்சு போச்சா? இப்போ இதுதான் சொன்ன, 100,000 பேரை கூப்பிட்டு வச்சு நாம சொன்னாலும் இந்த ரகசியம் ரகசியமாக தான் இருக்கும். ஏன்னா சும்மாயிரு அப்படின்ன உடனே அது எல்லா இடத்துலையும் ஐயா அந்த சும்மாயிருங்கிற வார்த்தையை மட்டுமே போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் மைண்ட் செட்டில் வந்தார். அப்புறம் அவருக்காக மீண்டும் ஒரு முறை மறுபடியும் அந்த புக்கை நம்ம படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார். அப்புறம் எடுத்து எந்தெந்த இடத்துல எல்லாம் சும்மாயிருன்னு ஐயா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் தமிழ் பென்சிலில் எழுதி வச்சுக்கிட்டு, இதுக்கு அர்த்தம் இதுதான் சும்மாயிரு அப்படிங்கிறது இதுதான். அப்போ அந்த லாங்குவேஜ் மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்தையுமே மாத்திடுது.
அப்ப அந்த மொழி நமக்கு எளிமையாக புரியக்கூடிய மொழியாக இருக்க வேண்டும். இவ்வளவுதான் விஷயம். இதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க ஐயா அப்படின்னு சொன்னா, நாம சொன்ன இத்தனை நூல்களையும் நீங்க தேடி கண்டுபிடிச்சு எல்லாம் படிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ரொம்ப பெரிய வேலை. அது அந்த தமிழ் புரியணும். நானாஜிவாத கட்டளை புக்கு சொல்றோம் பாத்தீங்களா, அது வந்து பழைய காலத்தினுடைய தமிழ் நடை. அது அந்த சாமி மாட்டி கேட்டிருந்தாரு, இப்ப வாங்கி நாங்க அந்த புக்கு நான் அவர் அனுப்பிச்சுட்டோம். அது கேட்டிருந்தாரு, அவ்வளவு கடினமான தமிழ் நடை அதை புரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி அந்த காலத்துல வடமொழி தமிழ் இருக்கும் இப்படி. அதுக்கப்புறம் அவங்களுடைய மொழி புலமையை காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மூணு விஷயமும் ஒவ்வொரு நூலுக்குள்ளார இருக்கும். இப்ப கைவல்ய நவநீதம் வந்து ஆன்மீகத்துல ஒண்டர்ஃபுல்லான புக்கு. இந்த கைவல்ய நவநீதம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கைவல்யம்னா மோட்சம் முக்தின்னு அர்த்தம், நவநீதம்னா வெண்ணைன்னு அர்த்தம். முக்திய மோட்சத்தை அப்படியே வெண்ணையா நம்ம கொடுத்துறாங்க. இப்ப நாம வெண்ணெய் எடுக்கணும்னா என்ன செய்யணும், பாலை காய்ச்சணும், அதை அப்படியே இல்லை அந்த பாலை அப்படியே வச்சு அதில் மற்ற போட்டு உருட்டி எடுத்துடலாம் ஒரு பக்கம், இல்லைனா அதை தயிராக்கி அப்புறம் கடைஞ்சி அதுலேருந்து எடுக்கணும். அப்போ ஒரு செயல் செஞ்சு தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இந்த கைவல் நிவநீத புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த புக்கை படித்தாலே நீங்கள் மோட்சம் உங்களுக்கு முக்தி கிடச்சிருன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ வறுமையான புத்தகம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது, எதுவுமே மாற்றுக்கிறதே கிடையாது. இது எல்லாவற்றையும் புரிய வச்சது எனக்கு ஐயா தான். அப்ப இது எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு இருந்தோம், படிச்சுட்டு இருந்தோம். அன்னைக்கு படிச்ச போது என்னமோ இருந்துச்சு, ஆனால் அது ஒவ்வொரு இப்போ நாம எடுத்து சம காலமாக இப்ப பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிய விஷயம். ஐயா கிட்ட சொல்லும் போது ஐயா சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மூணு பார்ட்டா பிரிச்சிருக்கோம். இதுல வேதம் என்ன சொல்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட்ல ஐயா என்ன சொல்றாங்க செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்ல கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறோம். வேதத்தையும் நாம சொல்லக்கூடிய கருத்தையும் ரெண்டையும் ஒரு பிஹெச்டி ஒர்க் பண்ணி அந்த மூணு பார்ட்டாக கொடுத்துருக்குறோம். இப்போ ஐயாட்ட அதை நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த சாஸ்திரங்கள் இயலாமைன்னு ஒரு ஆர்டிகல் ஒன்று பகவத் பாதையில் முதல்ல போட்டிருக்கோம். அப்புறம் நித்திய அனித்திய வஸ்து விவேகம், இதுதான் அடிப்படையான விஷயம். நித்திய அனித்திய வஸ்து விவேகம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எதெல்லாம் நித்தியம் எதெல்லாம் அனித்தியம் அப்படின்ற எந்த பொருள்லாம் அனித்தியம் அப்படின்றதனுடைய விவேகம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐயா. அழகா சொன்னாங்க, மூணே மூணு விஷயத்துல சொன்னாங்க. விவேகம் வைராக்கியம்னா என்ன, விவேகம் அப்படிங்கிறது புரிதல், இதான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இன்னைக்கு சொல்ல போறோம். வைராக்கியம் அப்படிங்கிறது தான் நம்ம விடுதலை. இந்த வைராக்கியம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துட்டு போய் பார்த்தோம்னு வச்சுக்கலாம், அழகா சொல்லிக்கிட்டே வந்து கடைச்ச மறுபடியும் அப்படியே சுத்தி விட்டுருவாங்க. அது ஐயாட்ட போன் பண்ணி சொல்லும்போது, ஐயா எல்லாம் இவ்வளவு சரியா வந்துட்டாங்க, ஆமா ஏங்க மறுபடியும் இந்த ஒரு இந்த புரோட்டா ஒரு விட்டு ஒன்று போடாமல் பாருங்க, மறுபடியும் முதல்ல இருந்து அதே மாதிரி ஆரம்பிச்சு விட்ருவாங்க. நம்மளுக்கு ரெண்டு மாதிரி கொண்டு வருவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா முதலேருந்து மறுபடியும் ஆரம்பிச்சு விட்ருவாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு வேதாந்தமாக இருந்தாலும் சரி அல்லது அதனுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய நம்ம நிதித்தியாசனம்னா நம்முடைய பயிற்சி முறைகளாக இருந்தாலும் 6 மாதத்துக்கு மேலே செய்ய வேணான்னு சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கோம். இவ்வளோதாங்க. நம்ம ஏதோ ஒரு தியானம் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம், அது எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படின்னா டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க, 6 மாதம் தான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஐயாட்ட சொல்லி கேட்டார், ஆமாம் அவ்வளோதான், அதுக்கு மேலெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. அதை விட பியூட்டிஃபுல் என்ன தெரியுமா, எல்லா வேதத்தையும் படித்து முடிச்ச பிறகு அவங்க சொல்லக்கூடிய கண்டிஷன் என்ன தெரியுமா, மறந்துடணும் எல்லாத்தையும் தான் கண்டிஷன். பிரம்மத்தை பற்றி பேசவே கூடாது தான் கண்டிஷன், பிரம்மத்தை பற்றி பேசவே கூடாது. அப்போ என்ன இருக்கு உள்ளுக்குள்ளார, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் மறந்துடணும், பிரம்மத்தை ஆராய்ச்சி பண்ணணும் மறந்துடணும். இதை நவீன காலத்தில் சொல்லியிருக்காங்க ஜே.கே. ஓஷோ, அறிந்ததை தாண்டி அறிந்ததுக்கும் அப்பால். அப்போ இதெல்லாம் சாத்தியமா அப்படின்ற பொழுது தான் ஐயா அங்கே நிற்கிறார். மனமற்ற நிலை மனோநாசம் ரெண்டு தான் நம்ம சொன்ன அவ்வளவுடைய டெப்த்து, அது சாத்தியமா. அழக ஒரு வார்த்தை ஐயா சொன்னா பாருங்க, மனோநாசம் சாத்தியம் இல்லை, மனோலய நாசம் சாத்தியம். இவ்வளோதான், இவ்வளோதான் விஷயமே. அந்த இடத்துல அந்த மனோலயம்ங்கிற வார்த்தை இல்லாததுனால எத்தனையோ விடுதலை உற்றவர்கள் உருவாம போயிட்டாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட அற்புதமான படியை இன்னைக்கு ஐயா நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய ஒர்த்து எதனுடைய ஒர்த்து அப்படின்னு சொன்னா, ஐயா சொல்லிட்டு இருக்கக்கூடிய விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதுதான் மிக உயர்ந்த நிலை. ஒரு ஞானி ஒரு விடுதலை உற்றவர்கள் எவ்வாறு இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு எல்லா புத்தகத்திலையும் சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஒரு சந்திரன் எப்படி குளிர்ச்சியுடையதா இருக்குமோ இரவு அது மாதிரி ஒரு ஞானி சந்திரன் மாதிரி குளிர்ச்சி உடையவராக இருப்பாரு. அப்புறம் அவருக்கு எந்த கர்மமும் கிடையாது, சரி அதுக்காக கர்மத்தை விட்டுற முடியுமானா,
விடவும் முடியாது. அப்ப அவர் எப்படிதான் இருப்பார் ஒரு இலக்கணம் சொல்லுங்க, அவர் எப்படி இருப்பார்னே சொல்ல முடியாது, இதுதான் இலக்கணம், சரிதானே? அப்படிப்பட்ட இன்னைக்கு நாம என்னுடைய ஆசையெல்லாம் எப்படின்னா, நிறைய குருமார்களை படிக்கும் பொழுது அவர்கள் வாழும் காலத்துல அவர்களோட இருக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த ஏக்கத்தை இன்னைக்கு நம்முடைய ஐயா அவர்கள் நமக்கு நீக்கி வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான் பேசிட்டு ஐயாட்ட பேசணும் அப்படின்னாங்க. சரி பேசுங்களேன், போன பேசிட்டு பேசிட்டு பேச்சே வரல அவருக்கு. ஏன் அப்படின்னா அவர் என்ன நினைச்சிட்டு இருந்தாரு, நிறைய பிஎஸ் எல்லாம் இருப்பாங்க, போன அவங்களுக்கு போய் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு போய் கிடைக்கும் அப்படின்ட்டு. எடுத்த உடனே ஐயா எடுத்து நான் தான் பகவத் ஐயா பேசுறேன்னு அவருக்கு போன பேச்சே வரலையா பேசிட்டாரா. திருப்பி என்னங்க, அவங்க தான் பேசுவாங்க, வேற யாரும் கிடையாதுங்க, நேரடியா அவங்கள்ட்டே பேசலாம். அப்புறம் அவர் தன்னெல்லாம் தயார் பண்ணிட்டு ஐயாட்ட பேசியிருக்கிறாரு, இப்படி பார்த்துருக்கிறாரு. ஸோ அப்போ ஒரு எளிமையாக நம்மளோடு நாமலாக வாழும்போது நமக்கு இந்த அருமை தெரியுது. எப்பொழுதுமே ஒரு பொருள் நம்மிடம் இருக்கும்பொழுது அதோட அருமை நமக்கு யாருக்குமே தெரியுது இல்லை. அந்த வகையில் நம்மோடு இருக்கிறாங்க. இதை தாண்டி எல்லாருக்குள்ளாரையும் இந்த நாம இந்திய நாட்டில் பிறந்துட்டோம் இல்லையா, நம்முடைய பிளட்ல ஆன்மீகம் இருக்குது. அப்போ நாம தேடிட்டே தான் இருப்போம். ஒரு முறை ஐயாவே சொன்னாங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. இல்லைங்க ஐயா, ஏன் இப்போ எல்லாத்தையும் எதுக்கு மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் ஆராய்ச்சி இல்லைங்க, ஒன்னே ஒன்றுக்காக தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். முன்னாடி சொன்னேன், ஐயா இருக்கிறாங்கல்ல, இது சரியான நிலை தானே, எவ்வளோ புத்தி எவ்வளோ மோசமாக போகுது பாருங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு தான் யோக வசிஷ்டம், யோக வசிஷ்டம் நூல். ஐயா எந்த நிலையில இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான நூல் யோக வசிஷ்டம். யோக வசிஷ்டத்தை பார்த்து ஐயா பார்க்கறது இல்லை, இதை வச்சு இவ்வளவு உயர்ந்த நிலையில, அதாவது நம்மளையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கான புக். அதுதான் நாங்கள் எங்களுடைய தேடல் வந்து இப்போ வேற மாதிரி மாறி போச்சு, அதுவும் போயிடுச்சுது, அதுவும் இல்லை. ஸோ அந்த வகையில நாம இப்படி அந்த வேதாந்தம் சொல்லும் பொழுது இப்படி பேசிட்டே இருந்தோம். அப்புறம் அதுல நாம சொன்னது என்ன அப்படின்னா, நிறைய பேர் வேதாந்தத்தை படிச்சுட்டு வேதாந்திகளாகவே இருக்கிறாங்க. அவர்கள் யாராவது ஒருத்தர் எப்பவுமே அது முழுமையாக அதுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வரவே மாட்டாங்க. இன்னைக்கு நாம எல்லாரும் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமான முறையில அது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது. பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா இல்லையானா எனக்கு தெரியாது. நான் அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம இங்க வர முடியும், இல்லைன்னா வந்திருக்க முடியாது. இன்னும் எத்தனை பேர் சொல்றோம், எத்தனை பேர் புக் கொடுக்குறோம். அதே போல வேதாந்தத்துல டெப்தா இருக்கிறாங்க, எண்டு பாயிண்ட்க்கு வந்துட்டாங்கன்னு நினைச்சு கூட இருக்கிறோம். அப்பதான் ஐயாட்ட கேட்கும் போது சொன்னாங்க, ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னாங்க. என்ன அப்படின்னா, அவர் தனக்கு தானே முரண்படாம இருக்கிறாரான்னு பாருங்க அப்படின்ட்டாங்க ஐயா. ஒரே வார்த்தை, ரொம்ப எளிமையான வார்த்தை. அப்புறம் நாங்க அந்த சாமி கேட்டார், உங்க ஐயா என்னதான் சொல்றாங்க விடுதலைன்னா, எதையும் அடையாது இருப்பதே விடுதலைன்னு சொல்றாங்க அப்படின்னா புரிஞ்சு போச்சு. ஆசையறி மீன்கள், ஆசையறி மீன்கள், ஈசனோட ஆயினும் ஆசையறி மீன்கள். அப்ப ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம், ஆசை விடப்பட ஆனந்தமாமே. இந்த நாலு வரி திருமூலர் சொன்னதை ஒரே வார்த்தையில அடிச்சு தூள் கிளப்பிட்டாங்க. என்ன, எதையும் அடையாது இருப்பதே விடுதலை. ஸோ அது மாதிரி இந்த நூலை பத்தி பேசிட்டே இருந்தா ரொம்ப எனக்கு அதுல ஒரு, அதாவது பிறவி ஜென்மம் அது பூர்த்தி ஆயிடுச்சு. ஸோ அந்த வகையில ஒரு அருமையான புத்தகம், நிச்சயமான முறையில இதை நீங்க எல்லாரும் வாங்கி நம்ம படிச்சு அதுவும் மாறிடும். எத்தனையோ புக் வாங்கி நம்ம வீட்டில் வச்சிருக்கோம், ரவிசங்கர் எல்லாரும் வச்சிருக்கிறோம், பீரோ பீரோ புக் வச்சிருக்கிறோம், அது முக்கியமே கிடையாது. இந்த ஒரு புத்தகம் நிச்சயமாக நம்முடைய எண்டு பாயிண்ட்ல நம்ம இருக்கிறோம் இல்லையா, அந்த எண்டு பாயிண்டையும் உடைச்சு நம்மை சார்ந்தவர்களையும் விடுதலையற்றவர்களாக மாற்றும் என்று சொல்லி நாம் இந்த நூலை வெளியிடுவதற்கு இங்கடா புக்கு வெளியிட போறாங்கன்னு நினைக்கும் போது குறுக்கில் மறுபடியும் வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எனக்கே தோணுது. ஏன்னு சொன்னா இப்ப நான் இது மாதிரி புக்கை பத்தி அறிமுகப்படுத்தணும் பாத்தீங்களா, எனக்கு ஒரு திருப்தியே இல்லை. ஒப்ப நான் சொல்றேன், இது குறையாவே நான் போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அறிமுகப்படுத்திட்டு போகும்போது என்னன்னு யோசிச்சா ஒருத்தர் சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு அழகா ஒரு வீடு கட்டினா கூட அந்த வீட்டினுடைய முகப்பு நல்லா இருந்தா தானே அதனுடைய வீட்டினுடைய அருமை தெரியும் நமக்கு. எவ்வளவு பெரிய வீடா வேணா இருக்கட்டும், எலிவேஷன் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, வீடை பத்தி அபிப்பிராயம் நமக்கு தெரியாது, எப்படிப்பட்ட வீடுன்னு தெரியாது. அது மாதிரி மிகப்பெரிய பொக்கிஷத்தை ஐயா கொடுத்துட்டாரு. அந்த பொக்கிசத்துக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு கொண்டாந்து கொடுக்கணும்னு இருக்கு பாத்தீங்களா, எப்படி கொண்டாந்து கொடுக்கணும்னு இருக்குல்ல, அதை வடிவமைச்சதுக்கு எவ்வளவு சிரத்தி எடுத்துக்கொண்டாருன்னு
ரவிசங்கர் எவ்வளவு பெரிய சிரத்தை எடுத்துக்கொண்டாருன்னு நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் சொல்ல மறந்த உடனே நான் திருப்தியா போய் உட்காரல, எனக்கு அங்க வந்து கொஞ்சம் கஷ்டமாவே இருந்துச்சு, இதுவும் ஒண்ணு மிஸ் ஆகுது. ஏன்னா எழுத ஆரம்பிச்சுன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேங்க, வேதாந்தம் மிகப்பெரிய புக்கு ரெடி ஆகுது, ரெடி பண்ணுவேன்ட்டேன். இவட்டு நான் மாசம் மாசம் கேட்கறேன், சார் எனக்கு ஞாபகம்லாம் இருக்கு சார், அதுக்கான டிசைன் என் மனசுல உட்காரல சார், எனக்கான டிசைன் மனசுல உட்காரல சார் இருந்தாரு. கடைசி ஒரு நாங்க சிங்கப்பூர் ஞானகம் போகும் போயிட்டு வரும்போது தான் அந்த டிசைன் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சார். பார்த்தோன்னு அசந்தாச்சு, ஐயாட்ட காமிச்சேன், சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. இந்த பொக்கிசத்தை இந்த டிசைன்ல கொடுத்தாதான் இதுக்கு மரியாதை அப்படின்னு டிசைன் பண்ணவர் நம்ம ரவிசங்கர். அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது சொல்லாம விட்டது எனக்கு திருப்தியா இல்லை, அதனாலதான் இடையில் வந்து இடைஞ்சல் பண்ணிட்டேன், பண்ணிக்குவோம். இந்த நூலை வெளியிடுவதற்கு ஐயா அவர்கள் வெளியிடுகிறார்கள். நூலை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய ரவிசங்கர் அவர்களையும் ஜி வெங்கடேசன் அவர்களையும் தாஸ் அவர்களையும் அன்போடு மேடை கலக்கின்றோம். ஆக்சுவலி வந்து இதில் இந்த டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவே சொன்னாங்க, இது மாதிரி தட்சிணாமூர்த்தி வந்து முன்னாடி போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கீழே வந்து சனகாதி மன்னவர்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தடியில் வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேகத்தை வந்து மரமாகவும் மின்னலை வந்து வெளியாகவும் வச்சுருக்கோம். அதாவது மேகத்தை மனமாகவும் மின்னலை வந்து புத்தியாகவும் வச்சுருக்கோம். கீழே வந்து இதுதான் தெளிவுபட்டுறோன்னு இல்லை, அவர் தான் வந்து தட்சிணாமூர்த்தி அந்த நிலையில் உட்காந்துருக்கார். ஸோ வந்து மனதை அப்படியே விடுறதுங்கிறது ஒன்று, ரெண்டாவது சூழ்நிலை கருதி புறத்துக்கு எப்படி தேவையோ அது மாதிரி புத்தியை பயன்படுத்துறதுங்கிறதுக்காக அந்த மின்னல் ஸ்பார்க்கு, மீன் வந்து தட்சிணாமூர்த்தி அவர் அந்த ஞான நிலையில் ஞானஸ்வரூபமாக இருக்கிற மாதிரி தேவை வடிவமைச்சிருக்கோம். ஸோ இதுதான் இதோட உள்ள இருக்கக்கூடிய கருத்து. இந்த நூலை பற்றி ஐயா அவர்கள் முதல்ல நமக்கு சொல்லுவாங்க, அப்புறம் நம்ம ரெகுலர் செஷன் ஆரம்பிச்சிடலாம். நன்றி. பொதுவாக வந்து இந்த வேதாந்தங்கள்ங்கிறதெல்லாம் ஒரு சாஸ்திரங்கள் மாதிரி பல வகையாக சிலதுகள்லாம் வந்து பல வருடக்கணக்கில் அவங்க வந்து ஒரு கோர்ஸ் மாதிரியே படிப்பாங்க. சில குருநாதர்கள்ட்டையோ அல்லது சில மடங்களில் மடாதிபதிகள்ட்டையோ உட்காந்து பல வருஷம் அவங்க வந்து சிஷ்யராக இருந்து படித்து தான் இந்த மாதிரி இந்த வேதாந்தம் சித்தாந்தம்னு சொல்லி இந்த மாதிரி இதுகள்லாம் படிப்பாங்க. இதில் வந்து இதுக்குன்னே சொல்லி ஒரு பெரிய இலக்கணம் மரபு அந்த வழியில் வந்திருக்கோம் இந்த வழியில் வந்திருக்கிறோம்னு எல்லாம் சில அப்படியெல்லாம் மரபு சார்ந்து நிறைய இது எல்லாமே இருக்குது அதில். ஆனால் அது என்ன சொன்னால் காலப்போக்கில் என்னன்னு சொல்லி சொன்னால் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பண்டிதர்களாக இருக்கிற மாதிரி தான் அதை வேதாந்திகள்கிட்ட நம்ம பேசணும் சித்தாந்திகள்கிட்ட பேசணும்னு சொன்னால் ஒரு பண்டிதர்கள்ட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்க முடியும், ஞானிகள்கிட்ட பேசுகிற மாதிரி உணர்வே ஏற்படாது. ஏன்னா அவங்க வந்து அவங்க படித்ததை ஒப்பிப்பாங்க அவ்வளோதான். ஆனால் உண்மையிலே என்னென்னு சொன்னால், ஆனால் அதில் உண்மை இருக்கான்னு சொல்லி சொன்னால் அந்த சாஸ்திரங்கள் உண்மையைத்தான் அது சாஸ்திர வடிவில் சொல்லுது. இப்போ அதனால சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த சாஸ்திரங்கள் மேல ஒரு மோகம் வந்து நம்முடைய மக்கள் மத்தியில் ஒரு மோகமா இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த வேதாந்தங்களை படிச்சாதான் ஒரு உயர்ந்ததை படித்தோங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. மற்றதெல்லாம் வந்து ஏதோ வந்து சாஸ்திரங்களுக்கு சம்பந்தம் இல்லையோங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ நாம வந்து பொதுவாக வந்து நம்முடைய கருத்துக்கள் பல ஞானிகள் பல சாஸ்திரங்களோட இணைஞ்சு வந்தாலுமே சில வகையில் கொஞ்சம் முரண்படுற மாதிரி சில அம்சங்கள்லாம் இருக்கு. அதனால என்னன்னு சொல்லி சொன்னால் ஏன் காரணம்னு சொல்லி சொன்னால் இது வந்து நம்ம வந்து எந்த கட்டுப்பாட்டையும் நம்ம வச்சுக்கிடல, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் மெயினாக வச்சிருக்கிற மொழியே அதை வந்து இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயமான வார்த்தை பிரயோகங்களுக்குள்ளே நிப்பாட்டணும்னு முயற்சி பண்ணலை. அதனால நம்ம சம்பிரதாயங்களை மீறி சில வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம்,
சயின்டிஃபிக்காக சில வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம், மனோவியல் ரீதியாக சில இதை யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு இது பண்ணுறதுனால இது இந்த மாதிரி ஒரு இது பண்ணினா பரவாயில்லங்கிற ஒரு இது மனசில் தோன்றுச்சுது. ஏன்னா நிறைய பேர் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த சாஸ்திரங்கள் படித்தவங்க பண்டிதர்களுடைய தொடர்பு நிறையா நம்மகிட்ட இருந்தது, இருந்ததுனால அவங்க பேசும் பொழுது அப்போ அவங்க அந்த தரப்பில் உள்ளவங்களுக்கும் அல்லது அந்த தரப்பில் உள்ள நியாயத்தை மற்றவங்களுக்கும் ஒரு பரிமாறிக்கிடுற மாதிரி ஒரு அம்சம் இருந்தால் நல்லா இருக்கும் சொல்லி தோணுனதுனால தான் இந்த ஒரு அணுகுமுறை ஏற்பட்டது. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கிறோன்னு சொல்லி சொன்னால், அந்த வேதாந்தங்கள் என்ன சொல்லுதுங்கிறத வந்து அந்த வேதாந்தங்களுடைய பாஷையிலேயே, ஆனால் என்ன நம்ம லாங்குவேஜ் நம்ம ஸ்டைலில் நம்ம அதை சொல்கிறோம், கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்கிறோம், புரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்கிறோம். இப்போ அதை வந்து நம்ம வேதம் இப்போ நம்ம அந்த முதல் பகுதியை படிச்சிங்கன்னு சொன்னால், இந்த வேதாந்தங்கள் என்ன சொல்லுது, நம்ம பாரம்பரியமாக நம்ம வேதாந்தங்கள் என்ன தான் சொல்லுது, எதை காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுது, அவங்க என்ன சப்ஜெக்ட் எல்லாம் விளக்குதுங்கிறதெல்லாம் அதில் வந்துடுது. ஆனால் இது வந்து சிலவங்களுக்கு, ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி இருக்கும், இந்த முதல் பகுதி வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து பாரம்பரியமாக இருக்கிற இந்த பாரம்பரியமான இந்த டெக்ஸ்ட் புக்கை படிக்கிறது தான் எத்தனையோ வருஷம், 10 வருஷம் 12 வருஷம்லாம் இருந்தோ படம் கேட்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டது வந்து நாம் வந்து ஒரு 7 சாப்டரில் சொல்லியிருக்கிறோம், ஒரு முதல் பகுதின்னு சொல்லி ஒரு 7 சாப்டரில் சொல்லியிருக்கிறோம். அதனால் இது வந்து அந்த அந்த வேதங்கள் படித்ததில் நம்ம ஒரு பரிச்சயம் இல்லாதவங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு பரிச்சயம் இல்லாதவங்களுக்கு இது வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்கை படித்த மாதிரி இருக்கிறதுனால சிலவங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கலாம், சிலவங்களுக்கு சுவாரஸ்யம் இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால் அந்த புக் அந்த முதல் பகுதி மட்டும் ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை படித்து அதை கொஞ்சம் திருப்பி திருப்பி படித்து அது கொஞ்சம் விளங்கிக்கிட்டோம்னு சொன்னால் அது ஒன்றும் பெரிய ஒன்றும் விஷயமா இருக்காது. ஏன்னா அதில் ஒன்றும் பெரிய விஷயத்தை சொல்லலை, சில விஷயங்களை அப்படி சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோதான். பிற அதுக்கப்புறம் நம்ம வந்து 2வது பகுதியில் நாம் என்ன சொல்கிறோம், நாமளும் சில கருத்துக்கள் சொல்கிறோம், நமக்கு நீ சொல்லி சில வார்த்தைகளை வச்சுக்கிடுறோம். அந்த நம்முடைய வார்த்தைகளில் நம்முடைய அந்த 2வது பகுதியை டீல் பண்ணியிருக்கிறோம். அந்த 2வது பகுதி ஏற்கனவே உங்களுக்கு பரிச்சயமான பகுதியாக இருக்கும். ஆனால் நம்முடைய கருத்துக்களை தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அந்த 2வது பகுதி வந்து நம்ம கருத்துக்களை அப்படியே சொல்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் கூட புதுசாக ஒருத்தர் படிக்கும் பொழுது அவருக்கும் நம்ம இதை பற்றி முழுமையாக தெரியட்டுமேங்கிறக்க நம்ம கருத்தை கம்மளை ஒரு சாராம்சமாக எடுத்து அதையும் ஒரு 7 சாப்டரில் ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த 7 சாப்டரில் நம்முடைய கருத்தும் இருக்குது, அதே மாதிரி ஒரு 7 சாப்டரில் வேதாந்தங்கள் என்ன சொல்லுதுங்கிறதும் ஒரு சாப்டரில் இருக்குது. இந்த 3வது பகுதியில் தான் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த வேதாந்தங்க வந்து எதை சொல்றதுக்கு முயற்சி பண்ணுதுங்கிறத நம்ம பாஷையில எப்படி புரிஞ்சுக்கிடலாம், நம்முடைய அணுகுமுறையில வேதாந்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிடுறதுங்கிற ஒரு இதனால வேதாந்தத்தை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஒரு ஆய்வுக்கு உட்பட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அது ஒரு ஆய்வு கட்டுற மாதிரி வந்துடும். அது அந்த 3வது பகுதி வந்து கொஞ்சம் ஆய்வு பண்ற மாதிரி இருக்கும் பண்ணி அதுல நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்ற மாதிரி பண்ணும்போது இதில் எல்லாத்துலேயுமே உள்ள நல்ல விஷயத்தை எடுத்து நம்ம ஒரு நல்ல விதமான ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்காக அந்த 3வது பகுதியை நம்ம எடுத்து அதை டீல் பண்ணியிருக்கிறோம். அதனால் இப்போ சரிலாம் இது நம்ம அந்த ப்ரூஃப் எடுத்து என்ன பண்ணோம்னு சொன்னால், ஒருத்தருக்கும் அந்த வேதாந்தங்கள் இதுகளில் கொஞ்சம் ஆராய்ச்சிகள் படிப்புகள்லாம் உள்ளவங்ககிட்ட எல்லாமே இந்த புக்கை கொடுத்து ப்ரூஃப் திருத்துறதுக்கும் கருத்துக்களில் கொஞ்சம் சேர்க்கறது குறைக்கிறது ஏதாவது இருந்தால் கொஞ்சம் சஜஷன் சொல்லுங்கன்னு சொல்லி எல்லோரும் ஒரு 4-5 பேருக்கு 5 கொடுத்துருந்தோம். எல்லாருமே என்னன்னு சொன்னால், இது வரைக்கும் வந்த புக்கில் இதுதான் சூப்பராக இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்போவே. அதனால் உடனே என்ன பண்ணாங்கன்னா, அதை இங்கிலீஷ்லேயும் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கூட அதுவும் கம்ப்ளீட் ஆயிட்டுது. அது இன்னும் அது கொஞ்சம் அந்த ஃபைனல் ஒர்க்கு தான் பாக்கியிருக்கு. அதனால் ஆங்கிலத்துலேயும் சீக்கிரம் வந்துடும். அதனால் இதை வந்து நீங்களும் கூட படித்து உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள். அன்பின் இனிவர்களே, இப்போ நம்முடைய முகாமில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செஷன் நாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இதில் நம்ம என்ன தலைப்பு எடுத்துக்கிடுவோம்னு சொல்லி சொன்னால், அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம புரிஞ்சுக்கிடுறது. எதை நாம் புரிஞ்சுக்கிட்டால் போதும்ங்கிற ஒரு இதுக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ நிறைய இதை எடுத்துக்கிட்டோம், ஆன்மீகத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், எத்தனை விதமான பயிற்சி முயற்சிகள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க.
தியானம் பண்ணணும், யோகங்கள் பண்ணணும்னு சொல்லி எத்தனை விதமான பயிற்சி முறைகள், எத்தனை விதமான சாதனைகள் இதெல்லாமே சொல்லியிருப்பாங்க. இப்போ நமக்கு அது தேவையா இல்லையாங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலை, ஏன்னா அது எல்லாமே தேவைதான். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். எதை புரிஞ்சுக்கிடணும் சொன்னால், இப்போ நமக்கு எது நமக்கு தேவை, இப்போ நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஞானம் தேவைப்படுது. அதனால தான் ஞானம் ஞானி இதுகள் எல்லாமே மதிக்கப்படுற காரணமே அதுதான் மிக உயர்ந்ததுன்னு சொல்லி எல்லாருமே ஒத்துக்கிடுறாங்க. மெய்ஞானம் ஆன்ம ஞானம்ட்டு பேர் கொடுத்துக்கிடுறாங்க. அந்த ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுறது போதும். அந்த என்ன ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிடுறது தான் புரிஞ்சுக்கிடுறது, வேற ஒண்ணுமே புரிஞ்சுக்கிடுறது. இப்போ அந்த ஞானத்தை வந்து வேற எதையோ நீ நம்ம நினைச்சுக்கிட்டுறதுக்கு பதிலாக இதுதான் ஞானம்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அது போ. ஏன்னா அந்த புரிதலில் வந்து தப்பாக புரிஞ்சுட்டோம்னு சொன்னால் அது வந்து நம்மளை மிஸ்லீட் பண்ணிடுது. சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா அந்த லாங்குவேஜ்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாங்குவேஜ்களில் இருக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி தான் ஒரு தடவை நான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ நம்ம இங்கே இருக்கிற மாதிரி ஊட்டிக்கு ஒரு தடவை ஒரு நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, பிஏ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, பிஏ இப்போ தான் முடித்தேன், ஃபைனல் இயர் முடித்தேன். ஊட்டிக்கு ஒரு ப்ரோக்ராம், நான் மாணவனாக இருக்கிறேன், அங்கேயே நிறைய மாணவர்கள் என் கூட வந்திருக்கிறாங்க அந்த முகாமுக்கு. அது ஒரு காந்தியன் தாட்டுன்னு சொல்லி அது ஒரு ஒரு இதுக்காக ஒரு முகாம் அது. அப்போ என்ன சொன்னால் ஈவினிங், அப்போ தான் முதல் முறை நான் அது வரைக்கும் ஹில் ஸ்டேஷனுக்கே போனதில்லை. ஈவினிங் ஆனோடனா நாங்கள் என்ன சொன்னால் நீ தான் முதல் முறை போகிறோம், ஈவினிங் போய் ஏதாவது ஷாப்பிங் வேணும்னா எதாவது வாங்கிடலாம் என்று சொல்லி போகிறோம். இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து நான் போகிறோன்னு சொன்னால் இப்போ இந்த காலத்தில் உள்ளது நீங்கள் கற்பனை பண்ணக்கூடாது, 40 வருஷத்துக்கு முன்னால் அந்த காலத்தில் சொன்னால் எல்லாமே நிறையா உபயோகமான பொருட்கள்லாம் வேறு வேறு கண்டிஷன்களில் இருக்கும். அப்போன்னு சொன்னால் எல்லாருக்கும் தலையில் தேய்க்கிறதுக்கு எண்ணெய் வாங்குறதுக்கு ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போகிறேன். கடையில் நல்லாமல் ஜாமான் வாங்கும்போது தலையில் தேய்க்கிறதுக்கு ஒரு தேங்காய் எண்ணெய் கொடுங்கன்னு சொல்லி ஒரு பாட்டில் கடையில் கொண்டு கொடுக்குறோம். தேங்காய் எண்ணெய் இருக்கான்னு கேட்டால் தேங்காய் எண்ணெய் இருக்குதுன்னு சொல்கிறாரு. சரி, எனக்கு ஒரு 100 கிராம் தேங்காய் எண்ணெய் கொடுங்கன்னு சொல்லி ஒரு பாட்டிலை கொடுக்குறோம். உடனே ஒரு பாட்டிலை தேய்க்கி திருப்பி தந்துட்டார். என்ன பாட்டில், அப்போ பாட்டிலை கொண்டு நம்ம ஏன்னா அப்படிதான் நம்ம எண்ணெய் வாங்கி பழக்கம். பாட்டில் கொடுத்தோம்னா அவர் திருப்பி தந்தோன்னா புரியல, என்ன எண்ணெய் கிடையாதான்னு கேட்டால் எண்ணெய் இருக்குங்கிறார். ஒரு பாட்டிலை வாங்க மாட்டாங்கிறாரு, ஒன்றும் புரிய மாட்டாங்குது. அப்புறம் அங்கே என்னன்னு சொன்னால் எண்ணெய்கள் எல்லாமே இப்படி கட்டி கட்டி ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சிருக்கு, அதை வெட்டி கட் பண்ணி நிறுத்து ஒரு இலையில போட்டு மடக்கி கையில் தந்துட்டார். இதுதான் தேங்காய் எண்ணெய். இப்போ நாம் என்ன நினைச்சோம்னா எண்ணெய் வந்து ஏதோ லிக்யூட் ஃபார்மில் இருக்கும், பாட்டிலில் வாங்கலாங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு போகிறோம். அந்த லாங்குவேஜ் வந்து அங்கே அந்த கண்டிஷன்ஸ் அப்படி இருக்குது. நம்ம எல்லாம் ஒரே லாங்குவேஜ் தான் பேசுகிறோம், ஆனால் நம்ம எதோ வேறு எதையோ புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அதே மாதிரி நம்ம நார்த் இந்தியாவுக்கு நம்மளுடைய நமக்கு வேண்டிய ஒருத்தர் வந்து இதே மாதிரி ஆன்ம சாதனையில் ஈடுபடுறவங்க ஒரு எங்கேயோ ஒரு ஒரு ஆசிரமம் மாதிரி ஒரு இடத்துல தங்கி இருக்கிறதுக்காக நார்த் இந்தியா போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஸ்டவ்வுக்கு மண்ணெண்ணெய் வாங்கினவங்க கடையில் போய் மண்ணெண்ணெயை பற்றி மண்ணெண்ணெய் கேட்டான்னு சொன்னால் அந்த கடைக்காரருக்கு இங்கிலீஷும் தெரில தமிழும் தெரில. இவங்க என்னெல்லாமோ லாங்குவேஜில் சொல்லி சொல்லி பார்க்குறாங்க, மண்ணெண்ணெயை அவங்களால விளங்கவே வைக்கவே முடியல. இவங்க என்னதோ சொன்னால் அவங்க என்னதே கொண்டு கொடுக்குறாங்க. இவர்கிட்ட மண்ணெண்ணெய் மண்ணெண்ணெய் வந்து இங்கே தனியாக வச்சுருக்கிறனால சுட்டி காட்டி இதுதான் மண்ணெண்ணெய் அதை கொடுன்னு கூட கேட்க முடியல. எங்கே வச்சுருக்காருன்னு அவருக்கும் தெரில. அதனால் அந்த லாங்குவேஜில் கம்யூனிகேட்டே பண்ண முடியல. கடைசியில் வேற வழியே இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் இந்த ஸ்டவ் அப்படியே தூக்கிட்டு போய் கொண்டு வந்து கடையில் கொடுத்து இதில் கொண்டு ஊத்துறதுக்கு தாப்பான்னு சொல்லி சொன்ன உடனே ஓ இது தானான்னு சொல்லி அவர் மண்ணனே கொடுக்குறாரு. இப்படி அந்த லாங்குவேஜ் வந்து இதுக்கு நம்ம வந்து இது என்ன தான் மீன் பண்ணுதுங்கிறதுல ரொம்ப குழப்பமாயிப்போம்.
இப்ப இதுல வந்து ஆன்மீகத்தை பொறுத்த அளவுல ரெண்டு அம்சம் சொல்லப்படும். ஞானம் நீட்டு சொல்லி ஒரு அம்சம், முக்தி நீ சொல்லி ஒரு அம்சம். இருக்கிறதுலே உயர்ந்த நிலை எதுன்னு சொல்லி சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா ஞானம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லிடுவாங்க. இன்னொருத்தர் கேட்டான்னு சொன்னா எது உயர்ந்ததுன்னா முக்தி தான் உயர்ந்ததுன்னு சொல்லிடுவாங்க. அது என்னாச்சுன்னு சொன்னா ரெண்டையும் இணைச்சிருவாங்க, ஞானத்தையும் முக்தியும் இணைச்சு. அந்த ஞானத்தை டிஸ்கிரைப் பண்றதெல்லாம் முக்தியினுடைய லட்சணத்தை எல்லாத்தையும் ஞானத்துக்கு பொருத்திடுவாங்க. இதெல்லாம் இதுதான் ஞானம்னு சொல்லி முக்தியை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி ஞானத்தை டிஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. அந்த முக்தியை பத்தி சொல்லும் பொழுது அதுக்கு ஞானத்தை பத்தி சொல்றதெல்லாம் முக்தியை கூட்டு சொல்லிடுவாங்க. ஏன்னா ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு தேவையில்லாத குழப்பத்தெல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. இப்ப எது ஞானம் எது வந்து முக்தின்னு சொல்லி தெரிஞ்சாலே கூட கிட்டத்தட்ட வந்து கூட உண்மையான என்னங்கிறது புரிஞ்சுப்பேன். இப்ப முக்திங்கிறதெல்லாம் என்ன சொல்லி சொன்னா அது அறிவுபூர்வமானது இல்லது, ஆனா ஞானம்ங்கிறது அறிவுபூர்வமானது. அறிவுபூர்வமான விஷயங்கிறது வந்து ஒரு இன்டலெக்சுவல் உள்ளது, இன்டலெக்ட் தான். அப்ப அந்த இன்டலெக்ட் சொன்னா புத்திபூர்வமா புரிஞ்சுக்கிட்டது. புத்திபூர்வமா புரிஞ்சுக்கிட்டது என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப நம்ம வந்து ஒரு கணக்கு போடுறோம், ரெண்டையும் ரெண்டையும் கூட்டுறோம் நாலுன்னு வருது, நாலையும் ரெண்டையும் கூட்டினா ஆறுன்னு வருது. இதெல்லாம் வந்து ஒரு புத்தி, ஒரு இன்டலெக்சுவலான ஒரு டிரைவேஷன் தான். இதை செஞ்சா இது வருங்கிற மாதிரி நம்ம அறிவுபூர்வமா அறிவை மட்டும் உபயோகப்படுத்தி நாம புரிஞ்சுக்கிட்டு இதுல வந்து நம்ம வேற ஒண்ணுமே பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னா அறிவுபூர்வமா நம்ம சிலதை புரிஞ்சுக்கிடுறது மட்டும் நமக்கு போதும். அறிவுபூர்வமா ஞானம்னா என்ன எதை சொல்றதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா உண்மையிலே ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சாலே போதும், வேற ஒண்ணும் தெரிய வேண்டியது. நாம வந்து முக்தியும் ஞானத்தையும் கம்பேர் பண்ணி அதை ரெண்டையுமே இணைச்சு ஏதோ தாறுமாறா புரிஞ்சுக்கிடுறோம். தாறுமாறா புரிஞ்சனால முக்தியும் கிடைக்க மாட்டேங்க ஞானமும் கிடைக்க மாட்டேங்க. ஆனா ரெண்டையுமே இது என்னங்கிறத ஒரு தெளிவான ஐடியாவுக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னா இந்த ஐடியாவுக்கு வந்தாலே போதும், வேற ஒண்ணும் நம்ம சேர்க்கங்க ஒண்ணுமே கிடையாது. எது ஞானம் எது முக்திங்கிறத நம்ம தெள தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா முக்திங்கிறது வந்து அது ஒரு அது வந்து அந்த அறிவுபூர்வமான விஷயம் இல்லை, அது உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். ஞானம்ங்கிறது உணர்வு பூர்வமான விஷயம் இல்லை. நிறைய பேர் என்ன சொல்லிச்சுன்னா அந்த அதையும் ஒரு உணர்வு பூர்வமா இணைச்சிடறேன். ஞானம்னு சொல்லி சொன்னாலே ஒரு பரவச நிலையில் அடைகிறது, அதை தெரிஞ்சுக்கிறது, இதை தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி என்னெல்லாமோ சொல்லிடுறேன். ஆனா அந்த மாதிரி ஒரு அது கிடையாது. உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப நம்மளுடைய மனோ இயக்கம் நமக்கு தெரியும். அந்த மனோ இயக்கம் வந்து எப்படி செயல்படுது ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டத வந்து ஆன்மீக பரிபாஷையில ஞானம்னு சொல்லி பேர் கொடுத்துறாங்க. நம்முடைய வந்து மனசு எப்படி செயல்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு சொல்லி சொன்னா அது நம்முடைய ஒரு சதா ஒரு சராசரி மனிதனுடைய பாஷையில் உள்ளது. ஆன்மீக பாஷையில மனசு எப்படி செயல்படுறதுன்னு சொல்றதுக்கு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வேற ஏதோ சில டேர்ம்ஸ் எல்லாம் வச்சுக்கிடுவாங்க. வச்சுக்கிட்டு என்னன்னு சொன்னா சாராம்சம் இதுதான், மனதினுடைய செயல்பாடு என்னங்கிறது தெரிஞ்சுக்கிடுறதுக்கு அவங்க அவங்களுடைய லாங்குவேஜ்ல சொல்றது. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா நம்முடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மா, நம்முடைய நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபங்கிறத நாம தெரிஞ்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம மயக்கங்கள்ல இருந்து விடுபட்டுருவோம். இப்ப நாம வந்து ஆன்மா இல்ல, நாம ஒரு உடல் தானே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், உடல் இல்ல ஆன்மான்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும்ங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் அவங்க வந்து அது வேற ஏதோ ஒரு மாதிரி அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வேற ஏதோ ஒரு வகையில் கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் உண்மையில் அந்த அளவுக்கு எல்லாமே கிடையாது. நம்ம அந்த மாதிரி ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுறதுங்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை தான் இப்போ நம்ம இந்த வேதாந்த புக்கில் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக அதை நம்ம கொஞ்சம் என்ன மாதிரி பண்ணுறோங்கிறதெல்லாம் இந்த வேதாந்தங்கிற புக்கில் கூட டீல் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம மனசை தெரிஞ்சுக்கிடுறதுனா என்ன, நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டதுனா என்ன, இதுனா எல்லாருக்கும் பொதுவானது. இது வந்து ஆன்மீகமும் வேணும் இல்லை, ஒன்றும் வேண்டியதில்லை. ஏன்னா மனசை பற்றி நமக்கு தெரியும். நம்ம மனசு எப்படி செயல்படுது, நம்ம மனசு எப்படி செயல்பட்டா சரியா இருக்கும், எப்படி செயல்பட்டா சரியில்லாமல் இருக்கும்ங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த மனதினுடைய செயல்பாடுன்னு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அங்கே நமக்கு என்ன வேலை,
ஏதாவது செய்யறதுக்கு இருக்கா செய்யறதுக்கு இல்லையாங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம மனசை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா மனதுல வந்து ரெண்டு பகுதியா அது செயல்படும். ஒண்ணு வந்து அறிவு, இதுதான் நம்முடைய எமோஷன், நம்முடைய இன்டலெக்ட், நம்முடைய அறிவு, நம்முடைய புத்தி சாதுரியம், இது எல்லாமே அந்த மனதினுடைய ஒரு பகுதி. நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்னு சொன்னா நம்முடைய அறிவு நமக்கு செயல்படணும். அறிவு செயல்பட்டாதான் நம்ம இந்த வேலையை செயல்பட முடியும். ஒரு மாணவன் எடுத்துட்டோம் சொன்னா, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எடுத்துட்டோம்னு சொன்னா, நிறைய பாடங்கள்லாம் படிச்சு தன்னுடைய அறிவை பெருக்கிக்கிடும், தன்னுடைய கெப்பாசிட்டி, இப்போ அறிவினுடைய கெப்பாசிட்டி எல்லாம் பெருக்கிக்கிடுறான். அந்த அறிவை பயன்படுத்தி எல்லா காரியங்களையும் பண்ணும். அதே மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு சொன்னா அது சம்பந்தப்பட்ட அறிவெல்லாம் நம்ம பெருக்கிக்கிட்டு அந்த அறிவை பயன்படுத்தி அந்த தொழில வெற்றி பெறும். இப்ப நம்ம எத்தனையோ வேலைகள், நம்ம டெய்லி நம்ம எத்தனையோ வேலைகள் செய்யறோம். நம்ம அறிவை மைனஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா எந்த வேலையும் நம்மளால செய்ய முடியாது. அப்ப நம்ம அறிவை வச்சு நம்ம எல்லா தொழில்களையும், எல்லா வேலைகளையும், எல்லா இயக்கங்களையும் அறிவை பயன்படுத்தி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது நம்முடைய மனதினுடைய ஒரு பிரதானமான பகுதி, நம்முடைய அறிவு, இன்டலெக்ட். இது வந்து நம்முடைய மனதினுடைய ஒரு பிரதானமான பகுதி. இந்த மனதினுடைய இன்னொரு பகுதி இருக்கு. ரெண்டு பகுதியா நம்ம சொன்ன மாதிரி மனதினுடைய இன்னொரு பகுதிங்கிறது நம்முடைய உணர்ச்சிகள், எமோஷன், ஃபீலிங்ஸ். இந்த மாதிரிலாம் நிறைய உணர்ச்சிகள்லாம் நமக்கு இருக்கு. மகிழ்ச்சி இருக்கு, வருத்தம் இருக்கு, பயம், கோபம், ஆசை, விருப்பு, வெறுப்பு, இப்படி எத்தனை விதமான உணர்ச்சிகள் நமக்கு ஏற்படும். இந்த எல்லா உணர்ச்சிகளும் சேர்ந்து அது எமோஷனல் பார்ட்னு சொல்றோம், அல்லது உணர்வு பகுதினு சொல்றோம். அறிவு பகுதி, உணர்வு பகுதி, ரெண்டு பகுதியா நம்மளுடைய மனசு. இப்ப இதுல வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, அறிவு நமக்கு எந்த வகையிலுமே நம்ம வந்து என்கரேஜ் தான் பண்ணணும். அறிவு வேண்டானே நம்ம சொல்லவே முடியாது. அறிவு, எந்த அறிவு இருந்தாலும் நல்லதுதான். நமக்கு எவ்வளவு தூரம் அறிவு இருந்தால் நல்லதுதான். சில நேரங்களில் முடியலைன்னு சொன்னா மற்றவங்களுடைய அறிவை கூட நம்ம பயன்படுத்திக்கிடுவோம். உதாரணமா நமக்கு வந்து ஒரு வீடு கட்டணும், வீடு கட்டுறதுக்கு நமக்கு தெரியுமா தெரியாது, நமக்கு வீடு கட்டுறதுக்கு ஒரு இன்ஜினியர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்றோம். அப்போ அவர் வந்து அவருக்கு நமக்கு பதிலாக அந்த அவருடைய அறிவை நமக்கு உதவியாக பயன்படுத்தி அவர் பண்ணி தந்துடுறோம். இப்போ நம்ம அறிவை வந்து நாமளும் நம்ம சேகரிச்சுக்கலாம், முடிஞ்ச அளவு நம்ம சேகரிச்சுக்கலாம். நம்மளால முடியாத இன்னொருத்தருடைய அறிவையும் கூட நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். நமக்கு ஒரு நோய் வந்துடுது, நமக்கு அதை எப்படி குணப்படுத்துன்னு நமக்கு தெரில, ஒரு டாக்டரை கூடுறோம், அவருடைய ஹெல்ப்பில் நம்ம நோயை குணப்படுத்திக்கிறோம். இப்படி நம்ம அடுத்தவங்களுடைய அறிவையும் கூட நம்ம பயன்படுத்திக்கணும். இது வந்து அறிவினுடைய பகுதியை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. அறிவினுடைய பகுதி இன்றியமையாத ஒண்ணு. அடுத்த பகுதி தான் வந்து இந்த எமோஷனல் பார்ட்ங்கிற இந்த உணர்வு பகுதி. இதுதான் உண்மையிலேயே வாழ்க்கையினுடைய ஒரு பிரச்சனையான பகுதி. நல்ல பகுதியும் அதுதான், மோசமான பகுதியும் அதுதான். அந்த உணர்வு பகுதியில் மகிழ்ச்சி, அமைதியெல்லாம் வந்துன்னா நம்ம ரொம்ப சரி, எல்லாம் ஓகே, எவ்ரி திங் இஸ் ஓகேன்னு இருக்கும். அதில் கொஞ்சம் பிரச்சனை வந்துன்னு சொன்னால் நாம் தடுமாறிடுவோம். நமக்கு வந்து எல்லா தான் நமக்கு வாழ்க்கையே எல்லாமே போன மாதிரி ஆகி போயிடும். அப்போ அந்த எமோஷ்னல் பார்ட் தான் ஒரு பிரச்சனையான பகுதியாக இருக்கு. அந்த உணர்ச்சிகள், உணர்வுகள் எல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் எல்லாமே சரிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும். இந்த எமோஷனல் பார்ட்டை நம்ம என்ன பண்றது? உணர்வு பகுதி நம்ம கண்ட்ரோலுக்குள்ள இருந்ததுன்னா பரவாயில்ல. ஏன்னா எல்லாருமே எதுக்கு ஆசைப்படுவோம் சொன்னா அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் ஆசைப்படுவோம். வேண்டாத உணர்வுகள் வரக்கூடாது, துக்கமும் துயரமும் வரக்கூடாது, பயம் எல்லாம் வரக்கூடாதுன்னு நம்ம விரும்புவோம். ஆனா நம்ம விருப்பப்படி நடக்காது. நம்ம உணர்ச்சிகள் வந்து நம்மளை கேட்காம அது பாட்டுக்கு வந்துடும். பயம் வரக்கூடாதுன்னு நினைப்போம், பயம் வந்துடும். துக்கமே வரக்கூடாதுன்னு நினைப்போம், துக்கம் வந்துடும். வெறுப்பே வரக்கூடாதுன்னு நினைப்போம், வெறுப்பு வந்துடும். இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணணும் சொன்னால் நம்ம கண்ட்ரோலுக்கு அடங்கலைங்கிற மாதிரி தெரியும் பொழுது நம்ம கொஞ்சம் சஃபர் பண்ணுற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வந்துட்டதுன்னு சொன்னால் எல்லாம் பிரச்சனை இல்லாமல் சரியாயிரும்ங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடும். இப்போ இதுக்காகத்தான் என்னன்னு சொன்னா, ஆன்மீகத்தில் முயற்சி பண்றவங்களுமே இந்த ஒரு சால்வேஷனுக்காக தான் ஆன்மீகத்துக்குள்ளே போறாங்க. மனோவியல்
ரீதியாக முயற்சி பண்ணுறாங்களோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் மனசை போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து நம்ம தீர்வு என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய உணர்வு பகுதியை, உணர்ச்சி பகுதியை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள எடுத்துக்கிடணும். இந்த கண்ட்ரோலுக்குள்ள எடுத்துக்கிறது எதுன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய அறிவு பகுதி தான் என்ன பண்ணணும்னு நினைக்குதுன்னு சொன்னால், அந்த உணர்வு பகுதியில், ஏன்னா அறிவு தான் நம்ம எல்லாத்தையும் தீர்மானிக்குது, இப்படி செய்யணும், இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லைன்னு சொல்லி தீர்மானிக்கிற பகுதியில் அந்த அறிவு பகுதி தான். அந்த அறிவு பகுதி வந்து என்ன பண்ணணும்னு, என்ன பண்ண முயற்சி பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால், இந்த உணர்வு பகுதியை வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே ஓகே பண்ணிட்டோம்னு சொன்னால் நல்லாயிரும். மகிழ்ச்சி எப்பவுமே வச்சுக்கிடலாம், எப்பவும் அமைதியே வச்சுக்கிடலாம் ங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வருது. ஆனால் என்னன்னா, இது என்ன முயற்சி பண்ணாலும் அது கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்க முடியல. ஒவ்வொரு முயற்சியாக பண்ணி பார்க்குது, அது முயற்சி கிடைக்கிற மாதிரி கிடைக்குது, போயிடுது. சாண் ஏறினா முளம் சறுக்குதுன்னு சொல்கிற மாதிரி அது அப்படியே போயிட்டுருக்கு. அது ஒரு எண்ட்லெஸ் கேமாக போயிட்டு. இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும், இதுதான் வந்து ஒரு ஃபைனல் க்வெஸ்சனாக இருக்கு. ஒரு தனி நபரை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆன்மீக முயற்சி பண்ணுறவங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த உணர்வு பகுதியை என்ன பண்ணணும், இது என்ன பண்ணுனா நம்ம சரியான இடத்துக்கு வர முடியும்ங்கிற ஒரு ஃபைனல் க்வெஸ்சன் அங்கே தான் வரும். இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன உதாரணமாக, நம்ம வழக்கமாக நம்ம சொல்கிறதுன்னு சொன்னால், புத்தருடைய உதாரணத்தை தான் நம்ம எடுக்கிறது. ஏன்னா எல்லா ஞானிகளும் அந்த இடத்துல தான் வந்திருக்கிறாங்க, அதே முயற்சிக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் புத்தருடைய லைஃப்பை பார்த்தோம்னு சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் ஓ இப்படி வந்திருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு வர முடியும். அதனால் நம்ம புத்தர் எப்படி இதை கண்டுபிடிச்சாரு, எல்லா ஞானிகளும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, புத்தர் எப்படி கண்டுபிடிச்சாருங்கிறது நமக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். புத்தரும் இதே ஒரு கேள்விக்கு தான் வர்றார், உலகமே துக்கமயமாக இருக்கு, எல்லாரும் யாருமே மகிழ்ச்சியில் இல்லை, எல்லாருமே துக்கத்தோடு இருக்கிறாங்க, இந்த துக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணுறது, இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணுறார். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால், அது ஒரு தீவிரமாகி நம்ம இதை கண்டுபிடிச்சா தான் உண்டு, இதை கண்டுபிடிக்கலன்னா வாழ்க்கையில் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவருக்கு அரச பதவியே காத்திருக்கு. அந்த அரச பதவி கூட எனக்கு வேண்டான்ட்டு விட்டுறார். அவருக்கு மனைவி இருக்கு, குழந்தை இருக்கு, இது கூட எனக்கு வேண்டாம்ட்டு விட்டுறார். எனக்கு இந்த ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் வேணும், இதை தெரியாம நான் வந்து இருந்து எந்த தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்ங்கிற மாதிரி ஒரு தீவிரமான எண்ணத்தோட இந்த கேள்விக்கு விடை காணணும்னு சொல்லி புறப்பட்டு வர்றார். நம்ம எவ்வளவு தீவிரமா வந்திருப்பார். அவருக்கு ரெண்டு குருநாதர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த ரெண்டு குருநாதர்களும் அவருக்கு டீச் பண்ணுறாங்க, எத்தனை விதமான தவ முயற்சிகளை பயிற்சி பண்ணி கொடுக்குறாங்க. அவரும் என்ன பண்ணுறாரு, அந்த தவ முயற்சிகளை பின்பற்றுறாரு. தியானங்கள் பண்ணும் பொழுது நமக்கு கூட நம்மளும் கூட தியானங்கள் எந்த நல்லமாக பண்ணி பார்த்துருக்குறோம். தியானம் பண்ணும்போது நல்ல அருமையான அனுபவங்கள் ஏற்படும். அப்போ அந்த அனுபவங்கள் ஏற்படும் போது அப்போ மனசில் என்ன ஏற்படுதுன்னு சொன்னால், அடடா நம்ம தேட வேண்டி கண்டுபிடிக்க வேண்டியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், நல்ல உணர்ச்சி வருது, ரைட், இதுதான் போல, எப்பவும் மனசு ரம்யமாக இருக்குது, நம்ம அதுக்கு வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோங்கிற மாதிரி. ஏன்னா எந்த மற்ற நேரங்களில் மகிழ்ச்சி வந்துன்னு சொன்னால், நம்ம எதிர்பார்த்த ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா ஒரு மகிழ்ச்சி வரும். இப்போ நமக்கு வந்து பணமே பண நெருக்கடியாக இருக்குது, நிறைய பணம் நம்ம கையில் வந்துட்டுனா ஒரு மகிழ்ச்சி வரும். அதே மாதிரி நமக்கு ரொம்ப பசியாக இருக்குது, அப்போ நமக்கு உணவு யாராவது கொடுத்துட்டோம்னா ரொம்ப மகிழ்ச்சி வரும். இப்படி தான் நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். இப்போ தியானத்தில் அப்படி கிடையாது. தியானத்தில் வந்து நீங்கள் தியான முயற்சி பண்ணும் பொழுது ஒரு காரணமும் இல்லாமல் உங்களுக்கு சில மகிழ்ச்சி உணர்வு, நல்ல அருமையான உணர்வுகள்லாம் வரும். அப்போ வந்து இவருக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னால், அடடா நம்ம எல்லாம் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் போல, தியானம் பண்ணியாச்சுன்னா அந்த நிலையில் நம்ம எப்பவும் இருந்துடலாம் போலங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறது. ஆனால் அதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குன்னு சொன்னால், கொஞ்ச நேரத்தில் பழைய நிலைக்கு வந்துடும். ஒரு பொம்மைக்கு கீ கொடுத்தான்னு சொன்னால், அந்த கீ இருக்கிற வரைக்கும் அந்த பொம்மை ஆடும் பாடும், இந்த கீ முடிஞ்சிட்டுனா அப்படியே கீழே விழுந்துடும். இப்போ இதே மாதிரி தான் அவருக்கு வந்து ஏறின மாதிரி ஏறி புஸ்தனிக்கில் இறங்கிட்டு
சரி, அப்போ நம்ம என்ன அவர் என்ன பண்ணிடுறாரு, சரி அப்போ நம்ம முயற்சியில் கொஞ்சம் குறை இருக்கும் போல தருது, இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பண்ணினா சரியாக வந்துடும் போல, இது அப்படி ஸ்டெபிளைஸ் பண்ணிடலாம் போலன்னு நினச்சி அவருடைய முயற்சிகளை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்துகிறார். கடைசியில் என்னாச்சுன்னா அவருடைய உடல் ஆரோக்கியம் தான் போச்சு. அப்போ அவருக்கு வந்து இது சரியான பாதை இல்லையா, எல்லாமே நம்மளை வந்து ஏதோ டிசப்டிவ் கேம் மாதிரிலாம் இருக்குது, நம்மளை நாமளே ஏமாத்துகிற ஒரு வேலையால இருக்குது, தியானம் வந்து ஒரு வழியாக இல்லைன்னு சொல்லி சொன்னால் அப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது, நம்ம பண்ணுறதுக்கு எந்த வழியுமே இல்லையே. ஏன்னா ஏதோ ஒரு வழி இருந்தால் நான் ஏதாவது முயற்சி பண்ணலாம், ஒரு வழியுமே இல்லைன்னு சொல்லி எல்லா வழியுமே அடைச்சிக்கிட்டுதேன்னுட்டு சொல்லி அதுக்கு மேலே போகிறதுக்கு வழி இல்லை அவருக்கு. அப்படியே ஸ்டன் ஆகி உட்காந்துடுறாரு. ஏன்னா வீட்டிலருந்து எல்லாத்தையும் திறந்து வந்தாச்சு, இதுக்காகவே உலகத்தையே திறந்து வந்துட்டார், இதுதான் வேணும்னு சொல்லி வந்துட்டார். இங்கே போனாலும் பாதையும் அடைச்சி போய், எல்லா பாதையும் அடைச்சி போச்சு. தட்டுறதுக்கு ஏதாவது கதவு இருந்தால் தட்டி பார்க்கலாம், அதுவும் எந்த கதவுமே இல்லை, எல்லா கதையும் தட்டி பார்த்தாச்சு, எல்லாம் பேருக்கு தட்டு எந்த கதவுமே திறக்கிறதுக்கு வழி இல்லை, ஒன்றுமே கிடைக்கலாம் பொழுது ஒரு மனம் உடைஞ்ச நிலையில் ஒரு மரத்தடியில் போய் உட்கார்றாரு. இப்போ ஒரு அரசன் வந்து ஒரு போருக்கு போகிறான்னு வச்சுக்கிடுங்க, நிறைய சேனைகளோடையும் ஆயுதங்களோடையும் போய் போரில் சண்டை போடுறதுக்கு போனான்னு சொன்னால், சண்டையில் எல்லா சேனையும் இழந்து எல்லா ஆயுதங்களையும் இழந்து கடைசியில் இவன் மட்டும் நிராயுத பாணியாக நிற்கிறான்னா எப்படி இருப்பான்? அதே மாதிரி இவர் வந்து அவருக்கு எந்த ஸ்கோப்புமே இல்லை, எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு சொல்லி ஒரு அட்டர் ஃபெயிலியரில் அப்படியே போய் ஒரு மரத்தடியில் போய் உட்கார்ற அந்த நிலையில் அவருக்கு அந்த ஒரு மாற்றம் ஏற்படுது. அவர் எதை தேடி வந்தாரோ அந்த தீர்வு அவருக்கு தானாகவே கிடைக்குது. அப்போ அவருக்கு அதை நம்ப முடியல. ஏன்னு சொல்லி சொன்னால், நாம் எதையாவது ஒன்று முயற்சி பண்ணி அதை கிடைச்சான்னு சொன்னால் அந்த அது ஒரு நியாயம் இருக்குது. ஒரு முயற்சி பண்ணாமல் சும்மாவே உட்கார்ந்துருக்கும் போது நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குதுன்னு சொன்னால் அது ஒரு அர்த்தமே இல்லாமல் இருக்கா, இது ஒரு நியாயமே இல்லை, ஒரு லாஜிக்குமே இல்லையேன்னு சொல்லி அவர் ஆச்சரியப்படுறார். ஆனால் அவருக்கு நிகழ்ந்தது உண்மை, அவர் எதெல்லாம் தேடி வந்தார் அது அவர் கிடைச்சி போச்சு. ஆனால் அதோடைய தியானத்தினாலேயோ முயற்சினாலேயோ அது கிடைக்கல, எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா உட்கார்ந்துருக்கும் போது அது பாட்டு கிடைக்குது. அப்போ உண்மையிலே அவர் என்ன தான் நிகழ்ந்தது, என்ன நடந்திருக்குங்கிறத அவர் மனசுக்குள்ளே எட்டி பார்க்குறார். அப்போ ஒரு மனசு வந்து வேற ஒரு பரிமாணத்தில் ஏங்கிறத பார்க்குறார். அந்த பரிமாணத்துக்கு பேர் வந்து நிர்வாண நிலைன்னு பேர் கொடுக்குறார். நிர்வாண நிலைன்னு சொல்லி சொன்னால் ஒரு நேச்சுரல் ஸ்டேட்டுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். ஒரு நிர்வாண நிலைங்கிற மாதிரி ஒரு நிலையை கொடுத்து அதுக்கு ஒரு பெயர் கொடுக்குறாரு. இப்படி சொல்லி இந்த நிலையை வந்து எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது, எனக்குள்ளேயும் இருக்குது, உங்களுக்குள்ளேயும் இருக்குது. இது என்னுடைய முயற்சினால நான் இதை கொண்டு வரல, எனக்குள்ளே இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்களும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாத நிலையில் நீங்கள் இருக்கலாம் சொல்லி அவர் அதை வழக்கம் சொல்கிறார். இப்போ உண்மையிலேயே அப்படி ஒரு நிலை இருக்குதா? புத்தர் தான் அன்னைக்கு முதல் முதலாக அதை கண்டுபிடிக்கிறாரா? உண்மையிலே அப்படி நிர்வாண நிலைன்னா என்ன? இதை பற்றி சாஸ்திரங்களோ ஞானிகளோ மற்ற எத்தனையோ மகான்கள் புத்தருக்கு முன்னால் பின்னாலெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அவங்க அதை பற்றி என்ன தான் சொல்கிறாங்க? இப்போ இதுதான் நம்ம சாஸ்திரங்களில் முக்தி மோட்சம் லிபரேஷனுங்கிறதெல்லாம் அதுதான் சொல்கிறது. அந்த நிர்வாண நிலையும் முக்தியும் மோட்சங்கிறது எல்லாமே ஒன்று தான். லிபரேஷன், முக்தி, மோட்சம் இது எல்லாமே அந்த நிலையை தான் சொல்கிறாங்க. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த லாங்குவேஜ்களில் கொஞ்சம் கொஞ்சம் முரண்பாடாக இருக்கிறதுனால ஏதோ வகையில் வினோதமானதெல்லாம் கற்பனைகள்லாம் வந்துடும். இப்போ புத்த மதத்தை எடுத்துட்டோன்னு சொல்லி சொன்னால், புத்த மதத்திலேயே கூட புத்தர் தான் அதை சொல்கிறாரு. இப்போ அந்த மதத்தில் உள்ளவங்கள்ட்டையே நிர்வாண நிலைன்னுட்டு சொல்லினா என்னன்னு விளக்கம் கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்களே குழப்பிடுவாங்க, அவங்களுக்கே அதை சரியாக விளக்கம் சொல்ல தெரியாது. நம்ம இன்னொருத்தரை பற்றி கூட வேண்டியில்லை, ஏன்னா மற்ற புத்தரை பற்றி தெரியாதவங்கள்ட்ட கூட விளக்கத்தை கேட்டாலும் கூட தப்பாக சொல்கிறாங்கன்னு சொல்லலாம். புத்த மதத்திலே உண்டு, புத்தத்திலே மதத்திலே பின்பற்றுறவங்கள்ட்டே கேட்டாலுமே அது அவங்களுக்கு சரியாக விளக்கம் சொல்ல தெரியாது. அவர் என்லைட்டன்ட் ஆனதையே கூட அவங்க வேற மாதிரிலாம் கதைகள்லாம் சொல்லுவாங்க. உண்மையிலே அந்த 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 நிர்வாண நிலைன்னா என்ன, அது எதை குறிக்குது? இப்போ இதே மாதிரிதான் ஒரு
ஒரு அரசவைக்கு ஒரு ஞானி ஒருத்தர் போறார். அந்த ஞானிகிட்ட அந்த அரசவையில் உள்ளவங்க எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அந்த மன்னரும் அந்த ஞானிகிட்ட கேள்வி கேட்கிறார். அந்த மன்னர் என்ன கேட்கிறாருன்னு சொல்லி சொன்னா, எனக்கு வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்கு, மனசுல நிம்மதியே இல்லை, மனசுல எப்பவும் ஒரு போராட்டமே இருந்துகிட்டு இருக்கு, மனசுல ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கு, மனசுல ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கு, ஒரு நிம்மதியே இல்லை, ஒரு அமைதியே இல்லை. என்னுடைய பிரச்சனைகள்ல எப்போ ஒரு நிம்மதி, ஏதாவது ஒரு பிரச்சனைகள்ல இருந்து எனக்கு நிம்மதி இல்லாமலே இருந்துகிட்டு இருக்கிறேன், என்னுடைய மனசில் உள்ள பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீர்த்து தாங்கன்னு சொல்லி அந்த ஞானிகிட்ட வந்து அந்த அரசர் கேட்கிறார். அப்ப அந்த ஞானி என்ன சொல்றாரு, உன் பிரச்சனைகள்லாம் நீ ஏன்ட ஒப்படைச்சிருப்பாங்கிறாரு, நான் சரி பண்ணிடுறேங்கிறார். அப்போ மன்னர் என்ன சொல்றாருன்னா, ஐயா பிரச்சனைகள் வந்து வெளியே இருந்தா உங்கள்கிட்ட தூக்கி தந்துடலாம், பிரச்சனைகள்லாம் என் மனசுக்குள்ள இருக்கு, இந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை எப்படி சாமி நான் உங்கள்கிட்ட தூக்கி தர முடியும், பிரச்சனைலாம் என் மனசுக்குள்ள தானே இருக்கு, உங்கள்கிட்ட தர முடியும், எப்படி தர்றதுன்னு கேட்குறேன். அப்போ இந்த ஞானி என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, சரி அப்பா மனசுக்குள்ள இருக்குங்கும்போது தூக்கி தர்றது கஷ்டம்தான், சரி இருந்தாலும் பிரச்சனை இருக்குங்கிறது உண்மை, பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும், இப்போ மனசுக்குள்ள அது பிரச்சனை இருந்துச்சுன்னா மனசுக்குள்ளேயும் அது ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும், நீ மனசுக்குள்ள அந்த பிரச்சனை எந்த ஸ்பாட்ல இருக்குன்னு சொல்லி அதை மட்டுமாவது நீ கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு சொல்லு, நான் அங்கேயே வந்து அது சரி பண்ணிடுறேங்கிற, நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், உன் மனசுக்குள்ள பாரு அந்த பிரச்சனை வந்து எந்த இடத்துல எந்த ஸ்பாட்ல தங்கி இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் பாரு, நான் அங்கேயே வந்து சரி பண்ணிடுறேங்கிற. அப்ப இந்த மன்னர் வந்து தனக்குள்ள உற்று நோக்கி பாக்குறார், உள்ள பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, சாமி உள்ள பார்த்தா அவங்க உள்ள ஒன்னையுமே காணுமேங்கிறார். இப்ப உண்மையிலே பிரச்சனை இருக்கு, உன் மனசுக்குள்ள இருக்கு, உன்னை தொந்தரப்படுத்துதுன்னு சொல்லி நீ தான் சொன்ன, இப்ப பிரச்சனை இல்லைன்னு நீ தான் சொல்ற, இப்ப உண்மையிலே பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கா அல்லது இல்லையா. இப்போ முதல்ல என்ன பிரச்சனை நமக்கு என்ன கேள்வின்னு சொன்னா, நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய மனப்பிரச்சனைகள், அந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லி மனசு நிம்மதியே இல்லைன்னு சொல்லி தான் நாம வந்து இந்த இடத்துக்கே வாரோம். பார்த்தா உள்ள ஒன்னையும், உள்ள பார்த்தா உள்ள ஒன்னையுமே காணும். அப்போ உண்மையிலேயே பிரச்சனைன்னு ஒன்று இருக்கா அல்லது இல்லையா, இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காண்றோமா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண்றதுக்கு முயற்சி பண்றோம். இப்போ கேள்வி வந்து பிரச்சனைக்கு தீர்வு காண்றது இல்லை, உண்மையில பிரச்சனைன்ட்டு ஒண்ணு இருக்கா அல்லது இல்லையாங்கிறதே இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப இதே மாதிரிதான் ஒரு நம்ம ஒரு டிஸ்கஷன்ல ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறார், எனக்கு சுலபமா கோபம் வந்துருது, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு, அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு கொஞ்சம் வழி சொல்லுங்க சொல்லி கேட்கிறார். ஒரு கேள்வி நியாயமான கேள்விதான். அப்போ அவர்கிட்ட என்ன சொன்னேன்னு சொன்னா, ஐயா வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்றது கஷ்டமான விஷயம், அது உங்களுக்கும் கஷ்டம்தான் எனக்கும் கஷ்டம்தான், அதனால கண்ட்ரோல் பண்றதுக்குலாம் நான் நேரம் வழி சொல்ல முடியாது. இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க, கோபப்படுறது சொல்லப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, கண்ட்ரோல் பண்றது கஷ்டம்னு சொல்லி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க. இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு ரெண்டு பேருக்குமே உடன்பாடு தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுற கஷ்டம் தான், நானும் ஏற்றுக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை, நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் நிரூபிச்சு காட்டுங்க. நீங்கள் கோபப்படுறது சுலபம்னு சொல்லிட்டீங்க, கோபப்படுறது சுலபம்னு சொன்னதுனால உங்களுக்கு ஒரு சுலபமான வேலையை கொடுக்குறேன், நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்க. கோபப்படுறது சுலபம், உங்களை பொறுத்தளவு சுலபமான வேலை, நீங்கள் சுலபமான வேலையை நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் செஞ்சு காட்டுங்களேன். இப்போ உண்மையில அதனாலதான் என்னன்னு எப்போ நமக்கு தெரிதுன்னு சொல்லி சொன்னா, உண்மையில இந்த உணர்வுனா என்னங்கிறத நம்ம கொஞ்சம் எட்டி பார்த்தா தான் நமக்கு அதை பத்தி டீட்டெயில்ஸே தருது. இந்த கோபமோ எந்த உணர்வா இருந்தாலுமே ஏதோ நாம நினைச்சா அதை வச்சுக்கிடலாம் இல்லைன்னா அப்புறப்படுத்திடலாங்கிற மாதிரி நம்மள அறியாமலே ஒரு எண்ணத்தோட இருந்துகிட்டே இருக்கிறோம். அது உண்மையில எந்த உணர்ச்சியுமே நம்ம கையில கிடையாது, அதுவா தான் வருது, அதுவா வந்துட்டு அதுவா போயிருது. இதுல நாம இடையில உட்காந்து சஃபர் பண்றோம்.
சரி, இப்ப நமக்கு வந்து வரக்கூடிய உணர்ச்சிகள் வந்து அப்படியே வந்த உணர்ச்சிகள் நம்மகிட்டயே தங்கி போச்சு, நம்ம ஒண்ணுமே பண்ணல, அது அப்படியே இருந்து போச்சுன்னு சொன்னா என்ன ஆகும்? இப்படி ஒரு பயம் நமக்கு ஏற்படும். ஏன்னா சில நேரங்களில் நமக்கு சில துக்கங்களோ சில வருத்தங்களோ நமக்கு மனசுல ரொம்ப நாளா நீடிச்சிருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது, சில பயம் நம்மகிட்ட நீடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா, நம்ம விட்டுட்டோம் சொன்னா அந்த உணர்வுகளோடு எப்பவுமே நிரந்தரமா இருந்துருமேங்கிற மாதிரி நமக்கு ஒரு பயம் இருந்துட்டு. இப்ப நமக்கு ஏற்படக்கூடிய இந்த உணர்ச்சிகள் வந்து எமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து அதனுடைய டியூரேஷன் இது எவ்வளவு நேரம் தான் இருக்கும்? ஒரு உணர்வு நம்மகிட்ட இருக்கணும்னு சொன்னா அது எவ்வளவு நேரம் நீடிக்கும், அதனுடைய ஆயுள் என்ன? இப்போ நமக்கு என்னன்னு சொன்னால் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக வருது, வந்து ஒரு ஸ்டாட்டிக்காகவும் கான்ஸ்டண்ட்டாகவும் அப்படியே இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஏன்னா உண்மையிலே என்னன்னு சொல்லி ஒரு உணர்வினுடைய ஆயுள் வந்து ஒரு வினாடியில் 60 ஒரு பங்கு தான். பார்த்தான்னு நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி தருது. ஆனால் அது வந்து ஒரு அதனுடைய ஆயுளே வந்து ஒரு வினாடி கூட கிடையாது, ஒரு வினாடியில் 60 ஒரு பங்கு தான். அதுதான் வந்து சொல்லி சொன்னா நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மையை ஏற்படுத்தி விட்டு எல்லா உணர்ச்சிகளுமே வந்து தானாவே மறைஞ்சு போயிருது, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மறைஞ்சிருது. ஒரு வானம் வெடிச்சு செதறி மறைஞ்சு போற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோஷனா வெடிச்சு செதறி மறைஞ்சு போயிரு. அது வெடிச்சு செதறி மறையும் பொழுதுதான் வந்ததே நமக்கு தெரியும். நாம வந்ததை வந்து என்ன பண்ணிடுறோம் சொல்லிச்சுன்னா அதை சரி பண்ணணும்னு சொல்லி நிதி ஒன்று பண்ணி அதை டிஸ்டர்ப் பண்ணிடுறோம், பழைய இப்படி ரினியூவல் பண்ணி விட்டுறோம். இப்போ நீங்கள் வந்து இந்த மழை காலத்தில் வந்து மின்னல் இடி மின்னலெல்லாம் நம்ம பார்த்துருவோம், ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி மின்னல் வெட்டும். அந்த மின்னல் வெட்டினதுக்கப்புறம் 2-3 வினாடி கழிச்சு தான் இடி ஓசை கேட்கும். அந்த ஃப்ளாஷ் லைட் அந்த மின்னலுக்கு யாரும் பயப்பட மாட்டோம், அந்த இடி ஓசை கேட்கும்பொழுது அதில் ஏதோ நம்ம தலையில் விழுந்துருமோன்னு பயப்படுவோம். ஆனால் அந்த எந்த இடி ஓசையை நம்ம கேட்குறோமோ அது நம்ம தலையில் உள்ளிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது வந்து அந்த ஃப்ளாஷ் லைட்டோட அந்த மின்னல் இடி முடிஞ்சு போயிருது. இது ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் தான். ஏன்னா அந்த லைட் வந்து வேகமாக நம்மகிட்ட வந்துடும், நம்மளை தெரியும், நம்ம கண்ணுக்கு வந்துடும். அது ஆனால் சவுண்டு வந்து வர்றது கொஞ்சம் லேட்டாகும், அதனுடைய ஒலியினுடைய வேகம் குறைவு, ஒளியினுடைய வேகம் கொஞ்சம் அதிகம், அதனால அது வேகமாக வந்துடும். இது நம்ம இது முன்னோட்டி வந்துடுது, அது பிந்தி வருது, அவ்வளோதான். நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் அது இந்த இடி கேட்கும்பொழுது தான் ஏதோ நம்ம தலையில் உள்ள வந்துருமோன்னு பயப்படுறோம். உண்மையில் அந்த நேரத்தில் அங்கே இடியே கிடையாது. இப்போ அதே மாதிரி நம்ம இரவில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நிறைய நட்சத்திரங்கள்லாம் இருக்கும். இது அந்த நட்சத்திரம், இது இந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரங்களுக்கு பேரெல்லாம் கூட சொல்லும். இப்போ இந்த நட்சத்திரங்களை காட்டி ஒரு சயின்டிஸ்ட்ட அந்த நட்சத்திரத்தை காட்டுறோன்னு சொல்லு பார்ப்போம், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஆமாம் நட்சத்திரம்லாம் இருக்குது, பார்த்தா நட்சத்திரம் இருக்குது, தெரியத்தான் செய்யுது. ஆனால் இப்போ இப்போ உண்மையில் இந்த டைரக்ஷன் அந்த நட்சத்திரமே கிடையாதுன்னு இருவர் பார்த்தா நமக்கு எப்படி தோணும்னு சொன்னால், என்ன நம்ம கண்ணுக்கு முன்னாலும் நட்சத்திரத்தை காட்டுறோம், நட்சத்திரமே இல்லைன்னு சொல்கிறாருங்கிற மாதிரி நமக்கு தோணும். உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த நட்சத்திரத்துலேருந்து ஒளி நம்மகிட்ட வந்து சேர்றதுக்கு எத்தனையோ வருஷம் ஆகுது, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் புறப்பட்ட ஒளி தான் நம்மகிட்ட இப்போ வந்து சேருது. இப்போ நம்மகிட்ட ஒளி வந்து சேர்ந்து நம்ம அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு இருக்க நேரத்தில் அந்த நட்சத்திரம் இருக்கலாம், ஆனால் வேற எங்கேயோ டைரக்ஷனில் இருக்கும், இந்த டைரக்ஷனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ அந்த மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு இந்த உணர்ச்சிகள் வந்து வந்து மறையும் போது தான் அது இருக்கிறது வந்ததே நமக்கு தருது. நம்ம இல்லாத ஒன்றா இருக்கிற மாதிரி நினைச்சு பிஹேவ் பண்ணிடுறோம், பிஹேவ் பண்ணி என்ன பண்ணிடுறோம், அதை ரினியூவல் பண்ணி விட்டுறோம். இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குது, பாத்திரத்தில் ஒரு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தோம்னு சொன்னால் அப்படி அசையாமல் ஸ்டீல் வாட்டர் அப்படி இருக்கு. இப்போ நீங்கள் அந்த ஒரு விரலை வச்சு லேசாக தொட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் அப்படி ஒரு சின்ன ஒரு அலை மாதிரி ஃபார்ம் ஆகும், வட்டமாக. இந்த அலையை அப்புறப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கொஞ்சம் விரலை வச்சு லேசாக அப்படி சமப்படுத்தினான்னா அலை போயிடுமா? நீங்க விரல வச்சு லேசா சமப்படுத்தினீங்கன்னா பழையபடி பழையபடி அலை வந்துட்டே, நீங்க விட்டுட்டீங்கன்னா அதுவே செட்டில் ஆயிரும். நாம என்ன பண்ணிடுறோம், அதை ஏதோ சமப்படுத்துற முயற்சியை பண்ணிடுறோம், இதனால அது ரினியூவல் ஆயிருது, நம்மளோட உணர்ச்சிகள்லாம் ரினியூவல் ஆயிருது.
நீங்க விட்டுட்டீங்கன்னா அதுவே சமம் ஆயிரும், வேற ஒண்ணுமே பண்ண வேண்டியிருக்கு. இப்ப இதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மலேசியா போயிருந்தேன். அப்ப அங்க வந்து ஒரு வாஷ் பேஷன். இப்ப அந்த மாதிரி இதெல்லாமே இங்கெல்லாம் வந்துட்டுது. இப்ப நான் முதல் முதலா பார்த்தது மலேசியால தான் பார்த்தேன். இப்ப நம்ம இந்த வாஷ் பேஷன்லாம் நிறைய இந்த டேப் இருக்கும், சிலது வந்து ரொட்டேட் பண்ணா தண்ணி வரும், சிலது பிரஸ்ஸிங் பண்ணா தண்ணி வரும். பிரஸ் பண்ணா தண்ணி வரும், பிரஸ்ஸிங்க விட்டுட்டீங்கன்னா தண்ணி நின்றுரும். இப்ப இது வந்து காமனா நம்ம எல்லா இடங்களையுமே இருக்கு. இப்ப அங்க நம்ம முதல்லாம் பார்த்தேன்னா அது மாதிரி பிரஸ்ஸிங் டைப் தான், பிரஸ் பண்ணோம்னா தண்ணி வருது, விட்டுட்டா தண்ணி நிற்க மாட்டாங்க. சரி, அப்ப அந்த ஸ்பிரிங் ஆக்ஷன்ல ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் போல, கொஞ்சம் தட்டி சரி பண்ணுவோம்னு சொல்லி ரெண்டு தடவை தட்டி தட்டி பார்த்தோம்னா அது தண்ணி நிற்கிற மாதிரி தெரியல. அப்போ பக்கத்தில் ஒருத்தர் வந்தார், ஐயா தண்ணி நிற்க மாட்டேங்குது என்ன பண்ணணும்னு, நீங்கள் பாட்டுக்கு வந்துருங்கன்ட்டார். என்னடா பொறுப்பு இல்லாமல் சொல்கிறாரு, தண்ணி வேஸ்ட்டாக போய், ஏன்னா தண்ணின்னா கொஞ்சமாக கொட்டினா கூட பரவாயில்ல, சரி கூட கொஞ்சம் நேரம்னா கொட்டிட்டு போனால் பரவாயில்லன்னு, அது தண்ணி மாதிரி சரளமாக கொட்டுது, பாட்டு கொட்டுது, ரொம்ப ஃபோர்ஸாக கொட்டுது. சரி இவ்வளோ தண்ணி வேஸ்டாகுதுன்னு சொல்லி நமக்கு பொறுக்கலை. சரி அவர் போனா போயிட்டு போறாரு, நாம தட்டி சரி பண்ணோம் சொல்லி அதுக்கு தட்டி தட்டி கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி தட்டி தட்டி பார்த்தாலும் அது சரி பண்ண மாட்டாங்க. பிறகு என்ன செய்ய, அவர் வழியே நாமளும் பின்பற்றோன்னு சொல்லி நானும் போயிட்டேன். தள்ளி போனோம்னா தண்ணி தானா நின்று, ஏன்னா அந்த டேப் அப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி வரும், நீங்க விட்டுட்டீங்கன்னா அதை பாட்டு நீங்க கைகழிட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க பழையபடியாத நிறுத்துற வேலைலாம் உங்களுக்கு கிடையாது. நீங்க நிறுத்த ஆரம்பிச்சீங்கன்னா பழையபடியாத ஓபன் பண்றதான் அர்த்தம் அது. இப்ப இதே மாதிரிதான் என்ன பண்ணிடுறான்னு சொல்லி சொன்னா, நம்மளோட உணர்ச்சிகள் வந்து தானாவே மறைஞ்சு போயிருது. அதை சரி பண்ணணும்னு நினைச்சதுனால அது ரினியூவல் ஆகிட்டே போயிரு. நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதுலன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்ம கண்டுபிடிப்பே. அங்க நமக்கு ஒரு வேலையும் இல்லை நீ சொல்லி கண்டுபிடிக்கிறது தான். இப்ப நம்ம முனிவர்கள் நிறைய சொல்லியிருக்க, சும்மாயிருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் சும்மா இருந்தால் என்ன அர்த்தத்தில் சொன்னாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு 7 புக்கு படிக்க வேண்டியிருக்கு. நான் ஒரே வார்டு தான் சும்மா இரு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 7 புக்கு படித்து, அது கூட அந்த 7 புக்கு படித்தாலும் வழங்காது, பழையபடி யாராவது வந்து சொல்லி அது விளக்கம் சொல்லணும். ஆனால் மேட்ரு அவ்வளவுதான். அதாவது எங்கே அந்த எண்ணத்தில் அந்த உணர்ச்சிகளை பொறுத்தளவுலாம் நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லைங்கிறத கண்டுபிடிச்சது தான். இந்த ஒரு கண்டுபிடிப்புக்கு தான் இதைத்தான் நம்ம ஞானம் என்லைட்டன்மெண்ட் எல்லாம் சொல்றது. அவ்வளவுதான். இப்ப அந்த காலத்துல அவங்க லாங்குவேஜ்ல என்னன்னு சொன்னா சரணாகதினு சொல்லி சொல்லிடுவான். சரணாகதினா மொத்தமா சொல்லிடு, எல்லாம் அவன் பார்த்துக்கிடுவான், எல்லாத்தையும் அவன் பொறுப்புல விட்டுருன்னு சொல்லி சொன்னா அதனுடைய இன்டைரக்ட் மீனிங் என்னன்னு சொன்னா நீ எந்த பொறுப்பையும் எடுக்காதங்கிறது தான். நாம பொறுப்பெடுத்தோம்னு சொன்னா இங்க குட்டையை குழப்பிடுவோம். நம்ம ஒரு பொறுப்பையும் எடுக்காம அதை சும்மா விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா அதுவே இதாயிரும். அப்ப மனசு வந்து அதுவா செயல்பட ஆரம்பிச்சு. அதுவா ஏங்கிறதுக்கு பேர் வந்து அதுதான் லிபரேஷன் சொல்றது. அப்ப லிபரேஷன்ங்கிறது மைண்ட் வந்து நேச்சுரலா ஏங்கிறதுக்கு பேர் லிபரேஷன். அதுதான் நிர்வாண நிலைன்னு சொல்லல. நிர்வாணம் நல்ல நேச்சுரல். நிர்வாணம்னு நம்ம எதை சொல்லுவோம், எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லாத இப்படி நேக்கடா இருக்கிறதா நிர்வாணம்னு சொல்லுவோம். எந்த முயற்சியுமே அங்க எந்த ட்ரெஸ்ஸுமே எந்த அட்டாச்மெண்ட்டுமே இல்லாம நம்ம மனசை நேச்சுரலா விட்டுறதுக்கு பேர் தான் இந்த நிர்வாண நிலைன்னு சொன்னாலும் சரி, இந்த மனதினுடைய நேச்சுரல் ஸ்டேட்னு சொன்னாலும் சரி, அது நம்ம அடைகிறதுக்கு முயற்சி. எந்த முயற்சி, நம்ம முக்தி அடைகிறதுக்கு முயற்சி பண்ணுனாலே தப்பு. அது முக்திங்கிறதே முயற்சிக்கு விரோதம், அந்த முயற்சிங்கிறதே முக்திக்கு விரோதமானது. நீங்க எந்த முயற்சி பண்ணாலும் முக்திக்கு விரோதமா ஏதோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். முக்தின்னு சொன்னாலே மைண்டை வந்து எந்த அளவுக்கு நேச்சுரலா இருக்கோ அந்த அளவுக்கு அது முக்தியில இருக்குன்னு அர்த்தம். நம்ம எந்த முயற்சி பண்ணாலும் முக்தியை டிஸ்டர்ப் பண்றதும். ஆனா இதை நம்ம கண்டுபிடிச்சுக்கிறதுக்கு பேர் தான் நம்ம ஞானம்னு சொல்றோம். நம்ம மைண்டை வந்து பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா இது எதுன்னு நம்ம அறிவுக்கு தான். அறிவு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிச்சுக்கிடுது. அதுக்கு தனக்கு அந்த எமோஷன் பார்ட்டை சரி பண்றதுக்கு அறிவுக்கு வேலையே கிடையாது. நம்ம எந்த வேலையுமே இல்லைன்னு அதை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னா அது அதோட சிறைதாய். அப்ப அறிவுக்கு எங்க வேலை இருக்குன்னு சொன்னா எக்ஸ்டர்னலா இருக்கு. நம்ம என்ன என்ன எத்தனையோ வேலைகள், எத்தனையோ டியூட்டி இருக்கு, வீட்டுக்கு நம்ம கடமை இருக்குது, நம்முடைய ஆபீஸ்ல வேலை ஒர்க் இருக்கு, சமுதாயத்துல எத்தனையோ ஒர்க் இருக்கு, இத்தனை வேலைகளுக்கு நம்ம அறிவை பயன்படுத்திக்கலாம்.
இந்த சைக்கலாஜிக்கலாக இந்த அறிவை இந்த நம்முடைய மனசோட ரிலேட் பண்ணி அந்த எமோஷன்ஸ் பார்ட்டுக்கு மட்டும் நம்முடைய சைக்கலாஜிக்கலாக நம்முடைய இன்னர் ஸ்ட்ரக்சருக்கு மட்டும் இந்த அறிவுக்கு வேலை கிடையவே கிடையாது. இப்போ இந்த சில மெடிசனல் இதுகள் எல்லாமே சில இதுகளை போட்டிருப்போம், இந்த ஆயின்மெண்ட் அதுகளெல்லாம் போட்டிருப்போம், ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லின்னு போட்டிருப்போம். அதே மாதிரி நம்முடைய அறிவு வந்து ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி, அது இன்டர்னலாக அதை கொண்டு வந்துடக்கூடாது. நீங்க வெளியே யூஸ் பண்றது வந்து உள்ளே சாப்பிட்டு அல்ல உள்ளே ஏதாவது பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அது சிக்கலாயிடாது. அதனால இது வந்து நம்ம சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சரை பொறுத்த அளவில், நம்முடைய எமோஷன் பார்ட்டை பொறுத்த அளவில் இந்த அறிவுக்கு எந்த வேலையுமே கிடையாது. விட்டுட்டோம்னு சொன்னா மைண்ட் வந்து நேச்சுரலாகவே ஃபங்க்ஷன் ஆயிடும். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னா நமக்கு இதை நம்ம இப்போ முதல் முதலா ஒருத்தர் இதை கேட்கிறாருன்னு வச்சுக்கிடுங்க, இது என்ன, இதுவா ஞானம், இதுவா லிபரேஷன், இதுதான் தோணும். ஆனால் அவர் உலகத்தை ரெண்டு சுத்தி சுத்தி வந்திருந்தவராக இருந்தாருன்னு சொன்னா சரிதான் போல இதுதான் போல, இப்ப நம்ம எங்கெங்கெல்லாம் பார்க்க வேண்டியெல்லாம் பார்த்தாச்சு, இதுதான் கடைசியில வர வேண்டிய இடம்ங்கிற மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சுக்கிடும். இப்ப அதனாலதான் நம்ம என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாம வந்து மெடிடேஷனோட பயிற்சிகளை நம்ம கொடுக்கலனாலும் கூட எல்லா பயிற்சிகளும் தேவைன்னு சொல்லி நம்ம சொல்லத்தான் செய்யறோம். ஏன்னா அது வந்து அப்படியெல்லாம் பண்ணி வந்து முயற்சிகள்லாம் பண்ணிட்டு வந்தா தான் நம்ம என்ன சொல்றோங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்ப அதனால நாம ஒரு பயிற்சியுமே கொடுக்கலனாலும் கூட அதே நேரத்தில் என்ன எத்தனையோ எத்தனையோ இன்ஸ்டியூஷன்ல பயிற்சி பண்றாங்க, எத்தனை எவ்வளவு கட்டணங்கள்லாம் வசூல் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி நீங்க கொஞ்சம் கட்டணத்தை கொடுத்து பயிற்சியும் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் சுதந்திரமும் கொடுத்துருக்குறோம். அதனால பயிற்சிகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தாப்புல இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்கிறதும். ஏன்னா இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு நேச்சுரல் ஸ்டேட்டுங்கும் போது அந்த நேச்சுரல் ஸ்டேட்டை அடைகிறதுன்னா அது நேச்சுரல் ஸ்டேட்ல தான் எல்லாருமே இருக்கிறோம், இதை அடையிறதுக்கு வேற முயற்சி பண்ணணுமாங்கிற மாதிரி இது ஒரு எண்ணம் நமக்கு ஒரு லாஜிக்கலா ஏற்பட்டது. நீ இருக்கிறதா அது, நீ இருக்கிற நிலை தான் அதுன்னு சொல்லி சொன்னா அது நான் இருக்கிற நிலையில அப்படி ஒன்றும் விசேஷமா ஒன்றும் தெரியலங்கிற மாதிரி ஒரு நினைப்பு வந்துடும். இப்போ உதாரணமா பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய ஒரு நாக்கு எடுத்துக்கிடும், இந்த நாக்கில் வந்து இனிப்பு சாப்பிட்றோம், இனிப்பு சாப்பிட்டா நல்லா இருக்கு, சுவையா இருக்கு, கசப்பை கொடுக்குறோம், கசப்பை கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா அது நல்லா இல்லை, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி இப்ப இந்த நாக்கு வந்து ஒரு முடிவு பண்ணுது, இனிப்பு தான் நல்லா இருக்கு, இனிப்பை சாப்பிட்டானா நான் இனிப்பை அப்படியே பிடிச்சு வச்சுக்கிடுவேன், இனிப்பை விட மாட்டேன், நான் கசப்பே காட்ட மாட்டேன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்ததுன்னு சொல்லி சொன்னா அப்ப என்ன அர்த்தம் சொன்னா நாக்கு ரிப்பேர் ஆயிட்டுன்னு அர்த்தம். அப்ப அது வந்து என்ன, நாக்கு வந்து ஒரு ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி சொன்னா அது எல்லாத்தையும் காட்டணும், அடுத்த நிமிஷத்துமே அதுல இருந்து விடுபட்டுறணும். எதையுமே காட்டலன்னு சொன்னா அது சரியில்லை, எல்லா உணர்ச்சிகளையும் காட்டணும், அடுத்த நிமிஷத்துல அதுல இருந்து விடுபட்டுறோம். இப்ப இதே இது என்ன சொன்னா நம்முடைய மனசுக்கு இதுதான், இதுதான் லாஜிக்கே தான். ஒரு புலன்கள் எப்படி செயல்படுதோ இதே மாதிரி நம்முடைய மனசும் செயல்பட்டுன்னு சொன்னா அதுதான் ஒரு ஆரோக்கியமான நல்லது. மனசுல எத்தனை விதமான உணர்ச்சிகள் வரலாம், அடுத்த நிமிஷமே அந்த உணர்ச்சியில இருந்து விடுபட்டுறோம். இப்போ அது அப்படித்தான் இருக்குது. ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா நாம நம்மளை அறியாமலேயே ஏதோ சில உணர்ச்சி நல்ல உணர்ச்சிகளை பிடிச்சு வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த பிடிச்சு வைக்கணுங்கிறத உணர்ச்சிகளை பிடிச்சு வச்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும். இப்ப இதே மாதிரிதான் வந்து ஒரு தியானத்துல வந்து இப்ப புத்தர் கூட பிரச்சனைகள்ல மாட்டி சரி அது தியானம் சரியில்லைன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றார். இப்ப நமக்கு வந்து இந்த சில பரவச நிலைகள், ஆனந்த அனுபவங்கள் இதெல்லாமே தியானங்கள்ல கிடைக்கும். இதே மாதிரி சென்னையில ஒருத்தருக்கு சில ஆனந்த அனுபவங்கள் கிடைச்சிருக்கவருக்கு அப்படியே ஒரு பரவச நிலையில அப்படியே இருந்திருக்கிறார். அந்த பரவச நிலை என்னாச்சுன்னு சொன்னா கொஞ்ச நாள் ஆன உடனே அவருடைய பாடியில உடம்பெல்லாம் பாயில்ஸ் தான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க, டாக்டராலையும் குணப்படுத்த முடியல. ஆனா அவர் இறந்து போனாரு, ஆனா அவர் இறந்து போற வரைக்கும் பரவச நிலையாவே இருந்து இறந்து போயிட்டார், அவ்வளவுதான். இப்ப இதே மாதிரிதான் என்னன்னு சொல்லி சொன்னா எந்த உணர்ச்சிகளா இருந்தாலும் ஓரளவுக்கு மேல நம்மள தாங்காது, அது ஏதோ ஒரு வகையான ஒரு ரிப்பேர் கண்டிஷன். அந்த பாடிங்கிறதே ஒரு ஒரு அப்பரட்டஸ் தான், அது வந்து ஒரு அளவுக்கு தான் தாங்க முடியாது.
அதனால நல்ல உணர்ச்சிகள் மோசமான உணர்ச்சிகள்னு சொல்லி எதையுமே பிடிச்சு வச்சோம்னு சொன்னால் அது பிரச்சனையை தான் உண்டு பண்ணும், ஸ்பாயில் பண்ணிடும். இப்போ இதான் வந்துன்னா ஒரு ஆரோக்கியமான நிலம் சொன்னால் எல்லா உணர்ச்சிகளையும் காட்டணும், அடுத்த நிமிஷமே அதுலேருந்து விடுபட்டுரும். இப்போ நம்ம மனசில் வந்து ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. இப்போ நமக்கு என்ன தோணும்னு சொன்னால் இந்த மகிழ்ச்சி கொஞ்சம் நிரந்தரமாக இருந்தால் பரவாயில்லையேன்னு தோணும். துக்கம் ஏற்படுது, துக்கத்தை வச்சுக்கிட்டுறதுக்கு நம்ம தயாராகல, அது விடுபட்டா பரவாயில்லையேன்னு எண்ணம் வரும். இப்போ துக்கத்துலேருந்து விடுபட்டோம்னு சொன்னால் என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இங்கே வந்துடுறீங்கன்னு சொன்னால் பழையோடு ஒரு சமநிலைக்கு தான் வந்துடுங்க, ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டு தான் வந்துடுறீங்க. அந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டை எப்போ நம்ம விரும்புகிறோம்னு சொன்னால் துக்க நிலையில் இருக்கும்போது தான் விரும்புகிறோம். மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டை விரும்புறதில்ல. ஆனால் அந்த ஈக்குலிபிரியமாக இருக்கிற ஸ்டேட்டு தான் நம்முடைய மைண்டினுடைய ஒரு நேச்சுரல் ஸ்டேட்டு, ஆரோக்கியமான நிலை இருக்கும். இப்போ நீங்கள் அந்த ஆரோக்கியமான நிலை வந்து எப்போ நமக்கு சாத்தியமாகுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த இன்ப துன்பங்களெல்லாம் எப்படினாலும் ஓகேன்னு சொல்லி எல்லா உணர்ச்சிகளையும் ஈஸியாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வரும்பொழுது தான் அந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேட் வருது. அந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுங்கிறது நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட்டு தான். ஏன்னா அதுதான் இருக்கிறதே உயர்ந்த நிலைங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா எல்லாரும் நம்ம அனுபவிச்சு பார்த்தாலும் கூட அது எப்போ உயர்ந்த நிலையாக தெரியும்னு சொல்லி சொன்னால் துன்பத்தில் இருக்கும்போது அது உயர்ந்த நிலையாக தெரியும், இன்பத்தில் இருக்கும்போது உயர்ந்த நிலையாக தெரியாது. இப்போ அந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டே ஒரு இன்ப நிலையான்னு சொன்னால் அது ஒரு இன்ப நிலைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் துன்பத்தை எல்லா துன்பத்திலையும் இருந்து விடுபடக்கூடிய நல்லது, துன்பங்கள் எல்லா துன்பங்களுமே ஃப்ரீயாக போயிடக்கூடிய நல்லது. அதனால தான் அது வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டாக தான் சொல்லுவோம். எல்லாத்துலேருந்து விடுபட்ட நிலைங்கிற மாதிரி தான் சொல்கிறது வழி, அது ஒரு ஆனந்தமான அனுபவ நிலைன்னு அது சொல்கிறது இல்லை. ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு ஆனந்தமான அனுபவ நிலைங்கிற மாதிரி, அந்த முக்தி நிலையே ஒரு ஆனந்தமான அனுபவ நிலைங்கிற மாதிரி நிறைய தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி புரிஞ்சதுனால தான் அந்த என்னங்கிறதே நமக்கு புரிஞ்சிட முடியாமல் போயிடுது, அந்த சரியான அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் போயிடும். அதனால என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம எதை புரிஞ்சுக்கிடணும், இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டா போதும், வேற ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் எதையா நீங்கள் புரிஞ்சதை வச்சுக்கிட்டு எதையாவது செய்யணும்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சதுக்கு மேலேயும் சில வேலைகள் இருக்கு. இங்கே ஒரு வேலையும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அவ்வளோதான். ஒரு வேலையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் என்ன செய்யறது, ஒரு வேலையுமே இல்லையே, செய்கிறதுக்கு என்ன வேலை இருக்கு? நம்ம மனசை பொறுத்தளவில், நம்முடைய உணர்ச்சிகளை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த புரிஞ்சுக்கிட்டுறத நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கிட்டுறது மட்டும் காணாது, இதைத்தான் இல்லை, இதை வந்து நம்ம வந்து சுற்றி உழைச்சி எல்லாத்தையுமே இதைத்தான் எல்லாருமே ஒரு உன்னதமான விஷயமாகவும் சொல்லியிருக்கிறாங்க, இதுதான் உயர்ந்ததாக சொல்லியிருக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு சரியான கான்டெக்ஸ்டில் இதை புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் இது புரிஞ்சுக்கிட்டது வேற ஒன்றும் இது இல்லை. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணினா இந்த புரிஞ்சுக்கிட்டதை வந்து வேற சில இதுகள்லாம் வந்து சில டிஸ்டர்ப் பண்ணிடுறேன், சில ஐடியாக்கள்லாம் வரும்பொழுது டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். அதனால் அது அன்டிஸ்டர்ப்டாக நம்ம அதை புரிஞ்சுக்கிடும். இப்போ அந்த அன்டிஸ்டர்ப்டாக புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து கடைசி செஷனாக நம்ம வச்சுக்கிறோம், அதாவது கன்ஃபர்மேஷன் சொல்லி நம்ம இந்த மீட்டிங்கில் உள்ள கடைசி செஷன், நம்ம முகாமில் உள்ள கடைசி செஷன் அது, நம்ம அதை கன்ஃபர்மேஷன்னு சொல்லிக்கிடுறோம். இப்போ நம்ம வந்து இந்த புரிஞ்சுக்கிறதுனா என்னங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இதை வந்து நம்ம வந்து இது வந்து ரொம்ப டீப்பாக புரிஞ்சு சிலவங்க அதே மாதிரி தான் சொல்லி நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும், உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கணும்னு என்னெல்லாமே சொல்லி சில வார்த்தைகளை போட்டு நம்மளை சொல்லி கடைசியில் புரியோடாமல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப மேம்போக்காக புரிஞ்சுக்கிட்டா போதும் அவ்வளோதான். அந்த ஆனால் அதே நேரத்தில் ஒரு சரியாக நம்ம அறிவுபூர்வமாக ஆய்வு பண்ணி ஒரு சரியான கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துட்டால் போதும். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அப்போ வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கிறதுலே மையமான பகுதி. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்னதான்னு சொல்லி சொன்னால் நம்ம புரிதல்னால் என்னங்க கூடிய ஒரு இதுக்கு வர்றோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால் நம்ம அகத்தில் எப்படி செயல்படுறது, புறத்தில் எப்படி செயல்படுறது, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பயன்படுத்தி அகத்துக்குள்ளே என்ன அகத்தில் ஒரு செயலுமே இல்லை, ஆனால் புறத்தில் நம்ம செயல் இருக்கு. இந்த செயலுக்கு நாம் என்ன சொன்னால் மனசை தான் பயன்படுத்தி ஆகணும், மனசை பயன்படுத்தாமல் நம்ம வெளியே செயல்பட முடியாது. ஆனால் அந்த மனசுக்கு மனசு சரி பண்ணுற வேலை கிடையாது. அப்போ மனசுக்கு அதன் அளவில் எந்த வேலையுமே கிடையாது, ஆனால் புறத்தில் அதுக்கு வேலை இருக்குது. இப்போ இந்த அகத்தில் என்ன பண்ணணும், புறத்தில் என்ன பண்ணணும், சில நேரங்களில் அகமும் புறமும் சேர்ந்த வேலையாக இருக்குது. இந்த அகத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது, புறத்துலேயும் சில வேலைகள் நமக்கு இருக்குது, இந்த அகமும் புறமும் சில இடங்களில் மிக்ஸ் ஆகி கிடக்கு.
இப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நாம என்ன பண்றதுங்கிறதெல்லாம் அது நம்ம ரெண்டாவது செஷன்ல நம்ம பாக்குறோம். அகம்புறம்ங்கிற ஆஸ்பெக்ட்ல நம்முடைய பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் என்ன, நம்ம அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுங்கிறத நம்ம ரெண்டாவது செஷன்ல பாக்குறோம். இப்ப இந்த முதல் செஷன்ல வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னங்கிறத ஒரு ஐடியாவை நம்ம இது பண்றோம். இப்போ ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நாம அதை நம்ம ஃபர்தரா நம்ம அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏற்கனவே நாம ஐயாவுடைய தத்துவங்களில் ஆழ்ந்து புரிந்து அதுவாக மாறி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புதிதாக வந்திருக்கக்கூடியவர்கள் எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் நீங்க என்ன கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஐயாட்ட கேட்கலாம். கேள்வி நம்ம கேட்கும் பொழுது தான் நிறைய விஷயங்கள் உள்ளே இருந்து ஐயா கிட்டே இருந்து நமக்கு வரும். ஸோ அந்த வகையில் இந்த நிகழ்வை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய டோன்ட் டிலே என்லைட்மெண்ட், நம்முடைய ஞான விடுதலை புத்தகத்தை நம்ம ஆங்கிலத்தில் போட்டிருந்தோம் பகத் மிஷன் சார்பாக. இப்பொழுது நம்முடைய சரவணன் ஜீவமணி அவர்களுடைய ஒரு பெரிய கடினமான முயற்சியினால யோகி இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்ட்டு இந்த ஒரு பதிப்பகம் வேர்ல்டு வைடு நம்முடைய புக்கை கொண்டு போயிருக்கிறாங்க. நம்முடைய அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதை இன்னைக்கு நம்ம அடுத்த ஒரு தளத்துக்கு, அதாவது நம்ம நம்முடைய ரெகுலராக நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் கூட இந்த ஐயாவுடைய ஆசை வந்து எல்லாருடைய ஆசைன்றது இல்லை, உங்களுடைய எப்படி சொல்றது எனக்கு தெரியல, இது எல்லாருக்கும் போய் சேரணும் அவ்வளவுதான். எந்த ஒரு வார்த்தை போட்டாலும் சிக்கலாதான். சோ அந்த மாதிரி இந்த ஒரு அருமையான புத்தகம் நமக்கு நம்முடைய நண்பர்கள் ஆங்கிலம் தெரிந்த நண்பர்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்லைட்டன்மென்ட் எ சிம்பிள் அண்ட் கிளியர் கேட் டு அட்டைனிங் இட் அப்படின்னு போட்டு நல்ல ஒரு இந்த புத்தகத்தை நமக்கு இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. புத்தகத்தோட விலை வந்து ₹199 இந்த புத்தகம். இது நம்முடைய நண்பர்களுக்கு, நம்முடைய உறவினர்கள் யாரானோ நாம விருப்பப்பட்டோம்னா அவர்களுக்கு இந்த நூலை நாம சிபாரிசு செய்யலாம். அடுத்ததாக நம்முடைய மிஷனுடைய தலைவர் டாக்டர் கைலாசம் சார் வந்திருக்கிறாங்க. அவர்களை அன்போடு எல்லோரும் முன்னாடியும் அறிமுகப்படுத்துதலே நம்முடைய மிஷனுடைய தலைவர் டாக்டர் கைலாசம் சார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசிய பிறகு நம்முடைய நிகழ்வை நாம தொடங்கலாம். அன்பார்ந்த நண்பர்களே வணக்கம். எனது சத்குருவிற்கு என் சிறந்தார்ந்த வணக்கங்கள். ஐயாவினுடைய யோகி இம்ப்ரெஷன்ஸ் புஸ்தகம், யோகி இம்ப்ரெஷன்ஸ்னுடைய வெளியீடாக இந்த முதல் புத்தகம் வந்திருக்கு. அவங்க ஆக்சுவலாக எல்லா புக்கையும் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான உரிமையை கேட்டிருக்காங்க. அது வந்து உலகம் பூரா ஆன்மீக புத்தகங்களை, மிகச்சிறந்த புத்தகங்களை உலகம் பூரா கொண்டு போகக்கூடிய பாம்பேயை சேர்ந்த ஒரு நிறுவனம். சென்னை நமது பகவத் மிஷன் பொறுப்பாளர் சுகுமாரன், நமது ஜீவமணி சரவணன் ஆகியோரின் தொடர்ந்த முயற்சியின் காரணமாக அந்த எம்டி அதை படிச்சுட்டு உடனே அவர் ரியாக்ட் பண்ணிட்டார், இந்த புக்கை நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம், ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே நம்ம வெப்சைட் மூலமாக நமக்கு கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பேர் ஐயாவினுடைய கருத்துக்களை, புத்தகங்களை படிச்சுட்டு இருக்காங்க. போன வருடத்துக்கு முந்தின வருஷம் திருவண்ணாமலைக்கு வந்திருந்த ஒரு ரஷ்ய மொழி பேசுகின்ற ஒரு ஜோடி, ஆக்சுவலாக அவர் வந்து மங்கோலியாவை சேர்ந்தவர், அந்த மங்கோலியன் இதில் அவர் சைக்காலஜிஸ்டாக ஒர்க் பண்ணுறாரு அவரும் அவங்க ஒய்ஃபும். அவங்க வந்து நிறைய டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அங்கே ஐயாவினுடைய கருத்துக்களை வச்சு வகுப்புகள் எடுக்கிறதாக சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ரஷ்ய மொழியில் அந்த புக்கை மொழிபெயர்த்திருக்காங்க. ஐயாவினுடைய புக்கு ஹீப்ரூ மொழி, இஸ்ரேலில் பேசக்கூடிய மொழி ஹீப்ரூ, அதில் மொழிபெயர்த்து அந்த புஸ்தகத்தை இன்னொரு யோகா டீச்சர், அதுவும் அவங்களும் வந்து ஒரு ஜூயிஷ் லேடி தான், அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க உடனே ஐயாவை பார்க்குறதுக்காக இப்போ பெங்களூரில் ஐயா தங்கியிருந்தப்போ அங்கே வந்துட்டாங்க. ஸோ அது ஹீப்ரூ மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு.
மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் ஐயா அவருடைய டோன்ட் டிலே என்லைட்மெண்ட்டை படிச்சுட்டு இனிமேல் எந்த புத்தகமும் படிக்க தேவையில்லைன்னு முடிவெடுத்தவர் ஐயாவுனுடைய அந்த டோன்ட் டிலே என்லைட்மெண்ட்டை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தார். ஆனால் அவருக்கு தெரிஞ்ச பப்ளிஷர்ஸ்ட்டை போனப்போ நாங்கள் மற்ற யோகா மெடிடேஷன் இதெல்லாம் நல்லதுன்னு சொல்லி புக் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் வேண்டான்னு சொல்கிற புக்குன்னா எங்கள் வியாபாரத்துக்கே இடைஞ்சலாக இருக்கும், அதனால் நான் பப்ளிஷ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரான். ஸோ அந்த ஃப்ரெஞ்சு புக்கு ரெடியாக இருக்குது, யாராவது நல்ல ஃப்ரெஞ்சு பப்ளிஷர்ஸ்க்காக காத்திருக்கு. ஸ்வீடிஷ் லாங்குவேஜ்லேயும் மொழிபெயர்ப்புள்ளதாக சொல்லப்படுது, அது இன்னும் புத்தகம் வடிவம் வரல. இந்த மாதிரி நிறைய நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு 90 பேர் இங்கே சேர்ந்துருக்கோம், 900 90,000 900,000 தெரியல, எங்கெங்கேயோ ஐயாவுடைய கருத்துக்கள் உலகம் பூரா பரவிட்டா இருக்கு. அந்த மாதிரி வரிசையில் இப்போ புதிதாக ஐயா எழுதி வெளியிடப்பட்டுள்ள வேதாந்தம் என்ற புக்கு மிக மிக அற்புதமான புக்கு. வேதாந்தம் என்று சொல்லப்படுகின்ற வேதங்களில் ஒரு முக்தி அல்லது விடுதலை எப்படி அடையலாம், அதற்கான வழிமுறைகள் என்ன, அதற்கான படிகள் என்ன என்று சொல்லி வேதாந்தம் சொல்கிறது. அதை ஒரு பகுதியாக மிக எளிமையான மொழியில் விளக்குகின்றார். அடுத்து அதில் இரண்டாவது பகுதியாக தான் கூற வந்த கருத்துக்கள் என்ன என்பதை சாரத்தை விளக்குகிறார். அதில் மூன்றாவது பகுதியாக இவை இரண்டையும் இணைத்து எது சரி எது தப்பு, எது எது வந்து முக்திக்கான விடுதலைக்கான வழி என்று மிக அழகான தொகுப்பது. அது ஆங்கில மொழிபெயர்க்கமும் அநேகமாக தயாராகிவிட்டது. அது வந்தால் இன்னும் மிக பெரும் புயலை புரட்சியை அது உண்டாக்கும் என்பது சந்தேகமில்லை. ஏற்கனவே தியானத்தை விடு ஞானத்தை பெறு பலரையும் கிண்டி கிளறி முதலில் கோபப்பட வைத்து பிறகு சாந்தப்பட வைத்து பிறகு ஞானம் பட வைத்தது. இதுவும் அதே மாதிரி பல வேதாந்திகளையும் சரியான வழியில் கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஆற்றல் மிக்க ஒரு புத்தகமாக அது அந்த மாதிரி ஒரு புக்கு வந்திருக்கு. ஸோ ஐயாவுடைய எந்த புத்தகமும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் யாருக்கு எதில் பொறி தட்டி வருதுன்னு தெரில. நம்ம நண்பர் ஒருத்தர் இங்கே இருக்கார், அந்த ஞான மலர்வுன்னு ஒரு புக்கு இருக்குல்ல, அதில் 23 பக்கம் படிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்படி பட்டுன்னு அடிச்சிச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்றார். எவ்வளோ பெரிய புஸ்தகம் இருக்க, அப்படி எப்படி உங்களுக்கு சின்ன புஸ்தகத்துலேருந்து வந்து தெரியாது, யாருக்கு எங்கே சுவிட்ச் போடும் தெரியல, அவங்க அவங்களுடைய ரிசெப்டார் எங்கே ஓப்பன் ஆகும் தெரியல. ஸோ எந்த புக்கை வேணால் யார் வேணால் படிக்கலாம், ஆனால் முடிஞ்சால் எல்லா புக்கையும் படிச்சுருங்க. ஆனால் ஒரு புக்கே போதும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, அவங்க முழு ஞானம் அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் அவருடைய ஒவ்வொரு புஸ்தகமுமே தேனிசாமியில் சொல்லுவார், உண்மை விட தானே மற்றதெல்லாம் போய் தானே அப்படின்னு. உண்மையை விளக்குவதற்காக பலரும் கேள்விகள் கேட்கும்போது அதை விளக்குவதற்காக ஒவ்வொரு பதில் சொன்ன புத்தகங்கள் தான் மற்ற புத்தகங்கள்லாம். உண்மைங்கிறது ஞான விடுதலையிலையும் டோன்ட் டிலே என்லைட்மெண்ட் அல்லது அண்டர்ஸ்டாண்டிங் என்லைட்மெண்ட்லையும் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த புத்தகத்தை படித்த உடனே மிக சுமூகமான குடும்ப வாழ்க்கை அமைந்து மிக எளிதாக வெளிவேலைகளை செய்து மிக வெற்றிகரமான வாழ்க்கையை நாங்களெல்லாம் அனுபவிக்க முடிந்தது. அதேபோல் நீங்களும் அனுபவிக்க முடியும், உங்கள் நண்பர்களும் உங்கள் உறவினர்களும் அனுபவிக்க முடியும். என்னுடைய மருமகள் சொன்னாங்க, இப்போ பெங்களூரில் தங்கி இருக்கும்போது ஐயாவோட நெருக்கமான தொடர்பு எங்களுக்கு வந்திருக்கேன்னா, இப்போ பெங்களூர்லையும் இருக்கனால என் மருமகள் சொன்னாங்க, ஐயா ஒரு 35 மேலே நான் ஞானம் பெறுறேன் அப்படின்னாங்க. நல்ல வேலை, சில பேர்லாம் 60 வரைக்கும் தள்ளி போட்டிருக்காங்க, டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, வேறு ஒரு வேலைக்கு ஆகாதப்போ ஞானம் பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் உண்மையிலேயே ஐயா சொன்ன மாதிரி ஒரு 14 பையன், ஒரு கதையை புரிஞ்சு கொள்ளக்கூடிய பருவத்தில் இருக்கிற பையன் கூட இது புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி மிக எளிமையான இந்த புத்தகம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், நீ வந்து பலாப்பழத்தை உரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கையில் தேங்காய் எண்ணெய் தடவிக்கிறோம், அப்போ அதில் இருக்கிற பாலெல்லாம் நம்ம கையில் ஒட்டாது. அது மாதிரி லௌகீக வாழ்க்கையில் புகழ்வதற்கு முன்னாடி ஞானம் என்கிற அந்த ஒரு இதை வரவழைத்து கொண்டால் லௌகீக வாழ்க்கையில் உள்ள
லாப நஷ்டங்கள் வெற்றி தோல்விகள் நம்மளை பாதிக்காது. அந்த வகையில் முதலில் தற்காப்புக்காக அல்லது ப்ரிவென்டிவ் மெடிசனாக கூட ஞானம் உபயோகப்படும். அட்லீஸ்ட் பெட்டர் லேட் தேன் நெவர். 60 வயசுக்காரங்க அதுக்காக யோசிக்க வேண்டாம். இவ்வளோ நாள் தாமதிச்சிட்டோம், இனிமையாவது ஞானம் பெறுவதற்கான வழிகள் உங்களுக்கு திறந்திருக்கு. அதாவது மனதில் ஏற்படும் எண்ணத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று புரிஞ்சுக்கிடலாமா என்று சொல்லி கேட்கிறார். இப்ப இது வந்து நம்ம இந்த எண்ணங்கள்ங்கிறது அதுதான் நம்மகிட்ட இருக்கிற சப்ஜெக்டே இந்த எண்ணங்கள் தான். எண்ணங்களே இல்லைன்னு சொல்லி சொன்னா இந்த நான்ட்டு கூட ஒரு உணர்வே இல்லாமல் போயிடும். நீங்க இருக்கிறதே ஒரு எண்ணத்தின் மூலமா தான் நான்கிற எண்ணமே வருது, நான்கிற தன்மையே வருது, நான்கிற ஒரு நான் இருக்கிறேங்கிறது கூட உங்களுக்கு எண்ணத்தின் மூலமா தான் வருது. எண்ணம் வந்து பல விதமா வருது. ஆனா என்னங்கன்னா சில இதுகள் வந்து அந்த எண்ணத்திலே ஒரு பகுதி தான் என்ன பண்ணுதுங்கன்னா இந்த எண்ணங்கள் இல்லாம இருந்தா பரவாயில்லையே, எண்ணங்களை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணா பரவாயில்லையான்னு சொல்லி அந்த எண்ணத்துல ஒரு பகுதியா இருக்கக்கூடிய அந்த நான் தான் வந்து அந்த எண்ணங்களே சரி பண்ணணுங்கிற எண்ணமும் வருது. அதனால நான்கிறது வந்து அந்த எண்ணங்களை விட்டுறணுமா சம்பந்தம்லாம் வந்துக்கிடணுமாங்கிறது எல்லாமே கூட என்னன்னு சொல்லி சொன்னா அந்த எண்ணங்களை எண்ணம் பண்ணணுங்கிறத இன்னொரு பகுதி, எண்ணங்கள்ல உள்ள இன்னொரு பகுதி தான் அந்த எண்ணங்களையே டீல் பண்ணணுங்கிற மாதிரிலாம் இருக்கு. இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா இந்த எண்ணங்களை பத்தி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதே நேரத்துல எண்ணங்கள் மூலமா தான் நீங்க சரிய காரியங்களையுமே பண்ண முடியும். எண்ணமே வரலைங்கன்னா நீங்க ஒரு வேலையுமே செய்ய முடியாது. எண்ணங்கள் வேணும். இப்ப இதே மாதிரிதான் ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு. அவர் வந்து ஏதோ யோகா இதுகளை ஏதோ கேள்விப்பட்டிருப்பார் போல, இந்த எண்ணமற்ற நிலை வேணும்னு சொல்லி சில யோகாக்கள் பண்ணியிருக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு எண்ணங்கள் வந்து கொஞ்சம் அப்படி ஸ்டாப் ஆயிட்டு, சரி அப்போ எண்ணங்கள்லாம் ஸ்டாப் ஆகிட்டது பரவாயில்லையே இன்னும் சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் தான் அதில் உள்ள பிரச்சனை தருது. அதுக்கு முன்னால் என்னச்சுன்னா ஒரு பிஸ்னஸ் மேன் அவருக்கு பிஸ்னஸ் பண்ணும்பொழுது புதுசு புதுசாக சில ஐடியாக்கள் வரும். இப்போ ஒரு ஐடியாவும் வர மாட்டாங்க. அதனால் இது வந்து நம்ம ஏதாவது செயல்படணும்னு சொன்னால் எண்ணங்கள் தேவைப்படும். அப்போ இந்த செயலுக்கு நாம் அதை பயன்படுத்திக்கிடணும். ஆனால் எண்ணங்களே இல்லாமல் இருக்கணும்னு எல்லாம் நம்ம ஒன்றும் அப்படி ஒன்றும் முயற்சி பண்ண வேண்டியதில்லை. அந்த எண்ணங்களை வந்து நேச்சுரலாக விட்டுறா போதும். அதுலேருந்து நம்ம தேவையானதை எடுத்துக்கிடலாம். எண்ணங்களே இல்லாத நிலை வேணும், எண்ணங்களை அப்படியே விடணுமா வேண்டாமாங்கிறதெல்லாம் எண்ணங்கள் அப்படியே தான் போயிட்டுருக்கு. எண்ணங்களை நம்ம ஒன்றுமே கண்டுக்கிடாமல் விட்டுடலாம். செயலுக்கு தேவை இருந்தால் அதில் அது சொல்லக்கூடிய மெசேஜை நம்ம எடுத்துக்கிடலாம். செயலுக்கு தேவை இல்லைன்னா நீங்கள் ஒன்று எண்ணங்கள் இப்படி வருதுன்னு எல்லாம் கூட நினைக்க வேண்டியதில்லை, அதை அப்படியே விட்டுக்கிட வேண்டியதான். இல்லை இப்போ இது வந்து அதாவது இப்போ வந்து நம்ம ஐடியாலஜிக்கலாக வந்து நம்ம சொல்றது கரெக்டாக இருக்கா, நியாயம் இருக்கா, இதில் ஏதோ கொஞ்சம் ஒரு உண்மை இருக்காங்கிற மாதிரி நீங்கள் மனசில் பட்டா போதும். இப்போ அவ்வளோதான் நமக்கு இது பண்ண முடியும். பிறகு என்னன்னு சொன்னால் இது சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு செயலில் காட்டும். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் அதுபோக்கில் விடுறதுங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஒரு துக்கம் வருதுங்கிறதுல தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். உதாரணம் இப்போ நம்ம நூலில் கூட ஒரு உதாரணம் சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் ஒரு எம்டி பேக்கை கையில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுடுங்க, எம்டி பேக் கீழே விழுந்தனால கூட விழுந்த கூட தெரியாமல் போயிடும். ஒரு பேப்பர் கையில் வச்சுருக்கிறீங்க, பேப்பர் சின்ன ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர், அது வெயிட்டே கிடையாது, கையிலேருந்து நளி விழுந்தாலும் கூட போனதே தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஹெவி வெயிட்டாக நீங்கள் ஒரு பேக்கை தூக்கிட்டு போகிறீங்கன்னு சொன்னால் அது அத்து கீழே விழுந்துட்டுனா உடனே தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த லாஸ் ஆஃப் வெயிட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதே மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய மனோ இயக்கங்களையோ மன உணர்ச்சிகளையோ நீங்கள் கண்டுட வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது தான் புரிஞ்சுக்கிட்டதுன்னு சொல்கிறோம். அப்படி புரிஞ்சுக்கிடும் பொழுது இந்த மைண்டு நேச்சுரலாக இயங்குற மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிறீங்க. அது நேச்சுரலாக இயங்கும் பொழுது என்ன ஆயிருன்னு சொன்னால் அது வெயிட்லெஸ் ஆயிரும், அது ஃப்ரீ ஃப்ளோவில் போயிடும். இப்போ உதாரணமாக இந்த டேபிள் இருக்குது, இந்த டேபிளுக்கு வந்து வெயிட் வந்து ஒரு 50 கிலோ வெயிட் இருக்குது. இப்போ இந்த டேபிளை நீங்கள் நகர்த்தணும்னு சொன்னால் 50 கிலோவுக்கு அதிகமான வெயிட்டை நீங்கள் ஒரு பலத்தை நீங்கள் யூஸ் பண்ணணும், ஒரு ஃபோர்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா தான் இந்த டேபிள் நகரும். சப்போஸ் இந்த டேபிளுக்கு வீல் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, நீங்கள் 50 கிலோ அளவுக்கு ப்ரெஷர்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, சும்மா விரலை வச்சு லேசாக தள்ளினா கூட அது மூவாய் போயிடும்.
அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், அது மூவிங் ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு வெயிட் இல்லைன்ட்டு அர்த்தம். இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ ஒரு பைக் ஓட்டுறீங்க, நீங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட் கியரில் தான் நீங்கள் அதை மூவ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ தான் நீங்கள் வண்டி மூவ் ஆகாமல் நிற்கும் பொழுது வெயிட் வேணும், ஒரு கியர் வேணும், நீங்கள் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வேணும். அதே நேரத்தில் வண்டி நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கும் பொழுது, நல்லா ஓடிட்டு இருக்கும் பொழுது அந்த வெயிட் எல்லாம் போயிடும், அந்த வண்டிக்குள்ளே வெயிட் போயிடும். அப்போ நீங்கள் டாப் கியரில் வண்டியை செலுத்தலாம். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நீங்கள் டாப் கியரில் இருந்து வண்டியெல்லாம் நகர்த்த முடியாது, ஏன்னா அந்த கியருக்கு அவ்வளோ பவர் இருக்காது. அப்போ அதே நேரத்தில் வண்டி நல்லா மூவிங்கில் இருக்குங்கன்னா அந்த பவர்லெஸ் கியரே கூட போதும், டாப் கியரே போதும். இப்போ இதே மாதிரி தான் என்ன சொன்னால், நீங்கள் உங்களுடைய மூவ்மெண்ட் எல்லாமே எல்லாத்தையும் ஃப்ரீ ஃப்ளோரில் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே மூவிங் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அந்த மூவிங் ஸ்டேட்டுக்கு வந்துட்டுன்னு சொன்னாலே இது வெயிட்லெஸ் ஆயிரும். அப்போ இது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், உங்களுடைய பிரச்சனைகள்லாம் அது ஈஸியாக ஃப்ளோ ஆகுதுங்கிறத தெரிஞ்சிட்டுன்னு சொன்னாலே, அப்போ நீங்கள் புரிய வேண்டியது புரிஞ்சிட்டீங்கன்னுட்டு உங்களுக்கு நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கிடலாம். என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, சூட்சும தேகம், பிராண தேகம், காரண தேகம்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா க்வெஸ்டனாக தான் எடுக்க முடியும். இப்போ நம்ம வந்து நம்ம பேசின சப்ஜெக்டில் கொஞ்சம் இருந்தான்னு சொன்னால் ஃபர்தர் கிளாரிஃபிகேஷனுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து புதுசாக ஒரு சப்ஜெக்டை நம்ம ஓப்பன் பண்ண வேண்டி வந்துடும். அதனால் நம்ம பிறகு கூட சாதாரணமாக கூட பேசலாம். இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்கள் நம்முடைய ஸ்டேட்டஸை மெயின் இது இப்படி சொல்லுது. ஒவ்வொருத்தருக்கும் சில உடல்கள் இருக்குது, அது வந்து பிராண தேகம், சூட்சும தேகம், காரண சரீரம்ங்கிற மாதிரிலாம் நமக்கு வந்து சில இதுகள்லாம் இருக்குங்கிற மாதிரி சில இதுகள் சொல்லுது. சிலவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் பார்த்து சில சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய ஒரு தன்மைகள் சில கருத்துக்களையும் இணைச்சு நம்ம சில இதுகளை சில முடிவுகளுக்கு நாம் வரலாம். அதனால இதெல்லாம் வந்து என்ன சொல்லிச்சுன்னா, இப்போ நம்ம இப்போ நமக்கு தெரிஞ்சது இந்த உடல் மட்டும்தான் தெரியுது. இந்த உடலுக்கு உள்ளே வந்து இருக்கக்கூடிய மனசு வந்து ஒரு ஒரு சரீரமாக இருக்கு. அதுக்கு ஒரு சரீரம், அது மனோசரீரம்னு நம்ம சொல்கிறோம். அந்த மனோசரீரம் தான் என்ன சொல்லி சொன்னால், அந்த மனோசரீரம் வந்து தனியாக இல்லை. அந்த மனோசரீரம் வந்து எப்படின்னு சொல்லி சொன்னால் அதுதான் வந்து சூட்சும சரீரமாகவும் இருக்குது. அந்த சூட்சும சரீரத்துக்கும் ஆதாரமாக காரண சரீரம் இருக்குது. அதை வந்து அது ஒரு லிவிங் ஸ்ட்ரக்சராகவும் இருக்குது, அது ஜடப்பொருள் இல்லை. அது ஒரு லிவிங் ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுனால அதுக்கு வந்து அந்த பிராண சரீரமும் அதுக்கு உணர்வு, அதுக்கு உள்ள உயிர்த்தன்மையே அதுதான் கொடுக்குது. அந்த மாதிரி அது ஒரு தனி இயக்கமாகவே இருந்துகிட்டு இருக்கு. இது வந்து என்னன்னா, நம்மளோட உடல் போன பிறகு அது அந்த இயக்கங்கள் வரும். நம்ம நீங்கள் யோகிக் ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது சில இதுகளில் வந்து உங்களுடைய இப்போ சூட்சும சரீரத்தையுமே நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியும். அது வந்து என்னதுன்னா, நம்ம அதெல்லாம் வந்து யோகா ப்ராசஸில் சேர்ந்துடும். இப்போ இதுக்கு நம்மளுடைய சப்ஜெக்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. வேணால் சம்மந்தப்படுத்திக்கலாம் ஒழிய, இப்போ அதெல்லாம் நம்ம வந்து எழுத்து கொண்டு போனோம்னு சொன்னால் அது ஒரு யோகா கிளாஸாக மாறிடும். அது அந்த இதில் வந்து நீங்கள் சில சக்திகள் அடையலாம், சில இதுகள்லாம் அடையலாம். ஆனால் இதில் வந்து நம்ம வந்து அது என்ன தான் அடைஞ்சாலும் நம்ம தெரிய வேண்டியது தெரிஞ்ச மாதிரி ஒரு தன்மை வராது. இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன, லிபரேஷனாக என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், உண்மையிலேயே நமக்கு எதை தெரியணுமோ அதை தெரிஞ்ச மாதிரி ஆயிடும். இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு இது தேவைப்பட்டுன்னா நீங்கள் அந்த இதில் கூட நீங்கள் யோகாவில் கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை, இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பிற பார்ப்போம். ஏன்னா இது வந்து இதே ஒரு சப்ஜெக்டாக போயிடும். அது நம்ம பிற பார்ப்போம். இப்போ நம்ம பிரிலிமினரியாக அதை சொல்லியிருக்கிறேன். ஆ, செய்யக்கூடாதா? இல்லை, எல்லாமே நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி சில அனுபவங்கள் அடைகிறதுக்காக, சில சில சக்திகள் அடைகிறதுக்காக கூட நீங்கள் சில காரியங்கள் கூட பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு செகண்டரி ஆஸ்பெக்ட் ஆயிரும். இந்த பிரைமரி ஆஸ்பெக்ட்டுங்கிறது நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும், அவ்வளோதான். இது வந்து நம்ம டே டு டே லைஃபோடு சேர்ந்தது. இப்போ நீங்கள் சொல்கிறது எக்ஸசைஸ் பண்ணுறதுங்கிறது பாடியை நீங்கள் நல்ல முறையில் வச்சுக்கிடுறது, ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டுறது தேவை. ஆரோக்கியமாக இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எப்படி வாழ முடியும்? அது எல்லாமே தேவை தான், தேவை செய்யலாம் செய்யலாம். எண்ணங்கள் வந்தா, இப்ப
எண்ணங்கள் வந்தா எதிர் செயல் செய்யக்கூடாது அப்படிங்கறது நீங்க சொல்றது மேட்ச் ஆகும். அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? எண்ணங்கள் வந்தா அதுக்கு நம்ம எதிர் செயல் செய்யாம இருக்கிறோம் அப்படிங்கறது மேட்ச் ஆகுமா? நீங்க சொல்றது வந்து உதாரணமா சொல்லுங்க, ஒரு உதாரணத்தோட சொல்லுங்க. இப்ப எனக்கு வந்து ஒரு ஒரு ஃபியரான ஒரு விஷயம் நடக்குது, உள்ளர எனக்கு ஃபியர் வருது. அந்த ஃபியருக்கு நான் எதிர் செயல் செய்யாம இருக்கணும், ஐயோ வருதே வருதேன்னு சொல்லி அப்படி தடை பண்றதோ, அல்லது ஏன் எனக்கு இந்த ஃபியர் வருது அந்த மாதிரி எந்த வித கொஸ்டின் பண்ணாம அந்த மாதிரி எந்த விதமான எதிர் செயலும் செய்யாம இருக்கிறது நீங்க சொல்ற சப்ஜெக்ட் மேட்ச் ஆகும்ல? அதாவது இப்ப நாம உட்கார்ந்துருக்குறோம், உட்கார்ந்துருக்க இடத்துல ஒரு தேளோ அல்லது பாம்போ வந்துருது, அதை பார்த்தோன்னா நமக்கு பயம் வந்துருது. இப்ப நாம சும்மா இருக்கணும்னு சொல்லி சொன்னா தேளையும் பாம்பையும் சும்மா விட்டுற வேண்டியதானா? அது அது என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டுன்னு விட்டுற வேண்டியமாங்கிறான்னு சொல்லி சொன்னா, இப்ப இதெல்லாம் செயலோட சம்பந்தப்பட்டுருது. ஆனா அந்த நேரத்துல பயம்ங்கிறது நம்முடைய உணர்வுகளோட சம்பந்தப்பட்டுருது. அந்த உணர்வை வந்து என்ன பண்றோம்னு சொன்னா தேவைக்கு எடுத்துக்கிடும். இந்த உணவு நீங்க பயமே வந்தா தான் நீங்க அந்த பாம்பையும் தேளையும் நீங்க டீல் பண்ண முடியும். பயமே வரலன்னு வச்சுட்டுங்க, நீங்க அதை டீல் பண்ணவே மாட்டீங்க. அப்ப வந்து இது வந்து செயலுக்கு நீங்க தேவை எடுத்துக்கிடலாம், உங்களுக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாம் செயலுக்கு எடுத்துக்கலாம். ஆனா அதே நேரத்துல பயம் இல்லாத நிலை வேணும், மனசு எப்பவுமே அமைதியா தான் இருக்கணும்னு சொல்லி சொன்னா தான் அப்பந்தான் நீங்க உங்களுக்கு நீங்களே திரும்புறீங்க. நம்ம உணர்ச்சிகளுக்கு எதிராகவும் நம்முடைய நினைவுகளுக்கு எதிராகவும் திரும்பிடக்கூடாது. இந்த உணர்வு சரியில்லை, இந்த நினைவு சரியில்லை இன்னு சொல்லி, அதாவது மைண்ட் அகெயின்ஸ்ட் தி மைண்ட் வந்து இருக்கக்கூடாது. இந்த மைண்டை வந்து நம்ம வந்து மைண்ட் அகெயின்ஸ்ட் தி வேர்ல்டு இருக்கலாம், நம்ம வேர்ல்டு நம்ம செயலுக்கு அகெயின்ஸ்டா மைண்டை வச்சுக்கிடலாம். நான் நம்ம வந்து நம்ம மைண்டை வந்து செயலுக்கு சாதகமாக பாதகமாக நம்ம மைண்டை பயன்படுத்திக்கிடலாம். ஆனால் மைண்டுக்கு எதிராக மைண்டை திருப்பிடக்கூடாது. இந்த மைண்டில் இந்த ஆஸ்பெக்ட் சரியில்லை, இந்த ஆஸ்பெக்ட் சரின்னு சொல்லி மைண்டை வந்து நம்ம வந்து டீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் கை வச்சிடறோம், மைண்டை கை வச்சிடறோம். இப்போ மைண்டு வந்து நேச்சுரலாக போயிடும், அதில் வந்து அதில் நம்ம எந்த இதையுமே பண்ணாதபடி பார்த்துக்கிறோம். அது வந்து நேச்சுரலாக தான் இயங்கணும், அதில் நமக்கு எந்த பாற்றுமே இல்லை. அதனுடைய இயக்கம் அதுவாக தான் இருக்கணும், அதான் சுதந்திரமான இயக்கமாக இருக்கணும். மைண்ட் லிபரேஷன் விடுதலைன்னு சொல்லி சொன்னால் மனசுக்கு முழு விடுதலை கொடுத்துடும், மனசை பொறுத்தளவில் மனசு விடுதலையில் இயங்கணும். ஆனா செயலை பொறுத்த அளவுல மனசை பயன்படுத்திக்கிடலாம், அந்த மாதிரி வச்சுக்கிடலாம். நடைமுறையில பாக்குறப்ப அந்த மாதிரி அடாப்ட் பண்ண முடியலங்களே, நீங்க சொல்ற டீச்சிங் வந்து லைஃப்ல நம்ம அடாப்ட் பண்றப்ப சூழ்நிலைகள் வர்றப்ப அந்த மாதிரி பண்ண முடியல. ஒண்ணு இன்னொன்னு யோகம் தியானம் அந்த மாதிரி அனுபவத்தில் வர்றப்ப பயிற்சிகள் வர்றப்ப நீங்க சொல்ற இந்த சப்ஜெக்ட் வந்து கம்மியா வரும். ஃபியரோ ரெசிஸ்டன்ஸோ அந்த மாதிரி என்ன நெகட்டிவ் குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து மினிமைஸ் ஆகாத நம்மளால வாட்ச் பண்ண முடியும். இப்ப நம்ம ஒரு தியானம் பண்ணாலும் சரி, இல்ல வேற ஏதாவது யோகா பயிற்சி பண்ணாலும் சரி, டே டு டே லைஃப்ல இதனுடைய பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியா ஃபீல் பண்ண முடியுது. ஒண்ணு இன்னொன்று இப்ப நடைமுறை வாழ்க்கையில இப்ப நான் உட்கார்ந்து எல்லாம் அப்சர்வ் பண்றப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கரெக்டா வருது நீங்க சொல்றது மேட்சர். ஆனால் வாழ்க்கையில இருக்கிறப்ப பலவேறு சூழ்நிலை வர்றப்ப அந்த மாதிரி பண்ண முடியலீங்களே, திரும்ப எதிர் செயல் நடந்திருக்கான்னு இருக்கு, அந்த மாதிரி பண்ண முடியல என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல. இல்ல இப்போ வந்து நமக்கு எத்தனை விதமான உணர்ச்சிகள் நமக்கு வரும். ஒரு பிரச்சனையில் வந்து ஒருத்தர் வந்து நீங்கள் ஒருத்தர் உங்களை திட்டிக்கிட்டு இருக்கிறாரு, திட்டும் பொழுது உங்களுக்கு ஒரு டென்ஷனோ கோபமோ வருது. இப்போ அந்த நேரத்தில் சரி, இப்போ அந்த நேரத்தில் நான் வந்து இந்த உணர்ச்சிகளை மினிமைஸ் பண்ணால் பரவாயில்லன்னு சொல்லி நீங்கள் உட்காந்து மெடிடேஷன் பண்ண முடியுமா? ஒருத்தர் திட்டிகிட்டு இருக்காரு, நான் மெடிடேஷன் பண்ணால் ஒவ்வொரு உணர்ச்சியெலாம் சப்மிட் ஆயிரும் இதாயிரும்னு சொன்னால் மெடிடேஷன் அந்த நேரத்தில் நமக்கு வந்து பிரச்சனையான நேரத்தில் மெடிடேஷன் வந்து கை கொடுக்காது. ஆனால் அதே நேரத்தில் என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் மெடிடேஷன் பண்ணி சில உங்கள் மனசை வந்து சாந்தியில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நிலையில நல்ல நிலையில இருக்கிறீங்க, அப்போ வந்து ஒருத்தர் வந்து திட்டிகிட்டு இருக்காருன்னா அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு உணர்ச்சி கூட வராமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் உங்களை அது ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பிரச்சனையான நேரத்தில் நீங்கள் உட்காந்து மெடிடேட் பண்ண முடியாது, அது உங்களை நேரத்தில் ஹெல்ப்ஃபுல்லும் பண்ணாது. ஆனால் அதே நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நேச்சுரல் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது எல்லா உணர்ச்சிகளும் வரும். உணர்ச்சிகளே வராமல் நம்ம வச்சுக்கணும், உணர்ச்சிகளே வராத நிலையில் வச்சுக்கணும்னு சொன்னால் நீங்கள் எப்பவும் மெடிடேஷன் ஸ்டேட்டில் தான் இருக்கணும். அப்படியே மெடிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறதே ஒரு பெரிய அதுவே பெரிய ஒரு ஸ்ட்ரெயினாக மாறிடும். அதனால என்னென்னு சொன்னால் நேச்சுரல் ஸ்டேட்லேயே எல்லாமே ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வந்துட்டுன்னு சொன்னால் எல்லாமே வரும், அடுத்த நிமிஷத்தில் அது போகிற மாதிரி போயிடும். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணுங்கிற நிலையில் அந்த பிரச்சனையே வந்து நமக்கு உணர்ச்சிகளை தூண்டிக்கிட்டே தான் இருக்கும். தூண்டிக்கிட்டே இருக்கும் பொழுது அது வந்து
அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அங்கேயும் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு, இங்கேயும் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இது வந்து நம்ம இந்த அதனால தான் நம்ம இந்த டாப்பிக்கை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது வந்து இந்த செகண்ட் டாப்பிக்கை முடிச்சுட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஏன்னா அந்த அகம்புறம்ங்கிறத டீல் பண்ணாதுனால தான், ஏன்னா அகத்தில் என்ன பண்ணணும் புறத்தில் என்ன பண்ணணுங்கிறத வந்து அதில் தான் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பண்ணுற முடியும். இப்போ நம்ம வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஸ்பெக்டை நம்ம கொஞ்சம் கேட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம அடுத்த டாபிக் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். குறுக்குமுடுமே இல்லாதபடி அது சுதந்திரமா இயங்குதுன்னு சொல்லி சொன்னா அது எண்ணங்களை கொண்டு வரும், உணர்ச்சிகளை கொண்டு வரும். அதுல எந்த இப்ப நமக்கு வந்து உதாரணமா இப்ப நமக்கு வந்து சில உணர்ச்சிகள் வந்துச்சுன்னா நல்லா இருக்குமோ, சில உணர்ச்சிகள் வந்தா பிடிக்கலாம்போ, சில தாட்டு வந்தனா இது நல்ல தாட்டுமோ, சில தாட்டு வந்தனா இது நல்ல தாட்டு இல்லை, நமக்கெல்லாம் இந்த மாதிரி தாட்டு வரலாமா, நம்ம எவ்வளவோ படிச்சு எவ்வளவோ புரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி தாட்டெல்லாம் நமக்கு வரலாமான்னு நம்ம சொல்ற மாதிரி நம்ம அப்படின்னு சில தாட்டுகள் சிலது வரும். சில தாட்டு வந்தனா அடடா நமக்கெல்லாம் இப்படிலாம் தாட்டு வருதான்னு எல்லாம் கூட அப்படிலாம் நினைப்பு வரும். இப்போ இதெல்லாம் என்ன சொல்லி சொன்னா மைண்ட்ல நேச்சுரலா வர்றது. இந்த நேச்சுரலா வரக்கூடியதை வந்து அதை நேச்சுரலாவே விட்டுட்டோன்னு சொன்னா அதுல எந்த குறையுமே குற்றமே கண்டுபிடிக்காதபடி நேச்சுரலா விடுறத வந்து அந்த மைண்டை வந்து லிபரேஷன் சொல்லி சொல்லும். ஏன்னா சுதந்திரம் கொடுத்துறோம், அதுல நம்ம எந்த எங்கேயுமே ஒரு இடத்துலயுமே கட்டுப்பாடே வைக்கல. அது லிபரே, அது சுதந்திரமா இருக்கிற மனசை தான் சுதந்திரமான மனசு, அதுல லிபரேட்டட் மைண்ட்னு சொல்றோம். இப்ப அதே நேரத்துல ஞானம்ங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா அது அப்படி விட்டா போதும். ஏன்னா நம்ம நாம என்ன படிச்சிருக்கணும் சொன்னா எல்லாத்தையுமே கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கணுங்கிற மாதிரி மைண்டையும் கண்ட்ரோலுக்குள்ள எடுத்துக்கணும்னு சொல்லி நாம நிறைய படிச்சு வச்சிருக்கிறோம். அதனால அந்த அப்படி வேண்டாம், அதை அப்படி சுதந்திரமா விட்டுற வேண்டியதுதான் நம்ம செய்ய வேண்டியதுன்னு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு பேர் தான் ஞானம்ங்கிறது. நம்ம இதை கண்ட்ரோலுக்குள்ள எடுத்துக்கணும்னு இருக்கிற வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அதை முழுக்க நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அது அதை விட்டுட்டா போதுங்கிற மாதிரி ஒரு தெரிஞ்சுக்கிடுறதுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறோம், ஞானம்னு சொல்லி சொல்கிறோம். இதெல்லாமே நம்ம அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டுறோம். அதாவது இது இந்த லிபரேஷனுக்கு பேர் தான் முக்திங்கிற பேர் கொடுக்குறாங்க. நீங்கள் லிபரேஷன் சுதந்திரமாக போகிற மனசுக்கு அதுக்கு பேர் முக்தி அடைஞ்சிட்டதாக சொல்லிடுறேன். முக்திங்கிற பேரும் அதுதான் கொடுக்குறாங்க, ஒரே பேர் தான். லிபரேஷனும் முக்தியும் ஒன்று தான். ஐயா வணக்கம். உணர்வுகளை நம்ம எப்படி உணர்வோம்? அதாவது உணர்வுகளை நாம் எப்படி உணர்கிறோம்? இப்போ அது வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது, நம்ம ஃபீல் பண்றோம். அது ஒரு கான்சியஸ்னஸ் சொல்றோம். வி ஆர் கான்சியஸ் ஆஃப் சம்திங், வி ஆர் ஃபீலிங் சம்திங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம். ஃபீல் பண்ண பிறகு என்னன்னா நாம எதை ஃபீல் பண்றோம்னு சொல்லி நாம அதை வந்து அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிட்டோம். உதாரணமா நமக்கு வந்து எத்தனையோ உணர்ச்சிகள் வருது, பயம் வருது, கோபம் வருது, வருத்தம் வருது, மகிழ்ச்சி வருது. அது வந்ததுக்கு அப்புறம்தான் அது மகிழ்ச்சினையோ கோபம்னு சொல்லியோ பயம்னு சொல்லியோ நாம வந்து அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிட்டதுக்குனாலே இந்த உணர்ச்சி வந்துருது. அது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி அல்லது ஒரு ஹேப்பனிங் மாதிரி அது வந்துருது. வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அறிவுபூர்வமாக அதுக்கு ஒரு நேம் கொடுத்து புரிஞ்சுக்கிடுறோம், நம்ம அசோசியேட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம், இன்டலெக்சுவலாக புரிஞ்சுக்கிட்டோம். இனிஷியலி ஒரு சென்சேஷன் பிரைன்ல உருவாகுது. ஆமா ஆமா ஆமா. அதுக்கு பிறகு வந்து அந்த சென்சேஷன் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம வந்து இன்டலெக்சுவலாக புரிஞ்சுக்கிடுறோம். நம்மளோட கான்சியஸ் பார்ட் ஆஃப் தி பிரைன் ட்ரைங் டு அப்சர்வ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். ஆமா, அது கான்சியஸ் பார்ட். நீங்க அந்த சென்சேஷனை கூட கான்சியஸ் பார்ட்னு சொல்லிக்கிடலாம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு அறிவுபூர்வமாக சொல்லும் பொழுது ஒரு இன்டலெக்சுவல் பார்ட்னு சொல்லணும். அது ஒரு இன்டலெக்சுவல் பார்ட் வந்து மனதினுடைய ஒரு பகுதியில், ஒரு பிரெயினில் உள்ள ஒரு இன்டலெக்சுவல் பார்ட். நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், என்ன செஞ்சுக்கிட்டோங்கிறத நம்ம இதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம். அது ஒரு அது ஒரு கலர் ஒரு பிக்சர் கொடுத்து அது புரிஞ்சுக்கிட்டோம். சில இடத்துல வந்து நிழல் உணர்வுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நிழல் உணர்வுகள், நிழல் உணர்வுகளா அப்படிங்கிற மாதிரி இங்கே எழுதிருக்கீங்க.
நிழல் உணர்வுகள் அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கீங்க. அதாவது உணர்வுகள்ங்கிறது வந்து ஒரு ஒரு இப்போ நம்ம ரியாக்ஷன்ஸ்ன்னு எல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஒருத்தர் ஒரு இதை பார்த்தோன்னா பயம் வருது, கோபம் வருதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு ரெஸ்பான்ஸ் மாதிரி நமக்கு வருது, சும்மா தானாக வரல, ஒரு ரெஸ்பான்ஸ் மாதிரி வரும்பொழுது வந்துட்டு மறைஞ்சு போயிடுது. நம்ம ஒரு இல்லுசரியாக வந்துட்டு போகிறதுனால, ஒரு தற்காலிகமாக வந்துட்டு போகிறதுனால அது ஒரு ஒரு இல்லுஷன், ஒரு நிழல். நிழலுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் இப்போ சரி, இப்போ நிழலை நம்ம சரி பண்ணணும்னு முயற்சி பண்ண மாட்டோம் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் ஒரு நிழல் உள்ளது, இந்த நிழலை சரி பண்ணுறதுல நமக்கு என்ன லாபம் இருக்குது? ஒரு லாபமும் இல்லை. அதனால் அந்த நிழல் அது அதோட நிழல் தான் நிழல் தானிட்டு விட்டுட்டோம்னு சொன்னால் நம்ம அது மீனிங்லெஸ்ஸாக போயிடும். அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகளையும் இந்த மாதிரி நிழலுங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம அதை சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும். உங்களை அறியாமலே நீங்கள் இப்போ உதாரணமாக ஒரு பயமோ கோபமோ வந்து ஒரு வருத்தமோ வந்துருந்துச்சுன்னா நம்மளை அறியாமலே இருந்து விடுபடணுங்கிற எண்ணம் வரும். அது நம்மளை அறியாமலே வந்ததுன்னா ஓகே, ஏன்னா நம்ம அதை தெரிஞ்ச பிறகும் ஆமாம் கான்சியஸாக நம்மளேருந்து விடுபட்டால் தான் பரவாயில்ல, இது நமக்கு சரியில்லை, இதை நம்ம வச்சிடக்கூடாது, டென்ஷனில் இருந்தால் நல்லா இல்லை நீ சொல்லி நீங்களாக கான்சியஸாக முயற்சி பண்ணும்பொழுது அப்போ நம்ம வந்து கான்சியஸாக முயற்சி பண்ணுறோம் ஆயிரும். அப்படி நம்ம கான்சியஸா அவேர்னஸ் வந்து ஆமா, அப்ப வந்து என்ன சொன்னா அது வந்து மீனிங்லெஸ்ங்கிறத புரிஞ்சுக்கிடணும். நான் மீனிங்லெஸ்ன்னு புரிஞ்சுக்கிட்டோம் சொன்னா நம்ம முயற்சி பண்ண மாட்டோம். அதனால அது நம்ம இது நம்ம முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது, அது மீனிங்லெஸ்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் சொன்னா அந்த முயற்சி இல்லாம போயிடும். நம்ம ஐடியல் கண்டிஷன்ஸ்ல இருக்கும் போது உணர்ச்சிகளை வந்து எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்றது வந்து அழகாகவே ஹேண்டில் பண்ண முடியுது. ஏன்னா அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு அது நமக்கே புரியுது, நம்ம எது ரைட்டாக பண்ணுறோம் தப்பாக பண்ணுறோன்ட்டு. ஆனால் ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ இல்லாட்டி ஒரு அலுவலக சூழ்நிலை காரணமாகவோ இந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸ் அண்ட் ப்ரெஷரில் நம்ம ஒரு ரியாக்ஷனோ இல்லாட்டி அதோட டெசிஷனோ எடுக்கிறப்போ நிறையா தடவை வந்து அது எமோஷனலாக தான் இருக்குது அந்த டெசிஷன். அப்படிங்கிறப்போ அதை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு ஆராய்ஞ்சி அந்த டைமில் அந்த ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல் மொமெண்ட்ரி டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கிற சுச்சுவேஷன் இருக்குது. அது வந்து நிறைய தடவை எமோஷனலோட அட்டாச்மெண்ட் பின்னாடி முன்னாடி ஒருத்தங்களை அவங்க எப்படி பண்ணாங்கிறத வச்சு அதை ரியாக்ட் பண்ணணும். நிறைய தடவை பார்த்தவா அந்த சூழ்நிலைக்கு அந்த டெசிஷன் இருக்கவே இருக்காது, அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்க நம்ம இல்லாட்டி அவங்கள பத்தி ஒரு ஜட்ஜ்மெண்ட் காரணமா நம்ம அந்த மாதிரி சில டெசிஷன்ஸ்லாம் எடுக்கிறோம். ஸோ இது வந்து ஜட்ஜ்மெண்ட்டாவோ இல்லாட்டி ஒரு எமோஷனலாவோ இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு எமோஷனல் சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக நம்ம அதை தப்பு பண்றோம்னு தெரிஞ்சா கூட அந்த இடத்துல அந்த டெசிஷன் தப்பான டெசிஷன் தான் எடுக்க வேண்டியதாக இருக்கு. அது நம்ம எப்படி நம்மளேருந்து டிட்டாச் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிற போது இல்லை ஒரு டிஸ்கஷன் வரும்போது நமக்கு பிடிக்காத ஒரு ஒரு சூழ்நிலை ஒரு நடக்கிற விடத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? நான் சரியாக கேட்கல நினைக்கிறேன், ஆனால் எல்லாமே திருப்பி திருப்பி வந்து அந்த சூழ்நிலையில் இருக்கிறப்போ அந்த எமோஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சம்மந்தமான ஒரு இதுதான். அதாவது இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த எமோஷனலை நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியதில்லைங்கிற ஒரு கான்செப்டை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் சூழ்நிலை நம்ம எப்படி நிர்வாகம் பண்ணுறதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் செஷனில் நம்ம அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னால் இந்த எமோஷனை நம்ம என்ன பண்ணணும், எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணுமா வேண்டாமா? இப்போ நமக்கு வரக்கூடிய எமோஷன் வரத்தான் செய்யும், அது வராமல் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்க முடியாது. வராமல் இருக்கிற பார்த்துக்கிடுறதுங்கிறது இப்போ ஐயா சொன்ன மாதிரி யோகாவில் நம்ம அப்படி பார்த்துக்கிடலாம் கொஞ்ச நேரம் நீங்கள். ஆனால் அதே நேரத்தில் என்ன சொன்னால் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் ரூமில் வந்து ஏசி போட்டுட்டு உட்காந்துடுற மாதிரி தான், எந்த வெப்பமுமே தாக்காதபடி ரூமை லாக் பண்ணிவிட்டு உள்ளே உட்காந்துடுற மாதிரி தான். ஆனால் நீங்கள் ரூமில் எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பீங்க, ரூம் விட்டு வெளியே வந்து தான் ஆகணும். வெளியே வரும்போது எல்லா பிரச்சனையும் இப்படி வெளியே வந்துடும். அதனால் என்ன சொன்னால் டெம்பரரியாக நீங்கள் உங்களை வச்சுக்கிடலாம், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிடலாம். ஆனால் இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுச்சுன்னா ஒரு நேச்சுரலாக நம்ம இருக்கிறதுக்கு அந்த நேச்சுரல் ஸ்டேட்டே போதும். உங்களை வந்து எல்லாத்தையுமே குளிர் வெப்பத்தையும் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுற மாதிரி உங்களை ஆரோக்கியமான கண்டிஷனில் நீங்கள் வச்சிட்டீங்கன்னு சொன்னால் எதுனாலும் வந்தால் வந்துட்டு போட்டோம், அதை வந்து வர்றதை கூட நம்ம பாசிட்டிவாக பயன்படுத்திக்கிடலாங்கிற மாதிரி பயம் வந்தால் வரட்டும், பயத்தை கூட பாசிட்டிவாக பயன்படுத்திக்கலாம், வருத்தம் வரட்டும், வருத்தத்தை கூட பாசிட்டிவாக பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி நீங்கள் வந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நம்ம மைண்ட் அளவில் வரக்கூடிய எமோஷன்ஸை நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லைங்கிறத மட்டும் முதல்ல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த மைண்ட் வந்து லிபரேட்டட் மைண்ட் ஆயிடும். முதல்ல வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம இதை பண்ணணும்,
நம்ம உணர்வுகளை கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கணும்னு நீ நினைக்க நினைக்க என்ன ஆயிருந்துச்சு சொன்னால், அப்போ நம்முடைய மைண்டே ரெண்டு பகுதியாக பிரிஞ்சிருது. ஒரு பகுதி வந்து இன்னொரு பகுதியை டீல் பண்ணுது. அந்த ரெண்டு பகுதியாக மாறாதபடி ஒரு பகுதியாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது டோட்டல் ஆயிரு. நாங்கள் உங்களை சரி பண்ணணும்னு நினைக்க வரைக்கும் நீங்கள் வந்து ரெண்டு மனசே ரெண்டு பகுதியாக மாறியது. அப்போ மனசு வந்து எப்பவுமே டோட்டலாக தான் இருக்கணும். டோட்டலாக இருக்கும் பொழுது அந்த மைண்டு வந்து ஃப்ளோயிங் மைண்டாக இருக்குது. அப்போ அந்த ஃப்ளோயிங் மைண்டை பயன்படுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் எந்த காரியங்களை வேணாலும் சரியாக பண்ணலாம். அது வந்து எக்ஸ்டர்னலுக்கும் கூட உதவியாக தான் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை செயல்படுறதுக்கு கூட உங்களுடைய மைண்டு வந்து அதுக்கு கேப்பபிளாக மாறிடும். அப்போ அதுக்கு முதல்ல நீங்கள் உங்கள் மைண்டு வந்து ஒரு டோட்டல் மைண்டாக மாறணும். டோட்டல் மைண்டாக மாறுறதுக்கு என்னதுன்னா, மைண்டே ரெண்டு மைண்டாக பிரிஞ்சு செயல்படக்கூடாது. ஒரு பகுதி வந்து இன்னொரு பகுதியை டாமினேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. இந்த உணர்ச்சி வரலாம், இந்த உணர்ச்சி வரக்கூடாதுன்னு நினைக்கும் பொழுதே மைண்டில் ஒரு பகுதி நான்கிறதா மாறிடுது. நான்கிறது எனக்கு இந்த உணர்ச்சி வரலாம், எனக்கு இந்த உணர்ச்சி வரக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ இதெல்லாம் நினைச்சோன்னா அன்கான்சியஸாக நிறைய நகழலாம். நம்ம நிறைய பழக்கத்தினால நிறைய அப்படியே அந்த மாதிரி கூட போராட்டம் கூட வரலாம். அது அன்கான்சியஸாக வந்துருத்தி கூட தப்பு கிடையாது. கான்சியஸாக நமக்கு நாமளே போராடக்கூடாது. நம்ம வந்து சப்மிட் பண்ணிடண்டோம், நமக்கு நாமளே சப்மிட் பண்ணிட வேண்டியது. அது அப்படித்தான்ட்டு சொல்லி, அது அப்படித்தான் சொல்லி எடுத்ததுக்கு பிறகு அது வந்து அது வேற ஒரு பரிமாணத்துக்கு போயிடும். இதுக்கு ஏதோ இதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்குன்னு சொல்லி நினைக்கிற வரைக்கும் சண்டை இருந்துகிட்டே இருக்கும். நம்ம முடியவே முடியாது, அது அப்படித்தான் இருக்கும்ங்கிற மாதிரி இருக்கும்போது அகத்தை பொறுத்தளவில் தான் என்னன்னு சொல்லி சொன்னால், சரணாகதினாலும் ஒன்று தான், தோல்வியை ஒத்துக்கிட்டதுனாலும் ஒன்று தான். நீங்கள் அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக தோல்வியை ஒத்துக்கிடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்குள்ளே ஒன்றா ஆயிடுறீங்க. இல்லைன்னா மைண்ட் ரெண்டாக தான் இருக்கும். நான் என்னை சரி பண்ணி தான் தீருவேன்னு சொல்லி நினைக்கிற வரைக்கும் நீங்கள் ரெண்டாக இருந்துக்கிட்டு போராடிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நான் ஒரு பகுதியும் என்னுடைய இன்னொரு பகுதியும், மைண்டே தான் ஒரு பகுதி நானாக இருந்து இன்னொரு பகுதி அனுபவிப்போம் அனுபவங்கிற மாதிரி ரெண்டு பகுதியாக இருந்துக்கிட்டு ஒன்று எடுத்து ஒன்று போராடுற மாதிரி ஆயிடும். அது வந்து ஒரு எண்ட்லெஸ் கேம் ஆயிடும். ஆமாம், ரெஸ்ட்லெஸ் ஆகிடும். ஒரு குரூப் இவங்க எல்லாம் பண்ணாக்கா அது நம்ம கரெக்டா அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா நம்ம மைண்ட்ல ஏற்கனவே அவங்களை நம்ம சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து இல்லையா. அப்போ இந்த எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது இந்த மாதிரி சமயத்தில் இஷ்யூ பேஸ்ட் எமோஷன்ஸ் டெசிஷன்ஸ் எடுக்காத இருக்கிற எப்படி, அது அந்த மாதிரி ஒரு இது எப்படி எடுக்கிறது? இல்லை, இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம மெயினாக புரிஞ்சுக்கிட்டது வந்து உங்களுக்கு நீங்களே போராட வேண்டாங்கிறதுல நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபை ஆயிடுறோம். பிறகு அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன் மட்டும்தான் அதுக்கப்புறம் வருது. அப்போ எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷனை எப்படி டீல் பண்ணணுங்கும்பொழுது அதுக்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேறு மாதிரி போயிடும். அப்போ அங்கே வந்து இப்படி செஞ்சால் நல்லது, இப்படி செஞ்சால் நல்லது இல்லைங்கிறதெல்லாம் பல இதுகள் வந்துடுது. அப்போ சில நேரங்களில் வந்து இந்த நம்ம வந்து சில நேரங்களில் நியாயத்தை கூட நம்ம கையில் எடுத்துக்கலாம். இந்த ஒருத்தருக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயம்னு கூட சில நேரங்களில் அப்படி எடுத்தால் தான் ப்ராக்டிக்கலாக சில இதில் சால்வ் ஆக முடியும். எல்லாமே கரெக்டுன்னு சொல்லி சட்டத்தையோ நியாயத்தையோ வந்து எல்லா சமூகத்திலையும் ஒரே நியாயம் தான் சொல்லியெல்லாம் பின்பற்ற முடியாது. அந்த அங்கே வந்து என்ன சொன்னால், அதை வந்து என்னச்சுன்னா ஒரு நமக்கு ஒரு வஞ்சனை பண்ணணும், யாரையும் வஞ்சிக்கணுங்கிற மாதிரி கிடையாது. இந்த சிச்சுவேஷன் வந்து நல்ல முறையில் நமக்கும் நல்லதாக இருக்கணும், நம்மளை சார்ந்தவங்களுக்கு நல்லதாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன டெசிஷன் எடுத்து அதை எப்படி நிர்வாகம் பண்ணணும்ங்கும் பொழுது அது புறத்தை எப்படி டீல் பண்ணுறதுங்கிற ஒரு அணுகுமுறை அது. அது நம்ம அகத்தில் நம்ம ஓகேயான பிறகு புறத்தை எப்படி டீல் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியாக போயிடும். சவுண்ட் கேக்குற மாதிரி பண்ணுங்க. ஹலோ. தூங்கும் போது கனவுல வந்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி நம்ம இருக்கிறோம். அது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம வேற மாதிரி தெரியுறோம். அது என்ன காரணம்? அது பதிவுகளா இல்லை நம்ம அது செயல் முடியுங்களா? அதாவது தூங்கும் போது கனவுல நம்ம ஒரு மாதிரி இருக்கிறோம். நீங்க தூங்கும் போது நீங்க பிரைம் மினிஸ்டரா கூட ஆயிரலாம். வெளியே இறங்கி பார்த்தாங்கன்னா நீங்க பிரைம் மினிஸ்டர் இல்லை, பழையபடி பழையாளாக தான் இருக்கிறீங்க. அது இது வந்து கனவு அப்படிதான் இருக்கு. சரி, நல்ல கனவு எனக்கு தூங்கும்போதா நல்ல கனவு வந்ததுன்னு சந்தோஷப்பட்டு வேண்டியதுதான். அதாவது மனசு, அதாவது நம்ம மனசுல வந்து ஏதாவது ஒரு தாட் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த தாட் வந்து இல்லாத நேரமேக்கு இருக்காது, எப்போதான் ஒரு தாட் இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த தாட்டு வந்து தூங்கும் போது ஏற்படக்கூடிய தாட்டுக்கு பேர் கனவு.
நீங்க விழிச்சிருக்கும் போது கூட தாட்டி ஏறிட்டு தான் இருக்கும், அது கூட ஒரு பகல் கனவுங்கிற மாதிரி. அதில் சிலர் ரெலவெண்டாக இருக்கும், சிலர் இரலவெண்டாக கூட இருக்கும். அதனால் அந்த கனவுங்கிறது ஒரு ஒரு தாட்டு தான். இந்த தாட்டு இஷ்டப்பட்ட மாதிரிலாம் போகும், அதனால் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு கனவு வந்து எப்படி இருந்தாலும் ஓகே, அதை எடுத்துக்க வேண்டியதுதான். அதில் நமக்கு ஒன்றும் தெரியறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அது அதனால் கனவு வருதானிட்டு நினைக்க வேண்டாம், வராமல் போயிட்டு இருந்தே நினைக்க வேண்டாம், எப்படி ஒன்றாலும் வந்துட்டு போகலாம். இல்லை, அதாவது அது அதாவது ட்ரீம்லெஸ் ஸ்டேட்டுங்கிறது ஒரு ஃபைனல் ஸ்டேட்டுன்னு சொல்கிறது, அதாவது நம்ம தாட்டு இல்லை. இப்போ நம்ம உண்மையில் என்னங்கன்னா தூக்கத்தில் வந்து நமக்கு ட்ரீமே இல்லாமல் இருக்கிறதும் கூட ஒரு நல்ல நிலையாக சொல்லலாம். இப்போ இது வந்து இப்போ நம்ம ஆன்மீகத்தில் உள்ள ஒரு குரோத்னிட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் என்ன சொன்னால் ஒரு ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது, எந்த அளவுக்கு உதவி இல்லைங்கிறத எடுத்துக்கிட்டாலே போதும். சிலவங்க சில சைக்காலஜிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா கனவு வர்றதே கூட நல்லதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ யோகி ப்ராசஸ் எடுத்துகிட்டு வந்தோம்னா கனவற்ற தூக்கம் நல்ல உயர்ந்ததுன்னு சொல்லிடுறாங்க. நமக்கு ப்ராக்டிக்கலாக எது நமக்கு உதவியாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிடலாம். ரெண்டாவது இதில் மெயின் என்னன்னு சொல்லி சொன்னால், நினைவுங்கிறது வந்து சில அலைவரிசைகளில் இருக்குது. அதனுடைய ஃப்ரீக்குவன்சி வந்து ஒரு வினாடிக்கு இத்தனை தடவை வருது, இத்தனை வருது, குறையுது, கூடுதுங்கிற மாதிரி சில இந்த அலைவரிசைகள், இந்த பல்ஸ் ரேட்டுங்கிற மாதிரி நல்லாமல் அம்சங்கள் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் மினிமைஸாக பண்ணுறதுங்கிறது ஒரு கொஞ்சம் நிதானமாக சிந்திக்கிறது, கொஞ்சம் நிதானம் வர்றது கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் அட்வைஸபிளாக சொல்லலாம். கொஞ்சம் தாறுமாறாக வர்றதோட கொஞ்சம் நிதானமாக வர்றதுங்கிறது கொஞ்சம் அட்வைஸ்ன்னு சொல்லலாம், கொஞ்சம் முன்னேற்றம்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எந்த யோகாவோ ஏதோ பண்ணும்பொழுது நேச்சுரலாகவே அந்த நிலைமைக்கு வந்துடும். அதே நேரத்தில் நீங்கள் மனசுக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் அந்த நிலை அப்படி தானாகவே வந்துடும். ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு தனக்கு ஒரு முரண்படாத தன்மை, தனக்கு தானே போராடாத தன்மை வரும் பொழுதே இந்த மைண்டினுடைய தேவையில்லாத அலைபாயிற தன்மை எல்லாம் குறைஞ்சிரும். மற்றபடி என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க கனவற்று தூங்குறதுனால வேற எந்த லாபமும் ஒன்றும் பெரிய ஒன்றும் லாபம் ஒன்றும் கிடைக்கல. அதே மாதிரி சிலவங்க சமாதி நிலைக்கு போயிடுறாங்க. சமாதி நிலைக்கு போனவங்களுமே என்ன பண்ணீங்கன்னா, சமாதி நிலை முடிஞ்ச பிறகு சராசரி மனிதனா தான் வராங்க. இப்ப படையப்படி நான் என்ன பண்றதுங்கிற போராட்டத்துலதான் வந்துடுறாங்க. அதனால இது வந்து அந்த அது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இல்லை. அது அதனால் அது ஒரு விஷயமாக எடுத்து நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் யோகாவில் அது ஒரு நல்ல நிலையாக சொல்லப்படுது, நானும் கூட படிச்சிருக்கிறேன். அதனால் அது யோகாவில் அது ஒரு நல்ல நிலையாக கூட எடுத்துக்கிடலாம், அதனால் தப்பு இல்லை. கேள்வி கேட்பவர்களின் தலைவராக இருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி புரிதல் மூலமாக, ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக ஒரு ஞானம் வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வேதாந்த வகுப்புகள் எடுக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பயிற்சி முயற்சி இல்லாமல், மனதை கட்டுப்படுத்தாமல், ஒரு அறிவுபூர்வமான ஒரு புரிதல் மூலமாக அல்லது ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக வருகின்ற ஞானத்துக்கு பேர் விபரீத ஞானம். அது செயலுக்கு உதவாது, உண்மையிலே அந்த ஞானம் வந்து நீடித்து நிற்காது அப்படின்னு ஒரு விமர்சனம் சொல்கிறாங்க. நீங்கள் வேதாந்தம்னு புக்கு எழுதிட்டதுனால இந்த சந்தேகம் வந்துருச்சிங்க. அதாவது இப்போ வந்து இப்போ டெஃபினிஷன் என்னன்னு சொல்லி சொன்னால், அதனுடைய விளைவு என்னங்கிறத பார்க்கணும். நம்ம ஒன்றை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த புரிஞ்சதுனால என்ன விளைவு ஏற்படுதுங்கிறத பார்க்கணும். இப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், மனசை வந்து ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை, மனசை அதுபோக்கில் இயங்க விடணுங்கிற இதுக்கு வரோம். இப்போ அந்த மனசை அதுபோக்கில் இயங்குறதுக்கு விடுறாங்களா விடலையாங்கிறது தான் கேள்வி. மனசை அதுபோக்கில் இயங்க விடாதபடி இருந்தாங்கன்னு சொன்னால் இப்போ அவங்க சரி புரிஞ்சதில் கொஞ்சம் டெஃபிஷியன்சி இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ புரிஞ்சுக்கிட்டவங்க என்னென்னு சொன்னால் முழுமையாக புரிஞ்சுக்கணும். ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு சொன்னால், இப்போ இந்த யோகாக்கெல்லாம் பண்ணுறாங்க போகிறாங்கன்னு சொல்லி சொன்னால், இதெல்லாம் வந்து அவங்க அந்த அளவுலாம் பல இடத்துல பண்ணி இதெல்லாம் பண்ணி அங்கங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல, ஒரு இதுலேயே சாத்தியம் இல்லைன்னு சொல்லி ஒரு தோல்வியடைஞ்ச நிலையில் கடைசியில் இதை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ தாமஸ் அல்வா எடிசன் எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிக்கிறாருன்னு சொல்லி சொன்னால்,
அவர் முதல்ல எடுத்த இடத்துல கண்டுபிடிக்கல. அவர் இப்போ இதே நேரத்தில் அவர் எத்தனையோ விதம் ஆயிரம் விதமாக முயற்சி பண்ணி 1001வது டைமில் தான் எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிக்கிறார். இப்போ இது வந்து இப்போ நீங்கள் 1000 தடவை முயற்சி பண்ணி தான் 1001வது தடவை உள்ளதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம அதை ஒரு லாஜிக்கலாக நம்ம வைக்க முடியாது. கரெக்டாக நீங்கள் செய்கிறது மாதிரியும் கூட செய்யலாம். இப்போ இது இப்போ வெளிச்சம் எரியணும் அவ்வளோதான், வெளிச்சம் ஏற்படணும், சரியான பல்பாக இருக்கணும் அவ்வளோதான். இப்போ அதே நேரத்தில் என்னங்கன்னா இப்போ இது எதுக்காக மற்றதெல்லாம் பயன்படுத்தி சொல்லி சொன்னால் அங்கங்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு, அங்கங்கெல்லாம் முடியாதுன்னு சொல்லி கடைசியில் வரும்பொழுது பழையபடி நமக்கு டைவர்ஷன் அங்கே ஏற்படாது. இப்போ இந்த டைவர்ஷன் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அது கொஞ்சம் உதவி பண்ணுது அவ்வளோதான். மற்றபடி இதை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதை கண்டுபிடிச்சது புரிஞ்சது புரிஞ்சது தான். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் இவங்களுக்கு வந்து டவுட்லெஸ்ஸாக புரிஞ்சுக்கிடுறதுன்னு சொல்லி சொன்னால் இது ஒரு மேம்போக்கா எல்லாருக்குமே வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு மேம்போக்கான ஐடியாவாக இருந்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் போயிடக்கூடாது. அதனால் இது வந்து ஒரு நான் எதை புரிஞ்சுக்கிட்டோங்கிற ஒரு ரெலவன்சிக்கு அந்த மாதிரிலாம் போன இடம் பல இடங்கள் முயற்சி பண்ணது, ஒவ்வொருத்தருடைய முயற்சி என்ன சொல்கிறாங்க, சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுங்கிற ஒரு பேக்ரவுண்டோடு புரிஞ்சுக்கிடும் பொழுது நமக்கு கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கு அவ்வளோதான். ஏன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒன்றும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட குவாலிட்டியை பொறுத்த அளவில் அது எல்லாம் ஒன்று தான், அதில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஆனால் அவங்க அந்த எந்த ரிலவன்சியோடு புரிஞ்சுக்கிடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வேலையிடா இருக்குது. ஏன்னா சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம புரிய வேண்டியது தாங்கிற ஒரு இதோட அதனால தான் நம்ம சொல்லிச்சுன்னா இந்த கன்ஃபர்மேஷனை இதில் இணைக்கிறோம். நம்ம புரிஞ்சுக்கிட்டது தான் உயர்ந்தது சரியானதுங்கிற கன்ஃபர்மேஷனோட புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பிறகு இது ஃபைனல் ஆகிருது ஒன்ஸ் ஃபார் ஆல் அவ்வளோதான். அதனால் இது வந்து அது விபரீத ஞானம்னு சொல்ல முடியாது. அப்புறம் அதுக்கு பிறகு இதை புரிஞ்ச பிறகு மற்றது எல்லாமே மீனிங்லெஸ்ஸாக தான் போயிடும். மற்ற பயிற்சிகள் எல்லாமே கூட மீனிங்லெஸ்ஸாக தான் போயிடும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விவேகம் வைராக்கியம் அதெல்லாம் வந்த பிறகு ஞானம் வரும்போது தான் அந்த ஞானம் வந்து ஒரு முழுமையான ஞானமாக இருக்கும். விவேகம் வைராக்கியம் வராமல் ஞானம் வர்றது வந்து ஒரு சரியான ஞான நிலையாக இருக்க முடியாதுன்றாங்க. இல்லை அது விவேக வைராக்கியத்துக்கு அவங்க கொடுக்க டெஃபினிஷன் வேற, நாம கொடுக்க டெஃபினிஷன் வேற, அதே மாதிரி போயிருது. கேள்வி கேட்போர் தலைவராக வந்து கேட்கிறேன். சரி சரி சரி, அதனால அது என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப அதெல்லாம் வந்து இப்ப எல்லாமே பயன்படுது. எல்லா விதமான அணுகுமுறைகள்லையும் பயன் இருக்கு, வேண்டாம்னு சொல்லலை. பட் அதான் அதே நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னா நமக்கு புரிய வேண்டியது புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் இப்போ இந்த அந்த இதெல்லாம் பேக்ரவுண்டுமே இல்லாமல் இப்போ உதாரணமாக ரமணர் எடுத்துக்கிடுறோம். இப்போ அவருக்கு வந்து இந்த மாதிரி சாஸ்திரங்கள் எந்த நாலேஜுமே கிடையாது, எந்த விதமான பயிற்சிகள்லாம் பண்ணலை, பயிற்சி பண்ணாமலே அந்த இதை புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ புத்தர் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் பயிற்சிகள்லாம் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வராரு, ஆனால் அவர் வந்து பயிற்சினால் அது வந்ததுன்னு அவர் சொல்லலை. அது இது வேற மாதிரி ஆயிடுது அவருது. ஆனால் அது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை எப்படி எடுத்துக்கிடுறோங்கிற பொறுத்து. இது வந்து டைம் கேப்புங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது நீங்க எந்த நிமிஷத்துல விடுறீங்களோ அந்த நிமிஷத்துல அன்டிஸ்டர்ப்ட் ஆயிரும். அதனால அதை பிரிக்கவே முடியாது. அது வேதாசத்தை பொறுத்த வரைக்கும் அதை கத்து கொடுக்கறவங்க எப்படி கத்து கொடுக்கறாங்க அப்படின்னா, நான் தேகம் இல்ல, மனம் இல்ல, புத்தி இல்ல, நான் ஆன்மாதான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் வந்து முக்தியே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அப்படி சொல்லி கொடுக்குறவங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அந்த வழியில் வந்தவங்களும் ஞானம் அடைகிறாங்க, ஆனால் அதை இப்படி தான் அடைஞ்சாங்கன்னு புரிஞ்சுக்கலன்னு சொல்கிறீங்க. பட் அவங்க திருப்பி டீச் பண்ணும்போது அதே மெத்தடை தான் அவங்க டீச் பண்ணுறாங்க. அப்போ எங்க அவங்க அந்த சரியான வழி என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் ஆன்மாதான் அப்படின்னு நினைக்கிறதுனாலயே மனதுக்கு வந்து எனக்கும் அது சம்பந்தம் இல்லைங்கிற அந்த புரிதல் எந்த இடத்துல அவங்களுக்கு ஏற்படுது? அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அதையே அப்படி டீச் பண்ணாம திருப்பி இப்படியே போயிட்டு இருக்காங்க. இப்ப புத்தரை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா
புத்தர் வந்து ஒரு பாரம்பரியமான வழியில தான் வராரு. அவர் ஆன்மாவை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிடுறாரு, ஆன்மாவை பேசுறாரு, ஆன்மாவை பத்தி ஒரு முயற்சி பண்றாரு, ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி முயற்சி பண்ணி தியானங்கள் பண்றாரு, தவங்கள்லாம் பண்றாரு. பண்ணி அவர் கடைசியில தெளிவடைஞ்சதுக்கு பிறகு ஆன்மானிட்டே ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி ஆன்மாவே தூக்கி தரப்பட்டுறாரு. இப்போ அதே நேரத்தில் ரமணர் எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால், அவர் ஆன்மாவை பற்றி எல்லாம் முயற்சி பண்ணலை, எந்த தவமும் பண்ணலை, எந்த தியானமும் பண்ணலை, அவர் நேச்சுரலாகவே இந்த நிலைக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணிடுறாருன்னு சொன்னால் ஆன்மான்னு சொல்லிடுறாரு. பிறகு இந்த மாதிரி சில சாஸ்திர சம்பிரதாயங்களோடு இணைஞ்சிக்கிடுறாரு. அப்புறம் சம்பிரதாயமான ஒரு வழிகளில் டீச் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அவர் ஒரிஜினாலிட்டி இழந்துடுறாரு. உண்மையிலே வந்து புத்தர் வந்து ஒரிஜினலாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி அந்த இதெல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. இப்போ இவர் வந்து உண்மையிலே ரமணரை பொறுத்தளவில் புத்தரோட கூட ஒரிஜினலாக இவர் தான் கண்டுபிடிக்கிறார். இவர் வந்து எதையும் பின்பற்றியே இல்லாதபடி நேச்சுரலாக கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அது விளக்கம் சொல்றதுக்கு சம்பிரதாய முறைப்படி விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிடுறார். சம்பிரதாய முறையில் சேரும்பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த சம்பிரதாயமாக என்ன விளக்கங்கள் சொல்கிறாங்களோ அந்த விளக்கங்கள் தான் உயிர் பெற ஆரம்பிச்சிருது. ஆனால் புத்தர் வந்து என்ன பண்ணுறன்னா, சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணி தான் எல்லா பயிற்சியும் பண்ணுறாரு. பிறகு உண்மையிலே சம்பிரதாயம் உண்மையிலே உதவி பண்ணலை, இடைஞ்சலை தான் பண்ணுது, இது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி எல்லாத்தையுமே விடுபட்டுறாரு. ஆன்மா கூட இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆன்மான்ட்டு ஒன்றுமே கிடையாதுன்ட்டு முடிச்சுட்டு போயிடுறாரு. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், கடைசியில் எல்லாருமே வந்து மன இயக்கத்தினுடைய கட்டுக்கள்லேருந்து விடுபடணுங்கிறது தான் சுற்றி வளர்ச்சி. எங்கே ஆன்மாங்கிற பேரை சொன்னாலும் சரி, எதை சொன்னாலும் சரி, கடைசியில் இந்த மனதினுடைய கட்டுக்கள்லேருந்து விடுபடணுங்கிற நோக்கத்தில் தான் எல்லாமே வருது. அது வந்து எப்படியோ சாத்தியமாயிருது. சாத்தியமான பிறகு எப்படி சாத்தியமாயிருதுங்கிறத சம்பிரதாயத்தை மறுபடியும் விளக்கம் சொல்கிறாங்க. சம்பிரதாயத்துக்கு விரோதமாகவும் விளக்கம் சொல்கிறாங்க. இப்போ சம்பிரதாயத்துக்கு விரோதமாக சொன்னது புத்தருடைய வழிமுறை. சம்பிரதாயப்படி சொல்லும் பொழுது இப்போ ரமணர்கள் நடத்தினா சம்பிரதாய மறுபடியும் விளக்கம் சொல்கிறாரு. அதனால் அது விளக்கம் சொல்கிறது அவங்களுக்கு எது கன்வீனியண்ட்டோ அந்த மாதிரி ஒரு, அது அவங்கள வந்து நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. அது அவங்க ஒரு ஸ்டைலை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதில் நமக்கு எது தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம். புத்தர்கிட்டையும் எடுத்துக்கிடலாம், ரமணர்கிட்டையும் எடுத்துக்கிடலாம். எது நமக்கு சூட் ஆகுதோ அதை எடுத்துக்கிடலாம். இதில் மெயினாக எடுத்துக்கிறோம்னு சொல்லி சொன்னால், அதெல்லாம் கிரகிச்சு எல்லாத்தினுடைய உள்ளார்ந்த விஷயம் என்ன, புத்தருக்கும் ரமணருக்கும் காமனாக என்ன ஃபேக்டர் இருக்குங்கிறத பார்த்தோம்னு சொன்னால், இந்த ஃபேக்டர் தான் தெரியும் நம்ம. இந்த மனோரீதியான விடுதலை தான் நமக்கு தெரியும். அது இல்லை, இதை நம்ம எடுத்துக்கிடணும். இதை நம்ம புரிய வேண்டியதை புரிஞ்சுக்கிடுறதுக்கு எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிடலாம். புத்தரையும் பயன்படுத்திக்கலாம், ரமணரையும் பயன்படுத்திக்கலாம், வேற நம்முடைய அனுபவங்கள் பயிற்சி முயற்சிகள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம், நம்முடைய என்கொயரியும் பயன்படுத்திக்கிடலாம். கடைசியில் நம்ம சரியான கன்க்ளூஷனுக்கு வந்துடணும். அவ்வளோ அவங்க ஏன் திரும்ப அதே வழிமுறை சொல்லி கொடுக்குறாங்கன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு அப்படிதான் தெரியுது. இது அவங்ககிட்ட நம்ம ஏற்றி சொல்லிக் கொடுக்காதுங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ அப்படி சொல்லி இப்போ இப்படி என்னன்னு சொல்லி இப்போ புத்த இப்போ சொல்ல போனா, புத்தர் வந்து அப்படி அந்த இடத்துல வந்திருக்கிறாரு. வந்தவரே அது வேண்டான்னு விட்டுறாரு. சாஸ்திரங்களை மீறுறது தப்பு, அது சொல்றபடி தான் போகணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா. ஒரு மர கேரளாலேருந்து ஒரு சன்னியாசி வந்து ஐயா பார்த்துருந்தாங்க. அப்போ அவருடைய மெத்தடை பற்றி சொல்லும்போது, நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள், சாஸ்திர வழிமுறைப்படி என்னைக்கு வருதோ வரட்டும், அஞ்சு ஜென்மம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்கிற வழியெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய், அதெல்லாம் வந்து சாஸ்திரம் சொல்கிறது மீதியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சபதம் பண்ணிட்டு போனேன். ஸோ அப்படி நான் செய்கிற வழி, அதாவது ஒரே தப்பை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு டிஃப்ரெண்ட் ரிசல்ட் எதிர்பார்க்கறதுன்னு ஒரு இது சொல்லுவாங்க. டூயிங் த சேம் மிஸ்டேக் இல்லை கே நகை அண்டு எக்ஸ்பெக்டிங் எ டிஃப்ரெண்ட் ரிசல்ட்டுமா. ஸோ ஞானம் அடைஞ்சவங்கெல்லாம் ஒரே வழியில் தான் அடைஞ்சாங்க. ஆனால் அது விளக்கம் சொல்கிறவங்க தான் திரும்ப பழைய வழியில் நின்று விளக்கம் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. அதை மாற்றுறதுக்கு அவங்களுடைய மனசாட்சி இடம் கொடுக்கல, அறிவிடம் கொடுத்தாலும் இல்லை. அதில் வந்து இப்போ அவங்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், ஏதோ ஒரு வகையில் அவங்க அடுத்தவங்களுக்கு அதை கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தான் தெரிஞ்சுக்கிட்டதை அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும் நல்ல நோக்கத்தில் தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில் சொல்கிறாங்க, அவ்வளோதான். இது வந்து நம்ம இப்போ முக்கியமானது என்னென்னா, நாம் கம்யூனிகேட் ஆகணும். நமக்கு கரெக்டான கம்யூனிகேஷன் நம்மளை ரீச் ஆகணும், அவ்வளோதான். அது நமக்கு நம்முடைய கம்யூனிகேஷனை கரெக்டாக பண்ணிக்கணும். அதாவது அப்பவே நிழல் பத்தி கேட்டார் இந்த அன்பர். உண்மையிலே நிழல் தான், நான் ஐயா எழுதியிருக்கிற கருத்துக்கள் தான் அது. இப்போ வந்து வெளியில ஒரு நிகழ்ச்சி நடக்குது, நமக்கு வந்து ஒரு துக்கமான நிகழ்ச்சியை பார்த்தோன்னே ஒரு வருத்தம் வருது, ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை பார்க்கும்போது சந்தோஷம் வருது.
யாரோ ஒரு எனிமி வரான்னு பார்த்த உடனே கோபம் வருது, ஏதோ ஒரு இதை பார்க்கும்போது பயம் வருது. ஸோ வெளியில் என்னென்ன நிகழ்ச்சி மாறி மாறி வர வர எனக்குள்ளே ஏற்படுற உணர்வு அதுக்கேற்ற மாதிரி மாறி மாறி வருது. வெளியில் நடக்கிறது ஒரு உண்மை உருவம், என் மனதுக்குள்ளே தெரிகிறது ஒரு பிரதிபலிப்பு நிழல் உருவம். வெளியில் நடக்கிற நிகழ்ச்சி உண்மை, அதுக்கு ஏற்ற மாதிரியாக ரிஃப்ளெக்ஷன் என் கண்ணாடிங்கிற மனசில் தெரியுது. ஆனால் நம்ம எதை கரெக்ட் பண்ண நினைக்கிறோம், இந்த கண்ணாடியில் வர்ற பிரதிபலிப்பை கரெக்ட் பண்ண நினைக்கிறோம். என்னுடைய கோபத்தையோ என்னுடைய வருத்தத்தையோ என்னுடைய பயத்தையோ இது வரக்கூடாது, இப்படி வந்தால் எனக்கு பிடிக்கலை. ஆக்சுவலாக இது நிழல், நிழலோடு யுத்தம் பண்ணுறோம். நிழலோடு யுத்தம் பண்ணி எப்போ ஜெயிக்கிறது? அது ஐயா சொல்லியிருக்கிற கருத்து, அது ஃபஸ்ட் புக்லேயே ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நான்கிறது அமையிறதே இந்த நிழல்களின் சேர்க்கை, நிழல்களின் பதிவு, நிழல்களின் நினைவு தான். ஸோ அந்த நிழலோடு யுத்தம் பண்ணி பண்ணி என்னைக்கு ஜெயிக்கிறது? அது நிழல் தான், நம்ம கண்டுக்க வேண்டியதில்லை, விட்டுற வேண்டியதாங்கிறது தான் ஐயாவுடைய கான்செப்டினுடைய முக்கியம். ஏத்து போராடி ஜெயிச்சிடலான்னு நம்ம முயற்சி பண்ணுறோம். கோபம் வருது, சார் நம்ம கோபப்படாமல் இருக்கணும், நம்ம தைரியசாலியாக இருக்கணும், பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம உணர்வுக்கு எதிராக நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த சண்டை நடக்கிறது நமக்குள்ள தான், நமக்குள்ள இடது பக்க மனசும் வலது பக்க மனசும் சண்டை போட்டுக்கிற மாதிரி. இது ஒரு உணர்வு வருது, இது வரக்கூடாதுன்னு சொல்லுது. இப்படி ஒரு பயம் வருது, இது வரக்கூடாதுன்னு சொல்லுது. ஓஷோ வந்து இதை வேறு விதமாக சொல்வார், நம்ம மனதின் உணர்ச்சி வந்து பெண்டுலம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்குவோம். கோவப்படக்கூடாது கோவப்படக்கூடாதுன்னு பெண்டுலத்தை ஒரு பக்கமாக தள்ளிக்கிட்டே போனால் எப்போ சான்ஸ் கிடைக்குதோ இந்த ஓரத்துக்கு பயங்கர கோபம் வரும். பயப்படக்கூடாது பயப்படக்கூடாதுன்னு இந்த பெண்டுலத்தை தள்ளிட்டே போனால் அதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி கூடிக்கிட்டே வரும். எப்போ சான்ஸ் கிடைக்குதோ இந்த ஓரம் வரும். சார் இவரை அப்படி கோவப்பட்டார், இவர் இப்படி பயப்படுவார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. எப்போ வரும்னா அது ஒரு எமோஷனல் சிச்சுவேஷன் வரும்போது டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுற. அது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்த கண்ட்ரோலு பயிற்சி முயற்சி தியானம் அதெல்லாம் கைவிட்டுரும். எப்போ சான்ஸ் கிடைக்குதோ சங்கின பயங்கர கோபமாக வரும், பயங்கர வருத்தமாக வரும், பயங்கர ஆசையாக வரும். ஸோ அப்போஸ் பண்ணி நம்ம அதை சரி பண்ண முடியாது. சரி நல்லா கோபப்பட்டு தீர்த்துருவோம், நல்லா ஆசைப்பட்டு தீர்த்துருவோம், நல்லா பயந்து தீர்த்துருவோம் அப்படின்னு அதை ஆதரித்தாலும் தீராது, நான் வந்துக்கிட்டே இருக்கும் ஊத்துமதி. ஸோ ஆதரிச்சும் ஜெயிக்க முடியாது, எதிர்த்தும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்போ என்ன செய்யணும்? அப்போ என்ன தான் சார் செய்கிறது? நேற்று ஒரு அம்மா பேஷண்ட் வந்து சொல்கிறாங்க, நான் எவ்வளோ தியானம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, இந்த பிரச்சனை வந்த பிறகு பிஸ்னஸ் லாஸ் ஆன பிறகு தியானத்துக்கு உட்காந்து தியானமே வர மாட்டேங்குது, அந்த நினைவாக வருது. உள்ளே இருக்கிற சரக்கு வெளியே வருது. ஆக்சுவலாக உள்ளே இருக்கிற ஃபீலிங் வெளியே வருது, என்னை விட்டுருப்பா நான் போகிறேங்குது. நம்ம என்ன சொல்கிறோம், இது வரக்கூடாது, ஐயோ தியானம் பண்ணும்போது இந்த ஃபீலிங் வரவே கூடாது, அடைச்சி வைக்கிறது. ஸோ நமக்கு எதிராக நம்ம போராடி அதை ஜெயிக்க பார்க்குறோம். ஆக்சுவலாக அது அமுக்க அமுக்க ப்ரெஷர் கூடுது, அது ஃபிசிக்ஸ்லாம் அது ஒர்க் பண்ணுது. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுக்காமல் விட்டுறணும். அது வந்தால் வந்துட்டு போகுது, இந்த சூழ்நிலையில் யாருக்கு வேணாலும் இந்த உணர்வு வரலாம், உணர்வு எதுவும் தப்பு இல்லை, கண்டுக்காமல் விடணும். இதுக்கு கன்னடத்தில் ஒரு பாட்டு நான் யூஸ்ஃபுல்லாக சொல்வேன், குளத ஜெல்லாம் நின்னமன லோகரதர் உலகிலிதே தளத கசதையில் தடபகுது கலகத்தத்ததையை கொஞ்சம் வெட்டி தொடது மறுபடி துளியகுது சாந்தி எலி மண்குதிம்மா. குளத்து தண்ணி உங்கள் மனசு, காலையில் 5:30 மணிக்கு குளத்துக்கு குளிக்க போனீங்கன்னா குளம் தெளிவாக இருக்கும், 8 மணிக்கு குளிக்க போனால் மனுஷன் மாடெல்லாம் இறங்கி கலக்கியிருப்பாங்க. அதை தெளி வைக்கணும்னா என்ன பண்ணணும், நான் பெரிய எம்எல்ஏ, நான் பெரிய ராஜா, இப்போல்லாம் கவுன்சிலர் கூட ராஜா மாதிரி இருக்காங்க, நான் பெரிய கவுன்சிலர் அப்படின்னு ஒரு 10 ஆளை கூட்டிகிட்டு போய் இந்த குளத்தை தெளி வைங்கப்பான்னு இறக்கி விட்டால் என்னாகும், இவன் ஒத்தம் இறங்கினா கூட போதும், திரும்ப கலக்கிற வேலை தான். நம்ம எவ்வளோ வித் குட் இன்டென்ஷன்ஸ் நம்ம அந்த மனசை சரி பண்ணலான்னு இறங்கினாலும் அது குளம் கலக்கிற வேலை தான். நான் சிறந்த மனசை அடையணும், தூய்மையான மனசை அடையணும், எந்த விதமான வீக்னஸ் இல்லாத மனசை அடையணும் அப்படின்னு எந்த உயர்ந்த நோக்கத்தோட அந்த குளத்தில் இறங்கினாலும் குளம் கலக்கிற வேலை தான், அதை நம்ம கிண்டி விட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ குளம் தெளியணும்னா என்ன செய்யணும், வாயை மூடிக்கிட்டு பேசாமல் இருக்கணும், கையங்காலையும் கட்டிக்கிட்டு பேசாமல் இருந்தால் போதும், அதான் தெளிவு. ஸோ மனதை தெளிய வைக்க நம்ம எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை, கொஞ்சம் நேரம் பேசாமல் உட்காந்துருந்தால் அதான் தெளிஞ்சிடும். அப்புறம் நீங்கள் பாட்டு இறங்கிக்கலாம், எடுத்து குடிச்சிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ எதிர்த்தும் தீர்க்க முடியாது, ஆதரித்தும் தீர்க்க முடியாது என்ற புரிதல், நம் மனதின் இயல்பை பற்றிய புரிதல் வந்தால் அது ஞான நிலை, அது நம்மை விடுதலைக்கு அழைத்து செல்லும்.
64 பேர், ஒரு குரு அவருடைய சீடர்கள் 63 பேர் சேர்ந்து 64 பேர் ஜீவசமாதி மயிலாடுதுறை பக்கத்தில் சித்தர் காடுனே பேர் அந்த இடத்துக்கு. அந்த மகான் சொல்லியிருக்கிற ஒரே வாக்கியம் தான் மகா வாக்கியம், கைமாறு போதமர காசினியோ நூலை விட்டு நம் ஆணை சும்மா இரு நாயகமே, இவ்வளவுதான் அவர் சொன்ன, வேற எதுவுமே சொல்லல. 64 பேர் அந்த ஜீவசமாதி அங்க சொல்லியிருக்க மெயினான விஷயம் சும்மா இரு, இவ்வளவுதான். இது எல்லாருமே சும்மா இருன்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருக்கிட்ட எப்படி நம்ம பேசிட்டு இருந்தா கூட ரொம்ப டீப்பா வந்து, அதாவது அவங்க மெடிடேஷன்ல போய் எல்லாம் வந்த பிறகு இந்த எண்டு பாயிண்ட் சும்மா இருன்னு சொன்னா எப்படி சும்மா இருக்கிறதுன்னு அடுத்து கேள்வி கேட்டுறாங்க. சொன்ன மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி, எப்படி சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ இந்த செயல் 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 அப்படின்றதே பழகி வந்துட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த சப்ஜெக்ட் ஐயா கொடுத்த உடனே அவ்வளவு ஒரு அற்புதமா இருந்துச்சு. இது அகம் புறம் அப்படின்னு சொல்லி சும்மாயிரு அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப புற உலகத்திலயும் சும்மா இருக்கிறதா, எந்த வேலையும் செய்ய வேண்டியது இல்லையா, ஒண்ணுமே பண்ண வேண்டாமா, அப்படியே இருந்துட முடியுமா, இப்படி ஒரு கேள்வியும் வந்துருது. அதை பிரிச்சு எங்க சும்மா இருக்கணும், எங்க செயல்படணும், அப்படி நமக்கு இவ்வளவு தெல்ல தெளிவாக ஐயா மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. மற்றவங்க சொல்லலையா அப்படின்னு சொன்னா சும்மாயிருன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பிரிக்கிறதுன்றது இல்லை. சும்மாயிருந்த எண்டு பாயிண்ட்ல வந்து சும்மாயிருனா ஓகே, இதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேலை இல்லை, நான் என்ன பண்ண போறேன், சும்மா இருந்துக்கிறேன். ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் பின்னாடி என்ன நடந்திருக்குது அப்படின்றத எடுத்து பார்க்கும் பொழுது, சும்மாயிருன்றத அவங்க சொல்லி எடுத்துக்கிட்டவங்களும் அகத்தளவில் எடுத்துக்கிட்டு புறத்தளவில் பெரிய பெரிய ஆர்கிடெக்ட் ஆயிட்டாங்க. ஸோ அதான் நடந்தது. ஆனால் அது அப்படி வெளியே வரலை. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு அருமையான சப்ஜெக்ட் இந்த அகம்புறம் அப்படின்றது. ஐயா பேசி முடித்த உடனே நீங்கள் நிறைய கேள்விகள் இதில் கேட்கலாம். இப்போ என்ன ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அவங்க வீடியோகிராஃபர் வந்து கேள்வி இங்கே வர வேண்டியதில்லை, அங்கேருந்தே கேள்வி கேட்கலாம். ஸோ அப்போ கேமரா உங்கள்கிட்ட வந்து, இது மைக் உங்கள்கிட்ட வந்துடும், நல்லா நீங்கள் அங்கேருந்தபடியே கேட்கலாம். ஸோ அந்த வகையில் இந்த சப்ஜெக்ட் அகம்புறம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பில் ஐயா அவர்களுக்கு நமக்கு இப்போ சொற்பொழி ஆற்றுவார்கள். அதை தொடர்ந்து நம்ம கேள்வி பதில் வகுப்பு வச்சுக்கலாம். நன்றி. அன்பினவர்களே, இப்போ நாம் வந்து காலையில் இப்போ ஐயா சொன்ன மாதிரி நம்முடைய அறிவுக்கு எங்கே வேலை இருக்குது, எங்கே வேலை இல்லைங்கிறத பார்த்தோம். நம்முடைய அக உணர்ச்சிகளை பொறுத்தளவில், நம்முடைய எமோஷனல் பார்ட்டை பொறுத்தளவில் அறிவுக்கு வேலையே கிடையாது. அதே நேரத்தில் அந்த அறிவை பயன்படுத்தி தான் நம்ம எல்லா காரியங்களையும் பண்ணிகிட்ருக்குறோம். அறிவு அப்படியே கீழே போட்டுற வேண்டியதான், ஒன்றுமே இல்லை சும்மா இருந்துட்டு அப்படியே உட்காந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அப்போ நம்ம செய்கிற வேலைகளெல்லாம் செய்கிறது யார்? எல்லாரும் அப்படியே சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தால் போதுமா ங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் தான் இந்த அகம்புறம்ங்கிற ஒரு டிவைட் பண்ணி அதை நம்ம கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுறோம். இப்போ எல்லாருமே வந்து மொத்தமாக சொல்லிட்டு போயிடுறாங்க, சும்மா இருந்துட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை நாம் தான் அதை வந்து விளங்கிக்கிட்டு பிரித்து பார்த்து புரிய வேண்டிய ஒரு பொறுப்பு நம்ம கையில் தான் இருந்து போயிருது. இப்போ இதுதான் என்னன்னு, இப்போ நாம் வந்து அது ரெண்டாக பிரிக்கிறோம், அகம்னா என்ன புறம்னா என்னன்னு பிரிக்கிறோம். இப்போ நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப எளிமையாக போயிடும். கொஞ்சம் புரிகிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் இந்த மேட்டர் இந்த டாப்பிக்கே வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கிற மாதிரி தோணிடும். அது எப்படி ரெண்டாக பிரிக்க முடியும் நாமங்கிற மாதிரி ஒரு குழப்பம் ஏற்பட்டுரும். அதனால் இதை வந்து நாம் கொஞ்சம் கேள்வி பதிலாகவே எங்கெங்கெல்லாம் சந்தேகம் வருது, எங்கெங்கெல்லாம் எப்படி வருதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம கேள்வி பதிலாக பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம காலையில் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தோம். அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு முக்கியமோ சொல்லப்போனால் அதோட கூட இது கொஞ்சம் முக்கியம். இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்கிற அந்த இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் பல கருத்துக்களுக்கு வச்சிருக்கிறதுல நம்ம எதை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு ஜெனரலாக நாம் அது வந்து அது ஒரு மெயினான ஆஸ்பெக்ட் தான்.
ஏன்னா மற்றவங்க யாருமே அந்த ஒரு அளவில் அதை டச் பண்ணலை. அதனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மற்றவங்க சொல்கிறதோட நம்ம இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இப்போ அதோடையும் கூட என்னங்கன்னா, நம்ம கான்செப்டை மட்டும் எடுத்து பார்க்கும் பொழுது மற்ற கான்செப்ட் மற்றவங்களுடைய கான்செப்டெல்லாம் விட்டுட்டு நம்ம கான்செப்டை மட்டுமே எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் புரிய வேண்டியதில் மையமான பகுதி இது ஒன்று தான். அகம்னா என்ன, புறம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் மையமான பகுதி. அதனால தான் என்னன்னா, இன்னைக்கு ஒரு நாள் செஷன் தான் உண்மையான செஷனே, நாளைக்கெல்லாம் இதெல்லாம் சைடு சப்போர்ட்டு தான். இப்போ இன்னைக்கு பார்க்குறது தான் காலையில் பார்த்தது ஒரு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, சொல்லப்போனால் இப்போ பார்க்குறது அதோட கூட இம்பார்ட்டண்ட். அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் வேறு நமக்கு வேறு இதெல்லாம் புரிய வேண்டிய அவசியம் இல்லை. மற்றதெல்லாம் இதுக்கு சைடாக இது ஹெல்ப் சைடு ஹெல்ப் மாதிரி வச்சுக்கலாம் அவ்வளோதான். இப்போ நம்ம அகம்னு சொல்கிறது எதை சொல்கிறோம், புறம்னு சொல்கிறது எதை சொல்கிறோம். இப்போ நமக்கு வந்து எத்தனை விதமான உணர்ச்சிகள் வருது, எத்தனை விதமான தாட் வருது. இப்போ இதெல்லாம் நம்முடைய மனது மனதோடு சம்மந்தப்பட்டு மனசுக்குள்ளே வருது. ஆனால் அது மனசுக்குள்ளே மட்டும்தான் வருதான்னு பார்த்தான்னு சொன்னால் சும்மா மனசுக்குள்ளே வரல, அது ஒரு புறத்தில் ஒரு சூழ்நிலை நடந்தால் தான் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு உணர்ச்சி வரும். வெளியே ஒரு நிகழ்ச்சியுமே நடக்கலைன்னு சொன்னால் உள்ளே ஒன்றுமே நடக்காது, உள்ள அமைதியாக தான் இருக்கும். புறத்தோட தொடர்புடையதாக தான் இருக்குது, இந்த மனசுங்கிறதே புறத்தோட தொடர்புடையதாக தான் இருக்குது. புறத்தோட தொடர்பு இல்லாமல் சும்மா நம்ம பண்ணுறோம்னு சொன்னால் அது நைட்டு இரவில் நீங்கள் கனவு காணும் பொழுதும் அகம் மட்டும்தான் செயல்படுது. அங்கே என்னெல்லாமோ நடக்கிற மாதிரி இருக்கும், என்னென்ன உணர்வுகள் வரும், எதுவும் இல்லாமல் சம்பவங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் முழுக்க அகம் மட்டும்தான். புறத்தில் அங்கே ஒன்றுமே கிடையாது, நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நம்ம டே டு டே லைஃப்பில் அப்படி கிடையாது. நிறைய நபர்களோட சந்திக்கிறோம், நிறைய பணிகளில் நம்ம ஈடுபடுறோம். இப்போ இது எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால் அது எல்லாமே இங்கே உள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ புறத்தினுடைய தொடர்பு இல்லாமல் இங்கே உள்ள எதுவுமே கிடையாது. அப்போ புறத்தோட தொடர்பு இல்லாமல் உள்ள ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லி தனியாக நடக்குதுன்னு சொன்னால் இதை தனியாக செப்பரேட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் எல்லாமே புறத்தோட ரிலேட் பண்ணி வரும்பொழுது அதை தனியாக பிரிச்சிடணும், இதை தனியாக பிரிச்சிடணும், எப்படி பிரிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு கேள்வி நோக்கம் வந்துடுது. ஏன்னா புறத்தினுடைய தொடர்பு இல்லாமல் அகத்தில் உணர்ச்சியே கிடையாது, எப்படி புறத்தை மட்டும் நீங்கள் தனியாக பிரிச்சுட்டு அகத்தை மட்டும் இப்படி தனியாக எடுக்கிறதுங்கிற மாதிரி ஒரு கேள்வி நமக்கு வந்துடும். அப்போ தான் நம்ம வந்து இந்த அகம்னா என்ன, புறம்னா என்னங்கிறத இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம். இப்போ நிறையா பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம சொன்ன மாதிரி சும்மாயிரு நீ சொல்லும் பொழுது இது அகத்துலேயும் சும்மாரு போகிறது. கிட்டத்தட்ட நம்ம புரிஞ்சுக்கிட்டது அகத்துலலாம் யாருமே சும்மா அப்படி அந்த விதமாக நினைக்கிறது இல்லை, வெளியே உள்ளதை மட்டும்தான் எடுத்துக்கிடுவாங்க. சும்மா இருந்துச்சுன்னா ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கணும். இப்போ சில பாடல்கள்லாம் வரும், யாராவது ஒருத்தர் வந்து நம்மகிட்ட மனமுருகி கேட்டு நமக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு கூட கொண்டு வந்து அவராக கொண்டு வந்து தந்தால் மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சொல்கிற மாதிரிலாம் சில பாடல்கள்லாம் வரும். நானாக போய் பிச்சை கூட எடுக்க மாட்டேன், அவராக வந்து யாராவது கொண்டு வந்து தந்தால் மட்டும்தான் சாப்பிடுவேன், அந்த சாப்பிட்ற விலையாவது அவர் செய்வாரா தான். இப்போ அதையும் கூட அவர் ஊட்டி விட்டு ஒழுங்குற விலையும் கூட அடுத்தவர் செய்வாரா, எப்படி மேலும் இவர் செய்யாமல் முடியாது. ஆனால் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால், இன்னொருத்தர் உண்டு சாப்பாடே கொடுத்தாலுமே இவர் தானே சாப்பிடணும், அப்போ இவர் வேலையாயிருது, அந்த வேலையெல்லாம் நிப்பாட்டணும். சும்மா இரு வேலையை தான் நிப்பாட்டணும்னு சொன்னால் அந்த வேலையெல்லாம் நிப்பாட்டிடணும், சாப்பிடவும் மாட்டேன்னு தானாக உடம்பு இப்போ இதாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம், மற்றபடி நான் போய் எனக்கு எதுவுமே வேண்டாம், ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாலும் கூட நான் சாப்பிட மாட்டேன்னு இருந்தால் தான் உண்மையிலேயே சும்மா இருக்கிறது. ஆனால் என்னன்னு சொல்லி அந்த புரிஞ்சுக்கிட்டது அப்படி ஆயிருது, அது எந்த செயலுமே செய்ய மாட்டேன், எல்லாமே அவன் பார்த்துக்கிடுவான், இறைவன் பார்த்துக்கிடுவாங்கிற மாதிரி, இறைவன் செயல் இறைவன் பொறுப்பிலே கொடுத்து எல்லாத்தையுமே கொடுக்குற மாதிரி அப்படி சொல்லிடும். அந்த மாதிரி ஒரு அர்த்தம் ஏற்படுற மாதிரி நமக்கு தோணிடும். ஆனால் உண்மையிலே நம்மளை வந்து அப்படி நம்ம டார்ச்சர் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்லலை, உண்மையிலே நமக்கு வந்து ஏதோ ஒரு மெசேஜை ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி வள்ளுவர் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், யாதனின் யாதினின் நீங்கியானோதல் அதனின் அதனின் இலன்னு சொல்லுவார். என்னுடைய பொருள் என்னுடைய பொருள்னு சொல்லி நம்ம எதெல்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோமோ அதனாலெல்லாம் பிரச்சனை வரும். நீ எல்லா பொருளையுமே விட்டுட்டான்னு சொல்லி சொன்னால் உனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னும் சொல்லி சொன்னால் இப்போ நமக்கு என்ன தோணுது, அப்போ நம்ம உடமையே வச்சிடக்கூடாது, எதையுமே நம்ம வச்சிடக்கூடாது, நம்ம பாட்டுக்கு அப்படியே கோணத்தை கட்டிக்கிட்டு அப்படியே கூட நம்ம வந்து அப்படியே போயிட வேண்டியதாங்கிற மாதிரி இதாயிரு. இப்போ இதனால தான் என்னன்னு சொல்லி சொன்னால், ஆன்மீகம்னு சொல்லி சொன்னாலே வீட்டில் உள்ளவங்கெல்லாம் பயப்படுற காரணமே இதுதான். சில வீடுகளெல்லாம் அப்படி இருக்கு, பிள்ளைகள் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டான்னு சொல்லி சொன்னால் பெற்றோர்கள் பயப்பட்டுருவாங்க,
அதே மாதிரி கணவன் மனைவியாக இருக்கிறவங்க வீட்டில் வந்து கணவன் வந்து இந்த மாதிரி ஆன்மீகத்துக்கு போகிறான்னு சொன்னீங்கன்னா மனைவி பயப்படுவாங்க, ஏன்னா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாருனா திரும்பி வருவாரா வர மாட்டாராங்கிறது டவுட் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு டவுட்டெல்லாம் வந்துடும். காரணம் என்னஞ்சுன்னா நம்ம அந்த கான்செப்ட் அப்படி தான் இருக்கு, எல்லாமே வந்து எல்லாம் அவன் பார்த்துக்கிட்டா நமக்கு ஒரு வேலையுமே இல்லை, பொறுப்பு எந்த பொறுப்பையும் எடுத்துக்கிடக்கூடாதுங்கிற மாதிரி இது நம்ம புறத்தில் உள்ள செயல்களை எல்லாத்தையும் முடக்கி போடுற மாதிரி இந்த தத்துவங்கள் அமைஞ்சு போயிரு. உண்மையில் அந்த நோக்கத்தில் அவங்க சொல்லியிருக்க முடியாது, ஏன்னா உண்மையில் வந்து இதே கருத்தை அப்படியே நீங்கள் அகத்துக்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இது 10% அப்படியே 100% அப்படியே பிறந்தோம், அதில் கொஞ்சம் கூட பிசுறு இருக்காது. யாதனின் யாதனின் நோங்கியான் நீங்கியான் நோதல்னு சொல்லி எடுத்துட்டாலும் சரி, அல்லது சும்மா இருன்னு எடுத்தாலும் சரி, எல்லாமே அவன் செயல்ன்ட்டு எடுத்தாலும் சரி, இதை நீங்கள் அகத்துக்குள்ளே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 100%க்கு 100 பிறந்தோம், அதில் எந்த பிசுறமே கிடையாது. ஒரு ஒரு சின்ன ஒரு மயிரில் கூட தப்பு கண்டுபிடிக்க முடியாது, 100க்கு 100 உண்மையாக இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த புறத்துலையும் இதை இணைச்சி பார்த்து புறத்துக்கு இதை பொருத்திட்டோன்னு சொன்னால் அது 100க்கு 100 அது தப்பான இதாகிருது. அதனால தான் நான் சொன்னால் அந்த அகம்னா என்ன புறம்னா என்னன்னு சொல்லி நாம் பிரித்து பார்க்க வேண்டிய வருது. இப்போ நம்ம அகத்துக்குள்ளே வந்து எத்தனையோ விதமான உணர்ச்சிகள் வருது. இப்போ உதாரணமாக நாம் வந்து காலையில் எழும்பி இப்போ இவ்வளோ நேரம் வரைக்கும் ஆயிருக்கு. இப்போ நம்ம நம்ம மனசில் எத்தனையோ விதமான உணர்ச்சிகள் வருது, எத்தனையோ விதமான தாட் வருது. இப்போ இது எல்லாமே வந்து நாம் குணந்தோமா அதுவாக வந்ததா, எல்லாமே அதுவாக தான் வந்தது. தாட்டு அதுவாக வருது, நம்முடைய உணர்ச்சிகள் அதுவாக வருது. அந்த அங்கே ஒரு தன்னை அது ஒரு மெக்கானிக்கல் ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கு. இதில் நாம் என்ன பண்ணிடுவோம்னு சொல்லி சொன்னால் சில இதுகளை நம்ம கையில் எடுத்து எதையோ ஒன்று பண்ணுறதுங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் சில இதுகளை பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு இதை திங்க் பண்ணணும்னு நினச்சி ஒரு இதை யோசித்து பார்த்து முடிவு பண்ணணுங்கும்போது நம்ம திங்க் பண்ணி நாம் நாமளாக கையில் எடுத்துடுறோம், ஒரு தாட்டையோ கையில் எடுத்து திங்க் பண்ணுறோம். அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் நாமளே அதை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு பிரம்மை நமக்கு ஏற்பட்டுரும், நம்முடைய மனசை நாமளே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு மனசு நமக்கு ஏற்பட்டுரும். ஆனால் உண்மையிலே வந்து அதை நம்ம ஃபர்தர் டெவலப்மெண்ட்டு வர எதையாவது ஒன்று பண்ணுறது ஒர்க் பண்ணுறது இது பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வரக்கூடிய தாட்டுகள் உணர்ச்சிகள் எல்லாம் வந்து ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணுறோம், கொஞ்சம் இடத்துல எடுத்து சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக திங்க் பண்ணுறோம். இப்போ இதனால நமக்கு மனசில் என்ன ஆயிருந்துச்சுன்னா இந்த மனசையும் அப்படி அந்த உணர்ச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிட முடியுமாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும். இப்போ உதாரணமாக ஒருத்தர் கோயம்புத்தூரில் ஒருத்தர் அவர் அவருடைய அனுபவத்தை சொன்னார். அவர் வெட்டினரி டாக்டர். அவர் வந்து இந்த ஊட்டி மலைக்காட்டுக்குள்ளே போகும்பொழுது ஒரு யானைகிட்ட மாட்டிக்கிடுறார். அந்த பயத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னால் அதிலிருந்து தப்பிக்கிற பயத்தில் அவர் உடம்பெல்லாம் வேர்த்து பனியனை புளிஞ்சானா அப்படியே தண்ணியாக கொட்டுற அளவுக்கு அப்படி அவ்வளோ தூரம் வேர்த்துட்டார். இப்போ அது வந்து நல்ல வின்டர் சீசன், சம்மர் சீசன்லேயும் இங்கே குளிரும் ஊட்டியில், வின்டர் சீசனில் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த நேரத்தில் இந்த அளவுக்கு வேறு வருதுன்னு சொன்னால் அந்த அளவுக்கு பயம் அவருக்கு ஏற்பட்டு. இப்போ இதை வந்து நாம் கிரியேட் பண்ண முடியுமா, இப்படி ஒரு பயத்தை நாம் கிரியேட் பண்ண முடியுமா? இப்போ நாம் வந்து ஒரு ஒரு சினிமாவில் நடிக்கிறோம், டைரக்டர் சொல்கிறார் கொஞ்சம் பயப்படுற மாதிரி நடிங்க, கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி நடிங்கன்னு சொல்லி நம்மளை சொல்கிறார். அப்போ நம்ம ஒரு ஃபேஸியல் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறதுக்காக என்னெல்லாமோ ட்ரை பண்ணுறோம். இப்போ அதெல்லாம் உண்மையான உணர்ச்சியாக இருக்குமானா உண்மையான உணர்ச்சியாக இருக்காது. உண்மையான உணர்ச்சின்னு சொன்னால் இப்போ இந்த மாதிரி இந்த யானைகிட்டேருந்து இப்போ தப்பிக்கிறதுல அந்த இதில் இப்போ ஒரு வேறதெல்லாம் வேறுத மாதிரிலாம் இப்படிலாம் பயம்லாம் ஏற்படுறதுக்கு வெப்பன் முடியவே முடியாது. அது நேச்சுரலாக ஒரு இன்ஸ்டிங்க்டில் உள்ளேருந்து அப்படி கிளம்புது, நம்ம இயல்புலேருந்து ஒரு சூழ்நிலை எதிர்கொள்றதுக்காக உள்ளேருந்து அந்த மாதிரி சில ஆக்டிவேஷன் ஏற்படுது. அப்போ அந்த உள்ள நிறைய கெமிக்கல் சேஞ்சஸ் ஏற்படுது, நிறைய நர்வ சிஸ்டத்தில் உள்ள மாற்றங்கள் ஏற்படுது, இதெல்லாம் வந்து நேச்சுரலாக ஏற்படுது. இப்போ இதெல்லாமே வந்து நம்ம அகத்தளவில் ஏற்படக்கூடிய ஒரு அம்சம், அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை, அது அதுவாக தான் ஏற்படும். நாம் வந்து நடிக்கிற மாதிரி சில உணர்ச்சிகளை கொண்டு வந்தோம்னு சொன்னால் அதில் கெமிக்கல் ரியாக்ஷனும் எதுவுமே ஏற்படாது, இந்த நர்வ சிஸ்டத்தில் எந்த பாதிப்புமே ஏற்படாது, அது அந்த மாதிரி ஒரு உணர்ச்சியை தான் நாம் இது பண்ண முடியும். மற்றபடி நேச்சுரலாக வர்றதுல தான் உண்மையான அந்த ஒரு விகர் அந்த இதெல்லாம் இருக்கும். இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகள் தானாக ஏற்படுறது, ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள், நம்முடைய தாட்டு, இது எல்லாமே நம்முடைய அகத்தை சார்ந்த விஷயம். அது ஒரு நேச்சுரலாக ஏற்படக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ், அது நாமளாக கான்சியஸாக அதில் ஒன்றுமே பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா அங்கே நம்ம கான்சியஸாக ஏதாவது பண்ணணும்னு சொன்னால் அது சரியாகவும் பண்ணவும் முடியாது. அது இப்போ நாம் என்ன பண்ணிடுவோம்னு சொல்லி சொன்னால் அந்த பகுதியை வந்து கண்ட்ரோலுக்கு எடுக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அந்த பகுதியை கண்ட்ரோலுக்கு எடுக்கணும்னு சொல்லி பார்க்குறது தான் ஒரு தேவையில்லாத குழப்பங்களெல்லாம் ஏற்படுது. இப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம புறத்தில் உள்ளதெல்லாம் சிலதுகளெல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கிறதுக்கு பார்க்கணும்.
அப்போ அகத்தை சரி பண்ணுற நோக்கத்துக்காக புறத்தை சரி பண்ணுறதுக்காக சிலதெல்லாம் பார்க்குறோம். இப்போ இது எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே இந்த அகத்தை நம்ம வந்து கட்டி காத்து ஏதோ ஒரு வகையில் அதை ஒரு நல்ல ஒரு நிலையில் வச்சுக்கிட்டதுக்காக அகத்தை சரி பண்ணுறதுக்காக சில இதுகள் பண்ணிடுறோம். இப்போ இதுக்காக தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம அந்த அகத்தை ஒழுங்குபடுத்துறதுங்கிறது தான் நம்ம அந்த யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி இதுகள் எல்லாமே அகத்தை சரி பண்ணுறதுக்காக நிறைய பயிற்சிகள் இருக்கு. இப்போ இந்த பயிற்சிகள்லாம் நம்ம என்ன பண்ணும் பொழுது அதுதான் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு வகையில் கொஞ்சம் அது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா ஒரு ஆரம்ப காலத்தில் ஏன்னா நம்மளை ட்ரெயின் பண்ணி நம்மளை ஓரளவு கொண்டு வர்றதுக்கு சில பயிற்சிகளோட உதவி பண்ணுது. மெடிடேஷன் உதவி பண்ணுது, நம்ம பிராணாயாம பயிற்சிகள், இந்த மாதிரி என்னெல்லாமோ பயிற்சிகள் இருக்கு, அத்தனை பயிற்சிகளுமே நமக்கு உதவி பண்ணுது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த கடைசி ஒரு இதைத்தான் அது வந்து அதால் பண்ண முடியல. அந்த லிபரேஷனையும் அந்த இதைத்தான் ஏற்படுத்த முடியலையே ஒழிய, மற்றபடி நமக்கு ஒரு ப்ரிலிமினரியாக வேண்டிய வேலைகளெல்லாம் அது பண்ணி கொடுக்கும். இப்போ நமக்கு அதனாலையும் நமக்கு வந்து ஒரு தவறான ஒரு ஐடியாவும் நமக்கு கிரியேட் ஆயிடுது. நம்ம யோகாவால் எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாங்கிற மாதிரி, மெடிடேஷனில் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாங்கிற மாதிரி ஒரு ஃபால்ஸ் ஹோப் நமக்கு கிடைச்சிருது. இப்போ இதனால என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த அகத்தை பொறுத்தளவில் அது நேச்சுரலாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுச்சுன்னா, நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை, அதனால் அதை வந்து அப்படியே விட்டுற வேண்டியதுதான். இப்போ புறத்தை பொறுத்தளவில் என்னன்னு சொல்லி சொன்னால், புறத்தில் எத்தனையோ வேலைகள் இருக்குது. அந்த புறத்தில் உள்ள வேலைகளுக்கு நம்ம அகத்தையும் உதவி பண்ணால் தான் நம்ம அதை சரி பண்ண முடியும். இப்போ உதாரணமாக ஒருத்தர் ஒரு சூழ்நிலையில் வந்து புறத்தில் நாம் ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அப்போ அந்த எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை வந்து நம்ம எப்படி எதிர்கொள்ள முடியும்னா, நம்ம மனசை அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைச்சா தான் நம்ம புறத்தில் உள்ளதை நம்ம சரி பண்ண முடியும். அப்போ நம்ம மனசை கொஞ்சம் நம்ம டியூன் பண்ணிட்டோம்னு சொன்னால் புறத்தை நல்லா எதிர்கொண்டலாமேங்கிற மாதிரி நமக்கு தோணுது. இப்போ இதனால தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்மளை அறியாமலேயே நாம் வந்து புறத்தோட ரிலேட் பண்ணிடும். ஏதோ அதனால ஒன்றும் இல்லையா, சரி. இப்போ அதனால வந்து புறத்தை பொறுத்த அளவில் நாம் எதையாவது பண்ணணும்னு சொல்லி நமக்கு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள வந்து மனசில் அதுக்கு தகுந்த மாதிரி இதுகள் எல்லாமே ஃபார்ம் ஆயிடும். நாம் என்ன பண்ணிடணும்னு சொன்னால், புறத்தை டீல் பண்ணுறதுக்கு நம்ம மனசை கொஞ்சம் தயார் பண்ணிக்கிட்டா பரவாயில்லையேங்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் நமக்கு ஏற்படும். நம்ம அந்த மாதிரி நினச்சதில் நம்ம மனசை தயார் பண்ணுறதுக்காக சில இதுகளை எல்லாம் பண்ணிடுறோம். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், ஒரு ஹாஸ்டலில் நாம் தங்க வேண்டியிருக்கு. அந்த ஹாஸ்டலில் தங்கும் பொழுது நாம் ஒரு நமக்குன்னு சொல்லி ரூம் வந்து தனியாக கொடுக்காதபடி ஒரு 10 பேரோடு நம்ம சேர்ந்துருக்கணும்னு சொல்லி நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ அந்த 10 பேரோடு தங்க வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுதுன்னா, அந்த 10 பேருமே 10 விதமாக இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாதுங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த ரூமை மாற்றி வேற எங்கேயாவது தனியாக போயிட முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறோம். முடியாது, ஒரு வருஷம் அங்கே தங்கி தான் ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணிடுறோம். முடிவு பண்ண பிறகு என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம அந்த 10 பேரை நம்ம 10 பேரோட அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். இப்போ அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், நம்ம மனசை கொஞ்சம் ஈக்குவலிபிரியத்தில் வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஆனால் மனசு வந்து அஜிடேட்டட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னால் அவங்களோட நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம மனசை கொஞ்சம் ஈக்குவலிபிரியத்தில் வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம சரி பண்ண முடியுங்கிற மாதிரி நமக்கு ஒரு பிரம்மை, ஒரு தோற்றம் நமக்கு ஏற்படும். ஆனால் உண்மையில் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரியெல்லாம் நமக்கு பண்ண முடியாது. ஆனால் உண்மையிலே என்ன தெரிஞ்சுன்னா, அந்த சூழ்நிலையை வந்து நம்ம எதிர்கொள்றதுக்கு நம்ம தயாராகிட்டோம்னு சொல்லி சொன்னால் வேறு வழி இல்லை, அதை ஏற்று தான் ஆகணுங்கிற மாதிரி வரும்பொழுதே நம்மளை அறியாமலே நம்ம அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுங்கக்கூடிய டெக்னிக் வந்து நமக்குள்ளே ஃபார்ம் ஆயிடும். அதனால் நம்ம அதை வந்து நம்ம டெக்னிக் முதல்ல நம்மளை மனசை சரி பண்ணிட்டு அவங்கள எதிர்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. நம்ம அவங்கள நம்ம டீல் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி நினச்சி நம்ம அவங்கள மட்டும் நம்ம டீல் பண்ணணும்னு சொல்லி நினச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னிக்கு நமக்கு ஃபார்ம் ஆயிடும். அது எப்படி பண்ணுறது என்னங்கிறத எதிர்கொள்கிற மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம முகாமிலே நடந்த ஒரு சம்பவம், இப்போ நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் ஒரு முகாம் ஒன்று நடத்தணும். அங்கேன்னு சொல்லி சொன்னால், இப்போ இது ஒரு கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷன் மாதிரி அது ஒரு ஹிந்து இன்ஸ்டியூஷன். அங்கே ஒரு சாமியார் தான் அதுக்கு ஹெட்டாக இருந்தார்.
இப்போ அவர் என்ன பண்ணால் கொஞ்சம் வயசானவர், அதனால் அவர் வந்து மாடியில் முகாம் நடந்தது அவர் கீழேருந்து மேலே வர்றதுக்கு வாய்ப்பு குறை, அதனால் அவரை கூப்பிடாமலேயே இங்கே அரேஞ்ச் பண்ணுறவங்கலாம் என்னஞ்சோனா ஒரு ஸ்டேஜ் மாதிரிலாம் போட்டு எல்லாமே மீட்டிங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அவர் என்ன ஒன்று இப்போ கடைசியில் மீட்டிங்கில் அவரை வந்து கொஞ்சம் கௌரவிக்கணுங்கிற மாதிரி அவரை மேலே கூப்பிட்ருந்தோம். அவர் என்னஞ்சோனா மேலே வந்து இங்கே உள்ள சூழ்நிலையெல்லாம் பார்த்த உடனே, ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் ரொம்ப எளிமையாகவே பண்ணி வேற வகையில் எல்லாரும் தரையில் உட்காந்து பண்ணுற மாதிரியும் பஜனை பண்ணுற மாதிரியும் அந்த மாதிரி ஒரு தன்மையில் இருந்தவங்க. அதனால இங்கே இந்த சூழ்நிலையை பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஃப்ளாரப் ஆயிட்டார். இப்படி நீங்கள் எங்கள் மடத்தையே கெடுத்துவிட்டீங்களேங்கிற மாதிரி கொஞ்சம் ஆவேசம் ஆகி அந்த அட்மாஸ்பியரை கெடுக்கிற அளவுக்கு நிறைய சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சிட்டார். அப்போ அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அனைத்தும் ஃபர்ஸ்ட் டே அப்போ தான் இனாக்ரேட் பண்ணுறோம். ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் மூணு நாள் நடத்தணும், இவரை வச்சுக்கிட்டு எப்படி இந்த மீட்டிங் நடத்துறதுன்னு சொல்லி எல்லாருமே ஃபங்க் ஆகிட்டாங்க. பிறகு என்னன்னு சொல்லி சொன்னால் உடனே சரின்னு சொல்லி நாங்கள் அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தி அந்த மீட்டிங் அந்த ஸ்டேஜ் எல்லாத்தையும் கலைச்சி கொஞ்சம் இந்த வேறு மாதிரியெல்லாம் செட் பண்ணி இப்படி ஹைட்டெல்லாம் இல்லாதபடி கொஞ்சம் கீழே மாதிரி வச்சு வேற மாதிரி அதை செட் பண்ணி அவரை கொஞ்சம் திருப்திப்படுத்தணும். அப்போ அந்த ஆர்கனைஸ் பண்ணவங்கெல்லாம் என்ன சொன்ன என்ன முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னால், என்னமோ நாம் நாளைக்கெல்லாம் இங்கே நடத்த வேண்டாம், வேறு சில இடங்கள் இருக்குது, அங்கே நம்ம ட்ரை பண்ணி அங்கே மாற்றிடுவோம் ங்கிற மாதிரி இவங்க முடிவு பண்ணி என்கிட்டையும் அதை சொல்லிட்டாங்க. சரி அப்போ நீங்கள் எப்படி முயற்சி பண்ணணும்னா பண்ணுங்க, ஏன்னா நம்ம அவருக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி நாம் நடந்துக்கிட வேண்டாம், நாம் கொஞ்சம் ஃப்ரீயாகவே சுதந்திரமாக இருந்து பண்ணுவோம்ங்கிற மாதிரி அவரும் சொன்னதுக்கு நானும் சரின்னு சொல்லிட்டேன். பிறகு நம்ம மறுநாள் காலையில் மீட்டிங் நடக்கிற மாதிரி நாங்கள் எல்லாமே செட் பண்ணோம். அப்போ நாம் அந்த ஆர்கனைஸ் பண்ணவங்கிட்டெல்லாம் என்னாச்சு வேற எங்கேயோ முயற்சி பண்ணீங்களா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா மறுநாள் வேற எங்கேயோ மீட்டிங் நடக்க போகுது போலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். மறுநாள் அங்கே தான் மீட்டிங் போட்டோன்னா அவங்ககிட்ட நம்ம ஆர்கனைஸ் பண்ணவங்கள்ட்ட கேட்டேன். அப்போ அவங்க என்னென்னு சொன்னால் அவங்க எங்கெங்கெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க, ஆனால் இதுக்கு தகுந்த மாதிரி வேற ஒரு இடம் அமையலை. உடனே அவங்ககிட்ட இருந்து அந்த என்ன ஆன்சர் வந்ததுன்னு சொல்லி சொன்னால், அந்த சாமியார் குழந்தை, அவர் ஓட்டுக்கு அவர் வயசில் அப்படி தான் பேசுவார், அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கிறோம். அவர் அந்த காய்ச்சி முச்சிரி சத்தம் போட்டவரை கண்டு தான் முதல்ல பயந்தோம், பிறகு அவரை குழந்தையாகிட்டோம். அதாவது எப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ இதுக்கு வந்து நம்ம மைண்டெல்லாம் ஒன்றும் ஸ்டடி பண்ணலை, நம்ம மைண்டெல்லாம் நம்ம ஒன்றும் தயார் பண்ணி மைண்டை ஈக்குலிபிரியத்தில் வச்செல்லாம் நம்ம இது பண்ணலை. அது வந்து அவரை அந்த ஏதோ ஒரு வகையில் அந்த சூழ்நிலையை அவரை இப்போதான் நிட்டுச்சுட்டு அவரை குழந்தையாக்கி ஒரு குத்திரை முத்திரையை குத்தி அவரை டிஸ்கார்ட் பண்ணி விட்டு சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாங்கிற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை டீல் பண்ணுறதுங்கிறது வந்து அந்த எக்ஸ்டர்னலை தனியாக நம்ம பண்ணி எடுத்துட்டாலே போதும். நம்ம அது வந்து நம்ம லிங்க் உண்மையிலே லிங்காக இருந்தாலும் கூட அந்த லிங்கை நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ்டர்னல் விஷயத்த வந்து நம்ம அதை மட்டுமே இண்டிவிஜுவலாக கொடுத்து அதுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே போதும். இப்போ அதே மாதிரி தான் வழக்கமாக நான் ஒரு உதாரணம் சொல்கிறது, எனக்கு கொசு வருதான். இப்போ இதே மாதிரி இன்னொரு உதாரணம், இப்போ நான் என்னை பார்க்குறதுக்கு ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வர்றார், நான் வீட்டில் தனியாக தான் இருக்கிறேன், நீங்களே தான் நீங்கள் தான் ஒருத்தர் வாரீங்கன்னு சொல்லு, ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும், நீங்கள் வீட்டுக்கு வாரீங்க, உங்கள் நினைப்பு என்னன்னு சொல்லி சொன்னால் அன்னைக்கு வந்து நம்ம கூட தங்கியிருந்துட்டு கொஞ்சம் பேச வேண்டி பேசல, மறுநாள் கூட ஒரு நாள் கூட நம்ம கூட தங்கியிருந்துட்டு கொஞ்சம் பேச வேண்டியெல்லாம் பேசிட்டு போகலாங்கிற மாதிரி புறப்பட்டு வாரீங்க, வெளியூர்லேருந்து வாரீங்க. நீங்கள் வரும்போது நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா வெளிப்பக்கமாக வீட்டை பூட்டிகிட்டு இருக்கிறேன், நான் வெளியே கிளம்புறதுக்காக வெளியே பூட்டிகிட்டு இருக்கிறேன். அப்போ உங்களை பார்த்தோன்னே என்ன பண்ணுறேன்னு சொன்னால், வீட்டை திறந்து சரி வாங்க உள்ளே இருங்க, நான் கொஞ்சம் வெளியே ஒரு வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, என்ன நைட்டு தான் 10 மணி ஆகிட்டில் காலையில் பேசிக்கிடுவோம், நீங்கள் நைட்டில் ரெஸ்ட் எடுங்க, நான் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன், நீங்கள் படுத்துக்கிடுங்கன்னு சொல்லிடுறேன்.
அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னா, சரி நீங்க லேட்டா தான் வருவீங்க, எனக்கும் வெளியே போக வேண்டிய வேலை இல்லை, நீங்க வெளிப்பக்கமா போட்டிட்டு போயிருங்க, நீங்க எப்போ வேணாலும் வந்து திறந்துட்டு உள்ள வந்துடலாம்னு மாதிரி நீங்களும் சொல்லிருங்க. நானும் என்ன பண்ணிடுறேன், வீட்டை வெளிப்பக்கமா போட்டிட்டு சாவியை கொண்டு போயிடுறேன். இப்ப நீங்க வீட்டுல நீங்க மட்டும்தான் தனியா இருக்கிறீங்க, சரி என்னமோ உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, காலையில பேசிக்கிடலாம், நீங்க சரி பெட்ரூமை பார்ப்போம்னு சொல்லி பெட்ரூமுக்கு போறீங்க. அந்த பெட்ரூம்ல பெட்ல வந்து ஒரு பெரிய பாம்பு அப்படி உட்காந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க?